காஞ்சனா த்ரீ இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லி ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த காஞ்சனா த்ரீ அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கு லாகவாலன்ஸ் அவரோட லீவு வெக்கேஷனுக்கோசம் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வரையிறது. அங்கே பார்த்தா லாகவாலன்ஸுக்கு மூணு அத்தை பொண்ணுங்க. நான் தான் லாகவாலன்ஸ் மாமாவை கல்யாணம் பண்ணிப்பேன், நான் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே சொல்லிக்கிறாங்க. அப்போ அவங்க மூணு பேருமே ஒரு பேசிக்கிறாங்க. சரி, இந்த ஊர் இந்த வெக்கேஷன் முடிஞ்சு மாமா போகிறதுக்குள்ள நம்ம மூணு பேருமே லவ் ட்ரை பண்ணலாம், மாமா யார் லவ் பண்ணுறாரோ மற்ற ரெண்டு பேர் விளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகும்போது லாவாலன்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்காரு. ஃபஸ்ட்டு போகும்போது பொண்ணு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்ருக்காரு, ரெண்டாவது பொண்ணாக வேற ஒருத்தர் மாதிரி இருக்காரு, மூணாவது பார்த்தா பீடி அடிச்சுட்டு இருக்காரு. இப்படி மூணு பொண்ணு போகும்போதும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமே. இப்போ மூணு பேருமே செம்ம ஷாக் ஆகிறாங்க. என்னடி மாமா இப்படிலாம் பண்ணிட்டுருக்காரு, பிராங்க் பண்ணுறாரா அப்படின்னு சொன்னதும் சரி மூணு பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா லாவாலன்ஸ் பேய் பிடிச்ச மாதிரி கத்தி மூணு பேரையும் அமுச்சு விட்டுறாரு. இப்போ எதுக்கு கத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாவாலன்ஸ் அம்மா கிட்ட சொல்லுவேன். அம்மா வந்துட்டு உனக்கு என்னதான்டா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி சமாளித்து போயிடுறாரு. அதே மாதிரி இன்னைக்கு நைட்டுமே இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அந்த மூணு பேருமே வராங்க. பார்த்தா லாவாலன்ஸ் லிப்டிக்லாம் போட்டுக்கிட்டு ஹீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு வளையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஸோ கண்டிப்பாக இதுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு கோவை சல்லா கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா லாவாலன்ஸ் காலையில் வெளியே போகிறது. அப்படி வெளியே போகும்போது அவர் கெட்டி பிடிச்சி அவருக்குள்ளே இருக்க பேயை வர வச்சிடுறாங்க. ஏன்னா அவருக்குள்ளே வந்து ரெண்டு பேய் இருக்குது, ஒன்று வந்து ஆம்பளை பேய், இன்னொன்று வந்து பொம்பளை பேய். ஸோ இந்த ரெண்டு பேயில் வந்துட்டு லாவாலன்ஸை பொண்ணுங்க வந்து கெட்டி பிடிச்சதுமே உடனே அந்த பொண்ணு பேய் வந்துடுது. வந்துட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸை கெட்டி பிடிச்சா எப்படி கோபம் வரும், என்னோடய ஆளை மட்டும் கெட்டி பிடிக்கிறீங்க, அறிவில்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்மாடி அடிச்சிருது. உடனே அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ண கோவை சார்ல இப்போ ஒரு சாமியாரை கூப்பிட்டு வராங்க. அப்படி சாமியாரை கூப்பிட்டு வரும்போது லாவாலன்ஸை லாக் பண்ணி வச்சு நீ இப்போ உண்மையை சொல்றியா இல்லை இந்த உலகத்தை விட்டே ஒன்று அனுப்புவா அப்படின்னு சொன்னதும் உடனே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் தன்னோட ஸ்டோரியை சொல்லுது. அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி லாவாலன்ஸ் மாதிரி அச்சஸ்லாம் அங்கே ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ அவரோட அம்மா வந்து ட்ரஸ்ட் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ டெய்லியுமே அங்கே இருக்க ட்ரஸ்ட்டில் எப்படியாச்சும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருவாங்க. பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கும் எக்ஸ்ட்ரா சாப்பாடு தான் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு. இப்படி அவங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல மதிப்பு. அப்போ லாவாலன்ஸ் சின்ன பையனாக இருக்காரு. ஸோ இப்படி வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளால் இனிமேல் இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இதே மாதிரி லாவாலன்ஸ் சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க அம்மாவும் இறந்து போய்ட்றாங்க. இப்போ அந்த சின்ன வயசில் ஒரு 15 வயசுலேயே மொத்து மொட்ட ட்ரஸ்ட்டையுமே வந்து லாவாலன்ஸ் தான் எடுத்து நடத்தணும்னு இல்லாமல் 15 வயசுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு நாள் தவறாமல் ஒரு வேளை தவறாமல் எப்படியாச்சும் சாப்பாடு போட்டுறது. எவன் காலில் கையில் விழுந்தாச்சு. ஸோ இப்படி ஒரு நாள் வந்து சாப்பாடு எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதே மாதிரி ட்ரஸ்ட்லேருந்து ஒரு பையன் வந்து 5-star ஹோட்டலில் வேலை செய்ய போயிருப்பான். அந்த பையனை கேட்கவுமே நீங்கள் வாங்க நான் சாப்பாடு தரேன்னு சொல்லிடுறான். இப்போ லாவாலன்ஸ் அங்கே சாப்பாடு வாங்க போகும்போது அந்த மேனேஜர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா வெளியே போயா அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாவாலன்ஸ் கண் கலங்கிட்டே அங்கே இருக்க பக்கத்தில் கிராமத்தில் கேட்குறாரு. பசங்களுக்கு சாப்பாடு கேட்டிருந்தேன் தரேன்னு சொல்லிட்டு கடைசி டைமில் ஏமாத்திட்டாங்க. நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டிலேருந்து ஒரு கைப்பிடி சாப்பாடு போட தரீங்களா அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. பார்த்தா இங்கே குழந்தைங்க உள்ளே ஆல்ரெடி சாப்பிட்டுருக்காங்க. யாரா இந்த சாப்பாடை கொடுத்ததுன்னு பார்க்கும்போது அந்த 5-star ஹோட்டலில் மேனேஜர் ஒருத்தர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சார்ல. ஸோ அவர் தான் சாப்பாடு கொடுத்துருப்பாரு. என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்கவுமே அப்போ அந்த மேனேஜர் சொல்கிறாரு அந்த ஹோட்டலில் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா இருக்குது, அது இருக்குமோ கொடுத்தனா தப்பாயிடும், இது என்னோடய சொந்த பணத்தில் நானே வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரன் பண்ணுறீங்க அப்படின்றது தெரிஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இருக்கிற பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ வந்து லாவாலன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் வரும். ஸோ வந்து என்ன பண்ணுறேன்னா நீங்கள் ட்ரஸ்ட் ரன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் ட்ரஸ்ட்டில் வந்து நான் பல கோடி ரூபா பணம் போடுறேன், ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ செலவு பண்ணிக்கோங்க, மிச்சத்தில் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே லாவாலன்ஸ் புரியல சார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வில்லன் சொல்கிறாரு இந்த மாதிரி எல்லாமே பிளாக் பண்ணி அதை ஒயிட்டாக மாற்றுறதுக்கோசம் உன் ட்ரஸ்ட்டில் போகிறேன், உன் ட்ரஸ்ட்டில் உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செலவு பண்ணிக்கோ,
சொல்கிறதோ மற்றதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதும் அதுக்கு லாபம்னு சொல்கிறது. என் குழந்தைங்களுக்கு நான் பிச்சை எடுத்தாச்சும் சோறு போடுவேன், ஆனால் இந்த மாதிரி கருப்பு மணியில் சோறு போடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொல்கிறதும் இப்போ அந்த வில்லனுக்கு கருப்பு மணியை வேறு வழியே இல்லை, ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கு. ஸோ இந்த ட்ரஸ்ட்டை அவன் பேருக்கு மாற்றி அவனும் இந்த ட்ரஸ்ட்டில் போட்டு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு லாவாலான்ஸ் லவ் பண்ணுற வெளிநாட்டு பொண்ணையும் சாவடிச்சிடுறாங்க. ஒத்து மொட்ட ட்ரஸ்ட்டையும் கையில் எடுத்து அந்த இதில் வந்து பணத்தை போட்டு ஒயிட் மணியாக மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரஸ்ட்டு ஒழுங்காக ரன் பண்ணாமல் பசங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதனால் செத்து போன லாவாலன்ஸும் அந்த பெண்மணியும் என்ன பண்ணுறாங்கன்னா பேயாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் லாவாலன்ஸ் வீட்டுக்கு வரவுமே ஒரு இதை மெரிச்சிட்டு வந்துடுறாரு. ஸோ அது மூலிமா இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இவருக்குள்ளே போந்துடுறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டதும் எல்லாருமே கண் கலங்கி அழுகுறாங்க. அப்போ கோவில் சார்லாம் சொல்கிறாங்க, நீ எனக்கு பையன் மாதிரி தாப்பா, நீ யார் யாரை பழிவானோ பழி வாங்கிட்டு வா, ஆனால் என் பையனுக்கு எதுவும் ஆகாமல் நீ தான் பார்த்துக்கணும், அது சத்தியத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் இப்போ சத்தியத்தை பண்ணிவிட்டு இப்போ லாவாலன்ஸ் போயிட்டு இந்த ட்ரஸ்ட்டை எடுத்துக்கிறதுக்கோசம் அந்த கெட்டவன் சாவடிச்சால அவங்க எல்லாருமே சாவடிக்கிறது அவங்க அம்மா கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரி கோவை சார்லாக அவங்க பையனை முழுசாக கொண்டு வந்து சேர்க்குறாரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கூப்பிடுங்க நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பேயுமே போயிட்டு தான் அடைந்த படவும் முடியுது. இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லி ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கை லாகவாலன்ஸ் அவரோட லீவு வெக்கேஷனுக்கோசம் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வரையிற அங்கே பார்த்தா லாகவாலன்ஸுக்கு 3 அத்தை பொண்ணுங்க. நான் தான் லாகவாலன்ஸ் மாமாவை கல்யாணம் பண்ணிப்பேன், நான் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சொல்லிக்கிறாங்க. அப்போ அவங்க 3 பேருமே ஒரு பேசிக்கிறாங்க. ஸோ இந்த ஊர் இந்த வெக்கேஷன் முடிஞ்சு மாமா போகிறதுக்குள்ள நம்ம 3 பேருமே லவ் ட்ரை பண்ணலாம், மாமா யார் லவ் பண்ணுறாரோ மற்ற 2 பேர் விளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகும்போது லாவாலன்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்காரு. ஃபஸ்ட்டு போகும்போது பொண்ணு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்ருக்காரு, ரெண்டாவது பொண்ணாக வேற ஒருத்தர் மாதிரி இருக்காரு, மூணாவது பார்த்தா பீடி அடிச்சுட்டு இருக்காரு. இப்படி 3 பொண்ணு போகும்போதும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமே இப்போ 3 பேருமே செம்ம ஷாக் ஆகிறாங்க. என்னடி மாமா இப்படிலாம் பண்ணிட்டுருக்காரு, பிராங்க் பண்ணுறாரா அப்படின்னு சொன்னதும் சரி 3 பேரும் ஒன்னா போலாம் அப்படின்னு சொல்லி போய் பாக்குறாங்க. அப்போ பார்த்தா லாவாலன்ஸ் பேய் பிடிச்ச மாதிரி கத்தி 3 பேரையும் அனுப்பிச்சு விட்டுறாரு. இப்போ எது கத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாவாலன்ஸ் அம்மா கிட்ட சொல்லுவேன், அம்மா வந்துட்டு உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி சமாளிச்சு போயிடுறாரு. அதே மாதிரி இன்னைக்கு நைட்டுமே இம்ப்ரெஸ் பண்றதுக்கு அந்த 3 பேருமே வராங்க. பார்த்தா லாவாலன்ஸ் லிப்டிக்லாம் போட்டுக்கிட்டு ஹீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு வளையெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இதை பார்த்தவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ கண்டிப்பா எனக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு கோவை சல்லா கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா லாவாலன்ஸ் காலையில் வெளியே போகிறது. அப்படி வெளியே போகும்போது அவர் கெட்டி பிடிச்சி அவருக்குள்ளே இருக்க பேயை வர வச்சிடுறாங்க. ஏன்னா அவருக்குள்ளே வந்து 2 பேய் இருக்குது, ஒன்று வந்து ஆம்பளை பேய், இன்னொன்று வந்து பொம்பளை பேய். ஸோ இந்த 2 பேயில் வந்துட்டு லாவாலன்ஸை பொண்ணுங்க வந்து கெட்டி பிடிச்சதுமே உடனே அந்த பொண்ணு பேய் வந்துடுது. வந்துட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸை கெட்டி பிடிச்சா எப்படி கோவம் வரும், என்னோடய ஆளை மட்டும் கெட்டி பிடிக்கிறீங்க, அறிவில்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்மாடி அடிச்சிருது. உடனே அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ண கோவை சார்ல இப்போ ஒரு சாமியாரை கூப்பிட்டு வராங்க. அப்படி சாமியாரை கூப்பிட்டு வரும்போது லாவாலன்ஸ் லாக் பண்ணி வச்சு நீ இப்போ உண்மையை சொல்றியா இல்லை இந்த உலகத்தை விட்டே ஒன்று அனுப்புவா அப்படின்னு சொன்னதும் உடனே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் தன்னோட ஸ்டோரியை சொல்லுது. அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி லாவாலன்ஸ் மாதிரி அச்சஸ்லாம் அங்கே ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ அவரோட அம்மா வந்து ட்ரஸ்ட் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ டெய்லியுமே அங்கே இருக்க ட்ரஸ்ட்ல எப்படியாச்சும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருவாங்க. பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கும் எக்ஸ்ட்ரா சாப்பாடு தான் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு. இப்படி அவங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல மதிப்பு. அப்போ லாவாலன்ஸ் சின்ன பையனாக இருக்காரு. ஸோ இப்படி வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளால் இனிமேல் இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இதே மாதிரி லாவாலன்ஸ் சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. இப்போ அந்த சின்ன வயசில் ஒரு 15 வயசுலேயே மொத்து மொட்ட ட்ரஸ்ட்டையுமே வந்து லாவாலன்ஸ் தான் எடுத்து நடத்தணும்னு இல்லாமல் 15 வயசுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு நாள் தவறாமல் ஒரு வேளை தவறாமல் எப்படியாச்சும்
எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டது, எவன் காலில் கையில் விழுந்தாச்சு. ஸோ இப்படி ஒரு நாள் வந்து சாப்பாடு எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதே மாதிரி ட்ரஸ்ட்லேருந்து ஒரு பையன் வந்து 5-star ஹோட்டலில் வேலை செய்ய போயிருப்பான். அந்த பையனை கேட்கவுமே, நீங்கள் வாங்க நான் சாப்பாடு தரேன்னு சொல்லிடுறான். இப்போ லாவலன்ஸ் அங்கே சாப்பாடு வாங்க போகும்போது அந்த மேனேஜர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டியும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கா, வெளியே போயா அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாவலன்ஸ் கண்கலங்கிட்டே அங்கே இருக்க பக்கத்தில் கிராமத்தில் கேட்குறாரு, பசங்களுக்கு சாப்பாடு கேட்டிருந்தேன் தரேன்னு சொல்லிட்டு கடைசி டைமில் ஏமாத்திட்டாங்க, நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டிலேருந்து ஒரு கைப்பிடி சாப்பாடு போட தரீங்களா அப்படின்னு சொன்னதும், சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. பார்த்தா இங்கே குழந்தைங்க உள்ளே ஆல்ரெடி சாப்பிட்டு இருக்காங்க. யாரா இந்த சாப்பாடை கொடுத்ததுன்னு பார்க்கும்போது அந்த 5-star ஹோட்டலில் மேனேஜர் ஒருத்தர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சார்ல, ஸோ அவர் தான் சாப்பாடு கொடுத்துருப்பார். என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்கவுமே அப்போ அந்த மேனேஜர் சொல்கிறாரு, அந்த ஹோட்டலில் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா இருக்குது, அது இருக்குமோ கொடுத்தனா தப்பாயிடும், இது என்னோட சொந்த பணத்தில் நானே வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரன் பண்ணுறீங்க அப்படின்றது தெரிஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இருக்கிற சார் பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ வந்து லாவலன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் வரும். ஸோ வந்து என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் ட்ரஸ்ட் ரன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் ட்ரஸ்ட்டில் வந்து நான் பல கோடி ரூபா பணம் போடுறேன், ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ செலவு பண்ணிக்கோங்க, மிச்சத்தில் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே லாவலன்ஸ் புரியல சார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வில்லன் சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லாமே பிளாக் பண்ணி அதை ஒயிட்டாக மாற்றுறதுக்கோசம் உங்கள் ட்ரஸ்ட்டில் போகிறேன், உங்கள் ட்ரஸ்ட்டில் உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செலவு பண்ணிக்கோ, மற்றதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு லாவலன்ஸ் சொல்கிறாரு, என் குழந்தைங்களுக்கு நான் பிச்சை எடுத்தாச்சும் சோறு போடுவேன், ஆனால் இந்த மாதிரி கருப்பு மணியில் சோறு போடணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த வில்லனுக்கு கருப்பு மணியை வேறு வழியே இல்லை, ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கு. ஸோ இந்த ட்ரஸ்ட்டை அவன் பேருக்கு மாற்றி அவனும் இந்த ட்ரஸ்ட்டில் போட்டு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு லாவலன்ஸ் லவ் பண்ணுற வெளிநாட்டு பொண்ணையும் சாவடிச்சிடுறாங்க. ஒத்து மொட்ட ட்ரஸ்ட்டையும் கையில் எடுத்து அந்த இதில் வந்து பணத்தை போட்டு ஒயிட் மணியாக மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரஸ்ட்டு ஒழுங்காக ரன் பண்ணாமல் பசங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதனால் செத்து போன லாவலன்ஸும் அந்த பெண்மணியும் என்ன பண்ணுறாங்கன்னா பேயாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் லாவலன்ஸ் வீட்டுக்கு வரவுமே ஒரு இதை மெரிச்சிட்டு வந்துடுறாரு. ஸோ அது மூலிமா இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இவருக்குள்ளே போந்துடுறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டதும் எல்லாருமே கண் கலங்கி அழுகுறாங்க. அப்போ கோவில் சார்லாம் சொல்கிறாங்க, நீ எனக்கு பையன் மாதிரி இருந்தாப்பா, நீ யார் யாரை பழி வாங்கணும் பழி வாங்கிட்டு வா, ஆனால் என் பையனுக்கு எதுவும் ஆகாமல் நீ தான் பார்த்துக்கணும், அது சத்தியத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் இப்போ சத்தியத்தை பண்ணிவிட்டு இப்போ லாவலன்ஸ் போயிட்டு இந்த ட்ரஸ்ட்டை எடுத்துக்கிறதுக்கோசம் அந்த கெட்டவன் சாவடிச்சால அவங்க எல்லாருமே சாவடிக்கிறது அவங்க அம்மா கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரி கோவை சார்லாக அவங்க பையனை முழுசாக கொண்டு வந்து சேர்க்குறாரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கூப்பிடுங்க நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பேயுமே போயிட்டு தான் இந்த படம் முடியுது. இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லி ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கை லாவலன்ஸ் அவரோட லீவு வெக்கேஷனுக்கோசம் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வரையாது. அங்கே பார்த்தா லாவலன்ஸுக்கு 3 அத்தை பொண்ணுங்க, நான் தான் லாவலன்ஸ் மாமாவை கல்யாணம் பண்ணிப்பேன், நான் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சொல்லிக்கிறாங்க. அப்போ அவங்க 3 பேருமே ஒரு பேசிக்கிறாங்க. ஸோ இந்த ஊர் இந்த வெக்கேஷன் முடிஞ்சு மாமா போகிறதுக்குள்ள நம்ம 3 பேருமே லவ் ட்ரை பண்ணலாம், மாமா யார் லவ் பண்ணுறாரோ மற்ற 2 பேர் விளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகும்போது லாவலன்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்காரு. ஃபஸ்ட்டு போகும்போது பொண்ணு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்ருக்காரு, 2வது பொண்ணாக வேற ஒருத்தர் மாதிரி இருக்காரு, 3வது பார்த்தா பீடி அடிச்சுட்டு இருக்காரு. இப்படி 3 பொண்ணு போகும்போதும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமே இப்போ 3 பேருமே செம்ம ஷாக் ஆகிறாங்க. என்னடி மாமா இப்படிலாம் பண்ணிட்டுருக்காரு, பிராங்க் பண்ணுறாரா அப்படின்னு சொன்னதும் சரி 3 பேரும் ஒன்னா போலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா லாவலன்ஸ் பேய் பிடிச்ச மாதிரி கத்தி 3 பேரையும் அனுப்பிச்சு விட்டுறாரு. இப்போ எது கத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாவலன்ஸ் அம்மா கிட்ட சொல்லுவோமே, அம்மா வந்துட்டு உனக்கு என்னதான்டா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி சமாளிச்சு போயிடுறாரு. அதே மாதிரி இன்னைக்கு நைட்டுமே இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அந்த 3 பேருமே வராங்க. பார்த்தா லாவலன்ஸ் லிப்டிக்லாம் போட்டுக்கிட்டு ஹீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு வளையெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இதை பார்த்தவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ கண்டிப்பாக பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
அதை வந்துட்டு கோவை சல்லாக்கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, லாவலன்ஸ் காலையில் வெளியே போகிறாரு. அப்படி வெளியே போகும்போது அவர் கெட்டி பிடிச்சி அவருக்குள்ளே இருக்க பேயை வர வச்சிடறாங்க. ஏன்னா அவருக்குள்ளே வந்து ரெண்டு பேய் இருக்குது, ஒன்று வந்து ஆம்பளை பேய், இன்னொன்று வந்து பொம்பளை பேய். ஸோ இந்த ரெண்டு பேயில் வந்துட்டு லாவலன்ஸை பொண்ணுங்க வந்து கெட்டி பிடிச்சதுமே உடனே அந்த பொண்ணு பேய் வந்துடுது. வந்துட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸை கெட்டி பிடிச்சா எப்படி கோவம் வரும், என்னோட ஆளை மட்டும் கெட்டு பிடிக்கிறீங்க, அறிவில்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்மாடி அடிச்சிருது. உடனே இவனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ண கோவை சார்ல இப்போ ஒரு சாமியாரை கூப்பிட்டு வராங்க. அப்படி சாமியாரை கூப்பிட்டு வரும்போது லாவலன்ஸை லாக் பண்ணி வச்சு, நீ இப்போ உண்மையை சொல்றியா இல்லை இந்த உலகத்தை விட்டே ஒன்று அனுப்புவா அப்படின்னு சொன்னதும், உடனே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் தன்னோட ஸ்டோரியை சொல்லுது. அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி லாவலன்ஸ் மாதிரி அச்சஸ்லாம் அங்கே ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ அவரோட அம்மா வந்து ட்ரஸ்ட்டு வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ டெய்லியுமே அங்கே இருக்க ட்ரஸ்ட்ல எப்படியாச்சும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருவாங்க. பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கும் எக்ஸ்ட்ரா சாப்பாடு தான் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு. இப்படி அவங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல மதிப்பு. அப்போ லாவலன் சின்ன பையனாக இருக்காரு. ஸோ இப்படி வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளால் இனிமேல் இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இதே மாதிரி லாவலன் சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க அம்மாவும் இறந்து போய்ட்றாங்க. இப்போ அந்த சின்ன வயசில் ஒரு 15 வயசுலேயே மொத்து மொட்ட ட்ரஸ்ட்டையுமே வந்து லாவலன்ஸ் தான் எடுத்து நடத்தணும்னு இல்லாமல், 15 வயசுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு நாள் தவறாமல் ஒரு வேளை தவறாமல் எப்படியாச்சும் சாப்பாடு போட்டது, எவன் காலில் கையில் விழுந்தாச்சு. ஸோ இப்படி ஒரு நாள் வந்து சாப்பாடு எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதே மாதிரி ட்ரஸ்ட்லேருந்து ஒரு பையன் வந்து 5-star ஹோட்டலில் வேலை செய்ய போயிருப்பான். அந்த பையனை கேட்கவுமே, நீங்கள் வாங்க நான் சாப்பாடு தரேன்னு சொல்லிடுறான். இப்போ லாவலன்ஸ் அங்கே சாப்பாடு வாங்க போகும்போது அந்த மேனேஜர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளைக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா, வெளியே போயா அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாவலன்ஸ் கண்கலங்கிட்டே அங்கே இருக்க பக்கத்தில் கிராமத்தில் கேட்குறாரு, பசங்களுக்கு சாப்பாடு கேட்டிருந்தேன் தரேன்னு சொல்லிட்டு கடைசி டைமில் ஏமாத்திட்டாங்க, நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டிலேருந்து ஒரு கைப்பிடி சாப்பாடு போட தரீங்களா அப்படின்னு சொன்னதும், சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. பார்த்தா இங்கே குழந்தைங்க உள்ளே ஆல்ரெடி சாப்பிட்டுருக்காங்க. யாரா இந்த சாப்பாடை கொடுத்ததுன்னு பார்க்கும்போது அந்த 5-star ஹோட்டலில் மேனேஜர் ஒருத்தர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சார்ல, ஸோ அவர் தான் சாப்பாடு கொடுத்துருப்பார். என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்கவுமே அப்போ அந்த மேனேஜர் சொல்கிறாரு, அந்த ஹோட்டலில் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா இருக்குது, அது இருக்குமோ கொடுத்தனா தப்பாயிடும், இது என்னோட சொந்த பணத்தில் நானே வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரன் பண்ணுறீங்க அப்படின்றது தெரிஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இருக்கிற பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ வந்து லாவலன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் வரும். ஸோ வந்து என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் ட்ரஸ்ட் ரன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் ட்ரஸ்ட்டில் வந்து நான் பல கோடி ரூபா பணம் போடுறேன், ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ செலவு பண்ணிக்கோங்க, மிச்சத்தெலாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும், உடனே லாவலன்ஸ் புரியல சார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வில்லன் சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லாமே பிளாக் பண்ணி அதை ஒயிட்டாக மாற்றுறதுக்கோசம் உன் ட்ரஸ்ட்டில் போகிறேன், உன் ட்ரஸ்ட்டில் உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செலவு பண்ணிக்கோ, மற்றதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும், அதுக்கு லாவலன் சொல்கிறது, என் குழந்தைங்களுக்கு நான் பிச்சை எடுத்தாச்சும் சோறு போடுவேன், ஆனால் இந்த மாதிரி கருப்பு மணியில் சோறு போடணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொன்னதும், இப்போ அந்த வில்லனுக்கு கருப்பு மணியை வேறு வழியே இல்லை, ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கு. ஸோ இந்த ட்ரஸ்ட்டை நம்ம பேருக்கு மாற்றி ஆகணும், இந்த ட்ரஸ்ட்டில் போட்டு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு லாவலன்ஸை லாவலன்ஸ் லவ் பண்ணுற வெளிநாட்டு பொண்ணியை சாவடிச்சிடுறாங்க. ஒத்து மொட்ட ட்ரஸ்ட்டையும் கையில் எடுத்து அந்த இதில் வந்து பணத்தை போட்டு ஒயிட் மணியாக மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரஸ்ட்டை ஒழுங்காக ரன் பண்ணாமல் பசங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதனால் செத்து போன லாவலன்ஸும் அந்த பெண்மணியும் என்ன பண்ணுறாங்கன்னா, பேயாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் லாவலன்ஸ் வீட்டுக்கு வரவுமே ஒரு இதை மெரிச்சிட்டு வந்துடுறாரு. ஸோ அது மூலிமா இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இவருக்குள்ளே போந்துடுறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டதும் எல்லாருமே கண் கலங்கி அழுகுறாங்க. அப்போ கோவை சார்லாம் சொல்கிறாங்க, நீ எனக்கு பையன் மாதிரி இருந்தாப்பா, நீ யார் யாரை பழி வாங்கணும் பழி வாங்கிட்டு வா, ஆனால் என் பையனுக்கு எதுவும் ஆகாமல் நீ தான் பார்த்துக்கணும், அது சத்தியத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னதும், இப்போ சத்தியத்தை பண்ணிவிட்டு இப்போ லாவலன்ஸ் போயிட்டு இந்த ட்ரஸ்ட்டை எடுத்துக்கிறதுக்கோசம் அந்த கெட்டவன் சாவடிச்சால அவங்க எல்லாருமே சாவடிக்கிறது, அவங்க அம்மா கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரி கோவை சார்லாக அவங்க பையனை முழுசாக கொண்டு வந்து சேர்க்குறாரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கூப்பிடுங்க, நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பேயுமே போயிட்டு தான் இந்த படம் முடிது. இந்த காஞ்சனாத்ரி அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ, இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லி ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ
இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கை லாகவா லாரன்ஸ் அவரோட லீவு வெக்கேஷனுக்கோசம் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வரையாது. அங்கே பார்த்தா லாகவா லாரன்ஸுக்கு 3 அத்தை பொண்ணுங்க, நான் தான் லாகவா லாரன்ஸ் மாமாவை கல்யாணம் பண்ணிப்பேன், நான் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சொல்லிக்கிறாங்க. அப்போ அவங்க 3 பேருமே ஒரு பேசிக்கிறாங்க, சரி இந்த ஊர் இந்த வெக்கேஷன் முடிஞ்சு மாமா போகிறதுக்குள்ள நம்ம 3 பேருமே லவ் ட்ரை பண்ணலாம், மாமா யார் லவ் பண்ணுறாரோ மற்ற 2 பேர் விளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகும்போது லாகவா லாரன்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்காரு. ஃபஸ்ட்டு போகும்போது பொண்ணு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்ருக்காரு, ரெண்டாவது பொண்ணாக வேற ஒருத்தர் மாதிரி இருக்காரு, மூணாவது பார்த்தா பீடி அடிச்சுட்டு இருக்காரு. இப்படி 3 பொண்ணு போகும்போதும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமே. இப்போ 3 பேருமே செம்ம ஷாக் ஆகிறாங்க, என்னடி மாமா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு, பிராங்க் பண்ணுறாரா அப்படின்னு சொன்னதும் சரி நம்ம 3 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா லாகவா லாரன்ஸ் பேய் பிடிச்ச மாதிரி கத்தி 3 பேரையும் அனுப்பிச்சு விட்டுறாரு. இப்போ எதுக்கு கத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாகவா லாரன்ஸ் அம்மா கிட்ட சொல்லுவோமே, அம்மா வந்துட்டு உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி சமாளிச்சு போயிடுறாரு. அதே மாதிரி இன்னைக்கு நைட்டுமே இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அந்த 3 பேருமே வராங்க. பார்த்தா லாகவா லாரன்ஸ் லிப்டிக்லாம் போட்டுக்கிட்டு ஹீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு வளையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஸோ கண்டிப்பாக இதுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு கோவை சல்லா கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா லாகவா லாரன்ஸ் காலையில் வெளியே போகிறாரு. அப்படி வெளியே போகும்போது அவர் கெட்டி பிடிச்சி அவருக்குள்ளே இருக்க பேயை வர வச்சிடுறாங்க. ஏன்னா அவருக்குள்ளே வந்து 2 பேய் இருக்குது, ஒன்று வந்து ஆம்பளை பேய், இன்னொன்று வந்து பொம்பளை பேய். ஸோ இந்த 2 பேயில் வந்துட்டு லாகவா லாரன்ஸை பொண்ணுங்க வந்து கெட்டி பிடிச்சதுமே உடனே அந்த பொண்ணு பேய் வந்துடுது. வந்துட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸை கெட்டி பிடிச்சா எப்படி கோபம் வரும், என்னோட ஆளை மட்டும் கெட்டு பிடிக்கிறீங்க, அறிவில்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்மாடி அடிச்சிருது. உடனே உனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ண கோவை சார்ல இப்போ ஒரு சாமியாரை கூப்பிட்டு வராங்க. அப்படி சாமியாரை கூப்பிட்டு வரும்போது லாகவா லாரன்ஸை லாக் பண்ணி வச்சு நீ இப்போ உண்மையை சொல்றியா இல்லை இந்த உலகத்தை விட்டே ஒன்று அனுப்புவா அப்படின்னு சொன்னதும் உடனே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் தன்னோட ஸ்டோரியை சொல்லுது. அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி லாகவா லாரன்ஸ் மாதிரி அச்சஸ்லாம் அங்கே ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ அவரோட அம்மா வந்து ட்ரஸ்ட்டு வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ டெய்லியுமே அங்கே இருக்க ட்ரஸ்ட்டில் எப்படியாச்சும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருவாங்க, பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கும் எக்ஸ்ட்ரா சாப்பாடு தான் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு. இப்படி அவங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல மதிப்பு. அப்போ லாகவா லாரன்ஸ் சின்ன பையனாக இருக்காரு. ஸோ இப்படி வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளால் இனிமேல் இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இதே மாதிரி லாகவா லாரன்ஸ் சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க அம்மாவும் இறந்து போய்ட்றாங்க. இப்போ அந்த சின்ன வயசில் ஒரு 15 வயசுலேயே மொத்து மொட்ட ட்ரஸ்ட்டையுமே வந்து லாகவா லாரன்ஸ் தான் எடுத்து நடத்தணும்னு இல்லாமல் 15 வயசுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு நாள் தவறாமல் ஒரு வேளை தவறாமல் எப்படியாச்சும் சாப்பாடு போட்டது, எவன் காலில் கையில் விழுந்தாச்சு. ஸோ இப்படி ஒரு நாள் வந்து சாப்பாடு எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதே மாதிரி ட்ரஸ்ட்லேருந்து ஒரு பையன் வந்து 5-star ஹோட்டலில் வேலை செய்ய போயிருப்பான். அந்த பையனை கேட்கவுமே நீங்கள் வாங்க நான் சாப்பாடு தரேன்னு சொல்லிடுறான். இப்போ லாகவா லாரன்ஸ் அங்கே சாப்பாடு வாங்க போகும்போது அந்த மேனேஜர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா வெளியே போயா அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாகவா லாரன்ஸ் கண்கலங்கிட்டே அங்கே இருக்க பக்கத்தில் கிராமத்தில் கேட்குறாரு, பசங்களுக்கு சாப்பாடு கேட்டிருந்தேன் தரேன்னு சொல்லிட்டு கடைசி டைமில் ஏமாத்திட்டாங்க, நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டிலேருந்து ஒரு கைப்பிடி சாப்பாடு போட தரீங்களா அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. பார்த்தா இங்கே குழந்தைங்க உள்ளே ஆல்ரெடி சாப்பிட்டுருக்காங்க. யாரா இந்த சாப்பாடை கொடுத்ததுன்னு பார்க்கும்போது அந்த 5-star ஹோட்டலில் மேனேஜர் ஒருத்தர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சார்ல, ஸோ அவர் தான் சாப்பாடு கொடுத்துருப்பார் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்கவுமே அப்போ அந்த மேனேஜர் சொல்கிறாரு, அந்த ஹோட்டலில் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா இருக்குது, அது இருக்குமோ கொடுத்தனா தப்பாயிடும், இது என்னோட சொந்த பணத்தில் நானே வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரன் பண்ணுறீங்க அப்படின்றது தெரிஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இருக்கிற பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ வந்து லாகவா லாரன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் வரும். ஸோ வந்து என்ன பண்ணுறேன்னா நீங்கள் ட்ரஸ்ட் ரன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் ட்ரஸ்ட்டில் வந்து நான் பல கோடி ரூபா பணம் போடுறேன், ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ செலவு பண்ணிக்கோங்க, மிச்சத்தெலாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே லாகவா லாரன்ஸ் புரியல சார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வில்லன் சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லாமே பிளாக் பண்ணி அதை ஒயிட்டாக மாற்றுறதுக்கோசம் உன் ட்ரஸ்ட்டில் போகிறேன், உன் ட்ரஸ்ட்டில் உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செலவு பண்ணிக்கோ, மற்றதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு லாகவா லாரன்ஸ் சொல்கிறாரு, என் குழந்தைங்களுக்கு நான் பிச்சை எடுத்தாச்சும் சோறு போடுவேன், ஆனால் இந்த மாதிரி கருப்பு மணியில் சோறு போடணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த வில்லனுக்கு கருப்பு மணியை வேறு வழியே இல்லை, ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கு. ஸோ இந்த ட்ரஸ்ட்டை அவன் பேருக்கு மாற்றி அவனும் இந்த ட்ரஸ்ட்டில் போட்டு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு லாகவா லாரன்ஸ் லவ் பண்ணுற வெளிநாட்டு பொண்ணையும் சாவடிச்சிடுறாங்க. ஒத்து மொட்ட ட்ரஸ்ட்டையும் கையில் எடுத்து அந்த இதில் வந்து பணத்தை போட்டு ஒயிட் மணியாக மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரஸ்ட்டு ஒழுங்காக ரன் பண்ணாமல் பசங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்காம
ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதனால் செத்து போன லாவாலரன்ஸும் அந்த பெண்மணியும் என்ன பண்ணுறாங்கன்னா பேயா அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் லாவாலரன்ஸ் வீட்டுக்கு வரவுமே ஒரு இதை மெரிச்சிட்டு வந்துடுறாரு. ஸோ அது மூலியமாக இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இவருக்குள்ளே போந்துடுறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டதும் எல்லாருமே கண் கலங்கி அழுகுறாங்க. அப்போ கோவில் சார்லாம் சொல்கிறாங்க, நீ எனக்கு பையன் மாதிரி தான்ப்பா, நீ யார் யாரை பழிவானோ பழி வாங்கிட்டு வா, ஆனால் என் பையனுக்கு எதுவும் ஆகாமல் நீ தான் பார்த்துக்கணும், அது சத்தியத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் இப்போ சத்தியத்தை பண்ணிவிட்டு இப்போ லாவாலன்ஸ் போயிட்டு இந்த ட்ரஸ்ட் எடுத்துக்கோசம் அந்த கெட்டவன் சாவடிச்சால அவங்க எல்லாருமே சாவடிக்கிறது. அவங்க அம்மா கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரி கோவை சல்லாக அவங்க பையனை முழுசாக கொண்டு வந்து சேர்க்கறாரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கூப்பிடுங்க, நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பேயுமே போயிட்டு தான் இந்த படம் முடிது. இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லி ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கை லாகவாலன்ஸ் அவரோட லீவு வெக்கேஷனுக்கு கோசம் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வரையாரு. அங்கே பார்த்தா லாகவாலன்ஸுக்கு 3 அத்தை பொண்ணுங்க. நான் தான் லாகவாலன்ஸ் மாமாவை கல்யாணம் பண்ணிப்பேன், நான் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சொல்லிக்கிறாங்க. அப்போ அவங்க 3 பேருமே ஒரு பேசிக்கிறாங்க. ஸோ இந்த ஊர் இந்த வெக்கேஷன் முடிஞ்சு மாமா போகிறதுக்குள்ள நம்ம 3 பேருமே லவ் ட்ரை பண்ணலாம். மாமா யார் லவ் பண்ணுறாரோ மற்ற 2 பேர் விளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகும்போது லாவாலன்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்காரு. ஃபஸ்ட்டு போகும்போது பொண்ணு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்ருக்காரு, ரெண்டாவது பொண்ணாக வேற ஒருத்தர் மாதிரி இருக்காரு, மூணாவது பார்த்தா பீடி அடிச்சுட்டு இருக்காரு. இப்படி 3 பொண்ணு போகும்போதும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமே. இப்போ 3 பேருமே செம்ம ஷாக் ஆகிறாங்க. என்னடி மாமா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு, பிராங்க் பண்ணுறாரா அப்படின்னு சொன்னதும் சரி 3 பேரும் ஒன்னா போலாம் அப்படின்னு சொல்லி போய் பாக்குறாங்க. அப்போ பார்த்தா லாவாலன்ஸ் பேய் பிடிச்ச மாதிரி கத்தி 3 பேரையும் அனுப்பிச்சு விட்டுறாரு. இப்போ எது கத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாவாலன்ஸ் அம்மா கிட்ட சொல்லுவோமே, அம்மா வந்துட்டு உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி சமாளிச்சு போயிடுறாரு. அதே மாதிரி இன்னைக்கு நைட்டுமே இம்ப்ரெஸ் பண்றதுக்கு அந்த 3 பேருமே வராங்க. பார்த்தா லாவாலன்ஸ் லிப்டிக்லாம் போட்டுக்கிட்டு ஹீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு வளையெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இதை பார்த்தவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ கண்டிப்பாக இவருக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு கோவை சல்லா கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா லாவாலன்ஸ் காலையில் வெளியே போகிறது. அப்படி வெளியே போகும்போது அவர் கெட்டி பிடிச்சி அவருக்குள்ளே இருக்க பேயை வர வச்சிடுறாங்க. ஏன்னா அவருக்குள்ளே வந்து 2 பேய் இருக்குது, ஒன்று வந்து ஆம்பளை பேய், இன்னொன்று வந்து பொம்பளை பேய். ஸோ இந்த 2 பேயில் வந்துட்டு லாவாலன்ஸை பொண்ணுங்க வந்து கெட்டி பிடிச்சதுமே உடனே அந்த பொண்ணு பேய் வந்துடுது. வந்துட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸை கெட்டி பிடிச்சா எப்படி கோபம் வரும், என்னோட ஆளை மட்டும் கெட்டி பிடிக்கிறீங்க, அறிவில்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்மாடி அடிச்சிருது. உடனே இவனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ண கோவை சார்ல இப்போ ஒரு சாமியாரை கூப்பிட்டு வராங்க. அப்படி சாமியாரை கூப்பிட்டு வரும்போது லாவாலன்ஸ் லாக் பண்ணி வச்சு நீ இப்போ உண்மையை சொல்றியா இல்லை இந்த உலகத்தை விட்டே ஒன்று அனுப்புவா அப்படின்னு சொன்னதும் உடனே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் தன்னோட ஸ்டோரியை சொல்லுது. அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி லாவாலன்ஸ் மாதிரி அச்சஸ்லாம் அங்கே ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ அவரோட அம்மா வந்து ட்ரஸ்ட் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ டெய்லியுமே அங்கே இருக்க ட்ரஸ்ட்ல எப்படியாச்சும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருவாங்க. பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கும் எக்ஸ்ட்ரா சாப்பாடு தான் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு. இப்படி அவங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல மதிப்பு. அப்போ லாவாலன்ஸ் சின்ன பையனாக இருக்காரு. ஸோ இப்படி வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளால் இனிமேல் இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இதே மாதிரி லாவாலன்ஸ் சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க அம்மாவும் இறந்து போய்ட்றாங்க. இப்போ அந்த சின்ன வயசில் ஒரு 15 வயசுலேயே மொத்து மொட்ட ட்ரஸ்ட்டையுமே வந்து லாவாலன்ஸ் தான் எடுத்து நடத்தணும்னு இல்லாமல் 15 வயசுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு நாள் தவறாமல் ஒரு வேளை தவறாமல் எப்படியாச்சும் சாப்பாடு போட்டுறது. எவன் காலில் கையில் விழுந்தாச்சு. ஸோ இப்படி ஒரு நாள் வந்து சாப்பாடு எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதே மாதிரி ட்ரஸ்ட்லேருந்து ஒரு பையன் வந்து 5-star ஹோட்டலில் வேலை செய்ய போயிருப்பான். அந்த பையனை கேட்கவுமே நீங்கள் வாங்க நான் சாப்பாடு தரேன்னு சொல்லிடுறான். இப்போ லாவாலன்ஸ் அங்கே சாப்பாடு வாங்க போகும்போது அந்த மேனேஜர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா வெளியே போயா அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாவாலன்ஸ் கண் கலங்கிட்டே அங்கே இருக்க பக்கத்தில் கிராமத்தில் கேட்குறாரு, பசங்களுக்கு சாப்பாடு கேட்டிருந்தேன் தரேன்னு சொல்லிட்டு கடைசி டைமில்
ஏமாத்திட்டாங்க, நீங்க எல்லாருமே உங்க வீட்டுல இருந்து ஒரு கைப்பிடி சாப்பாடு போட தரீங்களா அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. பார்த்தா இங்க குழந்தைங்க உள்ள ஆல்ரெடி சாப்பிட்டு இருக்காங்க. யாரா இந்த சாப்பாடை கொடுத்ததுன்னு பார்க்கும்போது அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல மேனேஜர் ஒருத்தர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சார்ல, ஸோ அவர் தான் சாப்பாடு கொடுத்துருப்பாரு என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்கவுமே அப்ப அந்த மேனேஜர் சொல்றாரு, அந்த ஹோட்டல்ல எல்லா இடத்துலயுமே சிசிடிவி கேமரா இருக்கு, அது இருக்குமோ கொடுத்தனா தப்பாயிடும், இது என்னோட சொந்த பணத்துல நானே வாங்கி கொடுக்குறேன், நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ரன் பண்றீங்க அப்படின்றது தெரிஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. இருக்கிற பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ வந்து லாவா லாரன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் வரும். ஸோ வந்து என்ன பண்றனா, நீங்க ட்ரஸ்ட் ரன் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்க ட்ரஸ்ட்ல வந்து நான் பல கோடி ரூபா பணம் போடுறேன், ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ செலவு பண்ணிக்கோங்க, மிச்சத்தெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே லாவா லாரன்ஸ் புரியல சார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த வில்லன் சொல்றாரு, இந்த மாதிரி எல்லாமே பிளாக் பண்ணி அதை ஒயிட்டா மாத்துறதுக்கோசம் உன் ட்ரஸ்ட்ல போறேன், உன் ட்ரஸ்ட்ல உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செலவு பண்ணிக்கோ, மற்றதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு லாவா லாரன்ஸ் சொல்றாரு, என் குழந்தைங்களுக்கு நான் பிச்சை எடுத்தாச்சும் சோறு போடுவேன், ஆனால் இந்த மாதிரி கருப்பு மணியில் சோறு போடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த வில்லனுக்கு கருப்பு மணியை வேறு வழியே இல்லை ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கு, ஸோ இந்த ட்ரஸ்ட்டை நம்ம பேருக்கு மாற்றி ஆகணும், இந்த ட்ரஸ்ட்டில் போட்டு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு லாவா லாரன்ஸ் லவ் பண்ணுற வெளிநாட்டு பொண்ணியை சாவடிச்சிடுறாங்க. ஒத்து மொட்ட ட்ரஸ்ட்டையும் கையில் எடுத்து அந்த இதில் வந்து பணத்தை போட்டு ஒயிட் மணியாக மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரஸ்ட்டை ஒழுங்காக ரன் பண்ணாமல் பசங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதனால் செத்து போன லாவா லாரன்ஸும் அந்த பெண்மணியும் என்ன பண்ணுறாங்கன்னா பேயாக அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் லாவா லாரன்ஸ் வீட்டுக்கு வரவுமே ஒரு இதை மெரிச்சிட்டு வந்துடுறாரு. ஸோ அது மூலிமா இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இவருக்குள்ளே போந்துடுறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டதும் எல்லாருமே கண் கலங்கி அழுகுறாங்க. அப்போ கோவில் சார்லாம் சொல்கிறாங்க, நீ எனக்கு பையன் மாதிரி தான்ப்பா, நீ யார் யாரை பழி வாங்கணும் பழி வாங்கிட்டு வா, ஆனால் என் பையனுக்கு எதுவும் ஆகாமல் நீ தான் பார்த்துக்கணும், அது சத்தியத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் இப்போ சத்தியத்தை பண்ணிவிட்டு இப்போ லாவா லாரன்ஸ் போயிட்டு இந்த ட்ரஸ்ட்டை எடுத்துக்கிறதுக்கோசம் அந்த கெட்டவன் சாவடிச்சால அவங்க எல்லாருமே சாவடிக்கிறது அவங்க அம்மா கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரி கோவை சார்லாக்கு அவங்க பையனை முழுசாக கொண்டு வந்து சேர்க்குறாரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கூப்பிடுங்க நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பேயுமே போயிட்டு தான் இந்த படவும் முடியுது. இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லி ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கை லாகவா லாரன்ஸ் அவரோட லீவு வெக்கேஷனுக்கோசம் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வரையிற அங்கே பார்த்தா லாகவா லாரன்ஸுக்கு 3 அத்தை பொண்ணுங்க. நான் தான் லாகவா லாரன்ஸ் மாமாவை கல்யாணம் பண்ணிப்பேன், நான் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சொல்லிக்கிறாங்க. அப்போ அவங்க 3 பேருமே ஒரு பேசிக்கிறாங்க. ஸோ இந்த ஊர் இந்த வெக்கேஷன் முடிஞ்சு மாமா போகிறதுக்குள்ளே நம்ம 3 பேருமே லவ் ட்ரை பண்ணலாம், மாமா யார் லவ் பண்ணுறாரோ மற்ற 2 பேர் விளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகும்போது லாவா லாரன்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்காரு. ஃபஸ்ட்டு போகும்போது பொண்ணு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்ருக்காரு, 2வது பொண்ணாக வேற ஒருத்தர் மாதிரி இருக்காரு, 3வது பார்த்தா பீடி அடிச்சுட்டு இருக்காரு. இப்படி 3 பொண்ணு போகும்போதும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமே இப்போ 3 பேருமே செம்ம ஷாக் ஆகிறாங்க. என்னடி மாமா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு, பிராங்க் பண்ணுறாரா அப்படின்னு சொன்னதும் சரி 3 பேரும் ஒன்னா போலாம் அப்படின்னு சொல்லி போய் பாக்குறாங்க. அப்போ பார்த்தா லாவா லாரன்ஸ் பேய் பிடிச்ச மாதிரி கத்தி 3 பேரையும் அனுப்பிச்சு விட்டுறாரு. இப்போ எது கத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாவா லாரன்ஸ் அம்மா கிட்ட சொல்லுவோமே, அம்மா வந்துட்டு உனக்கு இன்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி சமாளிச்சு போயிடுறாரு. அதே மாதிரி இன்னைக்கு நைட்டுமே இம்ப்ரெஸ் பண்றதுக்கு அந்த 3 பேருமே வராங்க. பார்த்தா லாவா லாரன்ஸ் லிப்டிக்லாம் போட்டுக்கிட்டு ஹீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு வளையெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இதை பார்த்தவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ கண்டிப்பாக இவருக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு கோவை சல்லா கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா லாவா லாரன்ஸ் காலையில் வெளியே போகிறாரு. அப்படி வெளியே போகும்போது அவர் கெட்டி பிடிச்சி அவருக்குள்ளே இருக்க பேயை வர வச்சிடுறாங்க. ஏன்னா அவருக்குள்ளே வந்து 2 பேய் இருக்குது, ஒன்று வந்து ஆம்பளை பேய் இன்னொன்று வந்து பொம்பளை பேய். ஸோ இந்த 2 பேயில் வந்துட்டு லாவா லாரன்ஸை பொண்ணுங்க வந்து கெட்டி பிடிச்சதுமே உடனே அந்த பொண்ணு பேய் வந்துடுது. வந்துட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸை கெட்டி பிடிச்சா எப்படி கோபம் வரும், என்னோட ஆளை மட்டும் கெட்டி பிடிக்கிறீங்க, அறிவில்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்மாடி அடிச்சிருது. உடனே
எனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு அதை கன்ஃபார்ம் பண்ண கோவை சார்ல இப்போ ஒரு சாமியாரை கூப்பிட்டு வராங்க. அப்படி சாமியாரை கூப்பிட்டு வரும்போது லாவா லாக் பண்ணி வச்சு நீ இப்போ உண்மையை சொல்றியா இல்லை இந்த உலகத்தை விட்டே ஒன்று அனுப்புவா அப்படின்னு சொன்னதும் உடனே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் தன்னோட ஸ்டோரியை சொல்லுது. அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி லாவா லென்ஸ் மாதிரி அச்சஸ்லாம் அங்கே ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ அவரோட அம்மா வந்து ட்ரஸ்ட் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ டெய்லியுமே அங்கே இருக்க ட்ரஸ்ட்ல எப்படியாச்சும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருவாங்க. பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கும் எக்ஸ்ட்ரா சாப்பாடு தான் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு. இப்படி அவங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல மதிப்பு. அப்போ லாவா லென்ஸ் சின்ன பையனாக இருக்காரு. ஸோ இப்படி வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளால இனிமேல் இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இதே மாதிரி லாவா லென்ஸ் சின்ன வயசுல இருக்கும்போதே அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. இப்போ அந்த சின்ன வயசுல ஒரு 15 வயசுலயே மொத்து மொட்ட ட்ரஸ்டையுமே வந்து லாவா லென்ஸ் தான் எடுத்து நடத்தணும். 15 வயசுலேருந்து அந்த ட்ரஸ்ட்ல இருக்க எல்லாருக்குமே ஒரு நாள் தவறாமல் ஒரு வேளை தவறாமல் எப்படியாச்சும் சாப்பாடு போட்டுறது எவன் காலில் கையில் விழுந்தாச்சு. ஸோ இப்படி ஒரு நாள் வந்து சாப்பாடு எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதே மாதிரி ட்ரஸ்ட்லேருந்து ஒரு பையன் வந்து 5-star ஹோட்டலில் வேலை செய்ய போயிருப்பான். அந்த பையனை கேட்கவுமே நீங்கள் வாங்க நான் சாப்பாடு தரேன்னு சொல்லிடுறான். இப்போ லாவா லென்ஸ் அங்கே சாப்பாடு வாங்க போகும்போது அந்த மேனேஜர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கியா வெளியே போயா அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாவா லென்ஸ் கண் கலங்கிட்டே அங்கே இருக்க பக்கத்தில் கிராமத்தில் கேட்குறாரு பசங்களுக்கு சாப்பாடு கேட்டிருந்தேன் தரேன்னு சொல்லிட்டு கடைசி டைமில் ஏமாத்திட்டாங்க. நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டிலேருந்து ஒரு கைப்பிடி சாப்பாடு போட தரீங்களா அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. பார்த்தா இங்கே குழந்தைங்க உள்ளே ஆல்ரெடி சாப்பிட்டு இருக்காங்க. யாரா இந்த சாப்பாடை கொடுத்ததுன்னு பார்க்கும்போது அந்த 5-star ஹோட்டலில் மேனேஜர் ஒருத்தர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சார்ல. ஸோ அவர் தான் சாப்பாடு கொடுத்துருப்பார் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்கவுமே அப்போ அந்த மேனேஜர் சொல்கிறாரு அந்த ஹோட்டலில் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா இருக்குது அது இருக்குமோ கொடுத்தனா தப்பாயிடும் இது என்னோட சொந்த பணத்தில் நானே வாங்கி கொடுக்குறேன் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரன் பண்ணுறீங்க அப்படின்றது தெரிஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இருக்கிற பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ வந்து லாவா லென்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் வரும். ஸோ வந்து என்ன பண்ணுறேன்னா நீங்கள் ட்ரஸ்ட்டு ரன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் ட்ரஸ்ட்டில் வந்து நான் பல கோடி ரூபா பணம் போடுறேன் ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ செலவு பண்ணிக்கோங்க மிச்சத்தெலாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே லாவா லென்ஸ் புரியல சார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வில்லன் சொல்கிறாரு இந்த மாதிரி எல்லாமே பிளாக் பண்ணி அதை ஒயிட்டாக மாற்றுறதுக்கோசம் உங்கள் ட்ரஸ்ட்டில் போகிறேன் உங்கள் ட்ரஸ்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செலவு பண்ணிக்கோ மற்றதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு லாவா லென்ஸ் சொல்கிறாரு என் குழந்தைங்களுக்கு நான் பிச்சை எடுத்தாச்சும் சோறு போடுவேன் ஆனால் இந்த மாதிரி கருப்பு மணியில் சோறு போடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த வில்லனுக்கு கருப்பு மணியை வேறு வழியே இல்லை ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கு. ஸோ இந்த ட்ரஸ்ட்டை அவன் பேருக்கு மாற்றி அவனும் இந்த ட்ரஸ்ட்டில் போட்டு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு லாவா லென்ஸ் லவ் பண்ணுற வெளிநாட்டு பொண்ணையும் சாவடிச்சிடுறாங்க. ஒத்து மொட்ட ட்ரஸ்ட்டையும் கையில் எடுத்து அந்த இதில் வந்து பணத்தை போட்டு ஒயிட் மணியாக மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரஸ்ட்டு ஒழுங்காக ரன் பண்ணாமல் பசங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதனால் செத்து போன லாவா லென்ஸும் அந்த பெண்மணியும் என்ன பண்ணுறாங்கன்னா பேயாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் லாவா லென்ஸ் வீட்டுக்கு வரவுமே ஒரு இதை மெரிச்சிட்டு வந்துடுறாரு. ஸோ அது மூலிமா இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இவருக்குள்ளே போந்துடுறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டதும் எல்லாருமே கண் கலங்கி அழுகுறாங்க. அப்போ கோவை சார்லாம் சொல்கிறாங்க நீ எனக்கு பையன் மாதிரி தான்ப்பா நீ யார் யாரை பழி வாங்கணும் பழி வாங்கிட்டு வா ஆனால் என் பையனுக்கு எதுவும் ஆகாமல் நீ தான் பார்த்துக்கணும் அது சத்தியத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் இப்போ சத்தியத்தை பண்ணிவிட்டு இப்போ லாவா லென்ஸ் போயிட்டு இந்த ட்ரஸ்ட்டை எடுத்துக்கிறதுக்கோசம் அந்த கெட்டவன் சாவடிச்சால அவங்க எல்லாருமே சாவடிக்கிறது அவங்க அம்மா கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரி கோவை சார்லாக அவங்க பையனை முழுசாக கொண்டு வந்து சேர்க்குறாரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கூப்பிடுங்க நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பேயுமே போயிட்டு தான் இந்த படமும் முடியுது. இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லி ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கை லாவா லென்ஸ் அவரோட லீவு வெக்கேஷனுக்கோசம் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வர்றாரு. அங்கே பார்த்தா லாவா லென்ஸுக்கு 3 அத்தை பொண்ணுங்க. நான் தான் லாவா லென்ஸ் மாமாவை கல்யாணம் பண்ணிப்பேன், நான் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சொல்லிக்கிறாங்க. அப்போ அவங்க 3 பேருமே ஒரு பேசிக்கிறாங்க. ஸோ இந்த ஊர் இந்த வெக்கேஷன் முடிஞ்சு மாமா போகிறதுக்குள்ளே நம்ம 3 பேருமே
பேருமே லவ் ட்ரை பண்ணலாம், மாமா யார் லவ் பண்ணுறாரோ மற்ற ரெண்டு பேரும் விளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகும்போது லாவாலன்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்காரு. ஃபஸ்ட்டு போகும்போது பொண்ணு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்ருக்காரு, ரெண்டாவது பொண்ணாக வேற ஒருத்தர் மாதிரி இருக்காரு, மூணாவது பார்த்தா பீடி அடிச்சுட்டு இருக்காரு. இப்படி மூணு பொண்ணு போகும்போதும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமே, இப்போ மூணு பேருமே செம்ம ஷாக் ஆகிறாங்க, என்னடி மாமா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு, பிராங்க் பண்ணுறாரா அப்படின்னு சொன்னதும் சரி மூணு பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா லாவாலன்ஸ் பேய் பிடிச்ச மாதிரி கத்தி மூணு பேரையும் அனுப்பிச்சு விட்டுறாரு. இப்போ எதுக்கு கத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாவாலன்ஸ் அம்மா கிட்ட சொல்லுவோமே, அம்மா வந்துட்டு உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி சமாளிச்சு போயிடுறாரு. அதே மாதிரி இன்னைக்கு நைட்டுமே இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அந்த மூணு பேருமே வராங்க. பார்த்தா லாவாலன்ஸ் லிப்டிக்லாம் போட்டுக்கிட்டு ஹீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு வளையெல்லாம் போட்டுட்ருக்காரு. இதை பார்த்தவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ கண்டிப்பாக இதுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு கோவை சல்லா கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா லாவாலன்ஸ் காலையில் வெளியே போகிறாரு. அப்படி வெளியே போகும்போது அவர் கெட்டி பிடிச்சி அவருக்குள்ளே இருக்க பேயை வர வச்சிடுறாங்க. ஏன்னா அவருக்குள்ளே வந்து ரெண்டு பேய் இருக்குது, ஒன்று வந்து ஆம்பளை பேய் இன்னொன்று வந்து பொம்பளை பேய். ஸோ இந்த ரெண்டு பேயில் வந்துட்டு லாவாலன்ஸை பொண்ணு வந்து கெட்டி பிடிச்சதுமே உடனே அந்த பொண்ணு பேய் வந்துடுது. வந்துட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸை கெட்டி பிடிச்சா எப்படி கோபம் வரும், என்னோட ஆளை மட்டும் கெட்டி பிடிக்கிறீங்க, அறிவில்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்மாடி அடிச்சிருது. உடனே அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ண கோவை சார்ல இப்போ ஒரு சாமியாரை கூப்பிட்டு வராங்க. அப்படி சாமியாரை கூப்பிட்டு வரும்போது லாவாலன்ஸை லாக் பண்ணி வச்சு நீ இப்போ உண்மையை சொல்றியா இல்லை இந்த உலகத்தை விட்டே ஒன்று அனுப்புவா அப்படின்னு சொன்னதும் உடனே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் தன்னோட ஸ்டோரியை சொல்லுது. அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி லாவாலன்ஸ் மாதிரி அச்சஸ்லாம் அங்கே ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ அவரோட அம்மா வந்து ட்ரஸ்ட் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ டெய்லியுமே அங்கே இருக்க ட்ரஸ்ட்ல எப்படியாச்சும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருவாங்க. பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கும் எக்ஸ்ட்ரா சாப்பாடு தான் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு. இப்படி அவங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல மதிப்பு. அப்போ லாவாலன்ஸ் சின்ன பையனாக இருக்காரு. ஸோ இப்படி வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளால் இனிமேல் இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இதே மாதிரி லாவாலன்ஸ் சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. இப்போ அந்த சின்ன வயசில் ஒரு 15 வயசுலேயே மொத்து மொட்ட ட்ரஸ்ட்டையுமே வந்து லாவாலன்ஸ் தான் எடுத்து நடத்தணும்னு இல்லாமல் 15 வயசுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு நாள் தவறாமல் ஒரு வேளை தவறாமல் எப்படியாச்சும் சாப்பாடு போட்டுறது, எவன் காலில் கையில் விழுந்தாச்சு. ஸோ இப்படி ஒரு நாள் வந்து சாப்பாடு எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதே மாதிரி ட்ரஸ்ட்லேருந்து ஒரு பையன் வந்து 5-star ஹோட்டலில் வேலை செய்ய போயிருப்பான். அந்த பையனை கேட்கவுமே நீங்கள் வாங்க நான் சாப்பாடு தரேன்னு சொல்லிடுறான். இப்போ லாவாலன்ஸ் அங்கே சாப்பாடு வாங்க போகும்போது அந்த மேனேஜர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கா வெளியே போயா அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாவாலன்ஸ் கண்கலங்கிட்டே அங்கே இருக்க பக்கத்தில் கிராமத்தில் கேட்குறாரு, பசங்களுக்கு சாப்பாடு கேட்டிருந்தேன் தரேன்னு சொல்லிட்டு கடைசி டைமில் ஏமாத்திட்டாங்க, நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டிலேருந்து ஒரு கைப்பிடி சாப்பாடு போட தரீங்களா அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. பார்த்தா இங்கே குழந்தைங்க உள்ளே ஆல்ரெடி சாப்பிட்டு இருக்காங்க. யாரா இந்த சாப்பாடை கொடுத்ததுன்னு பார்க்கும்போது அந்த 5-star ஹோட்டலில் மேனேஜர் ஒருத்தர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சார்ல, ஸோ அவர் தான் சாப்பாடு கொடுத்துருப்பார் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்கவுமே அப்போ அந்த மேனேஜர் சொல்கிறாரு, அந்த ஹோட்டலில் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா இருக்குது, அது இருக்கும்போது கொடுத்தனா தப்பாயிடும், இது என்னோட சொந்த பணத்தில் நானே வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரன் பண்ணுறீங்க அப்படின்றது தெரிஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இருக்கிற பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ வந்து லாவாலன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் வரும். ஸோ வந்து என்ன பண்ணுறேன்னா நீங்கள் ட்ரஸ்ட்டு ரன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் ட்ரஸ்ட்டில் வந்து நான் பல கோடி ரூபா பணம் போடுறேன், ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ செலவு பண்ணிக்கோங்க, மிச்சத்தெலாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே லாவாலன்ஸ் புரியல சார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வில்லன் சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லாமே பிளாக் பண்ணி அதை ஒயிட்டாக மாற்றுறதுக்கோசம் உன் ட்ரஸ்ட்டில் போகிறேன், உன் ட்ரஸ்ட்டில் உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செலவு பண்ணிக்கோ, மற்றதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு லாவாலன்ஸ் சொல்கிறாரு, என் குழந்தைங்களுக்கு நான் பிச்சை எடுத்தாச்சும் சோறு போடுவேன், ஆனால் இந்த மாதிரி கருப்பு மணியில் சோறு போடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த வில்லனுக்கு கருப்பு மணியை வேறு வழியே இல்லை ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கு. ஸோ இந்த ட்ரஸ்ட்டை அவன் பேருக்கு மாற்றி அவனும் இந்த ட்ரஸ்ட்டில் போட்டு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு லாவாலன்ஸ் லாவாலன்ஸ் லவ் பண்ணுற வெளிநாட்டு பொண்ணையும் சாவடிச்சிடுறாங்க. ஒத்து மொட்ட ட்ரஸ்ட்டையும் கையில் எடுத்து அந்த இதில் வந்து பணத்தை போட்டு ஒயிட் மணியாக மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரஸ்ட்டை ஒழுங்காக ரன் பண்ணாமல் பசங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதனால் செத்து போன லாவாலன்ஸும் அந்த பெண்மணியும் என்ன பண்ணுறாங்கன்னா பேயாக அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் லாவாலன்ஸ் வீட்டுக்கு வரவுமே ஒரு இதை மெரிச்சிட்டு வந்துடுறாரு. ஸோ அது மூலிமா இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இவருக்குள்ளே போந்துடுறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டதும் எல்லாருமே கண் கலங்கி அழுகுறாங்க. அப்போ கோவை சார்லாம் சொல்கிறாங்க, நீ எனக்கு பையன் மாதிரி தான்ப்பா, நீ யார் யாரை பழி வாங்கணும் பழி வாங்கிட்டு வா, ஆனால் என் பையனுக்கு எதுவும் ஆகாமல் நீ தான் பார்த்துக்கணும், அது சத்தியத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் இப்போ சத்தியத்தை பண்ணிவிட்டு இப்போ லாவாலன்ஸ் போயிட்டு இந்த ட்ரஸ்ட்டை எடுத்துக்கிறதுக்கோசம் அந்த கெட்டவன் சாவடிச்சாங்க.
அவங்க எல்லாருமே சாவடிக்கிறது அவங்க அம்மா கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரி கோவை செல்லாக்கு அவங்க பையனை முழுசாக கொண்டு வந்து சேர்க்கறாரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கூப்பிடுங்க நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பேயுமே போயிட்டு தான் இந்த படம் முடியுது. இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் HDயாவோ இல்லை 4Kயாவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லி ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கை லாகவாலன்ஸ் அவரோட லீவு வெக்கேஷனுக்கோசம் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வர்றாரு. அங்கே பார்த்தா லாகவாலன்ஸுக்கு 3 அத்தை பொண்ணுங்க. நான் தான் லாகவாலன்ஸ் மாமாவை கல்யாணம் பண்ணிப்பேன், நான் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சொல்லிக்கிறாங்க. அப்போ அவங்க 3 பேருமே ஒரு பேசிக்கிறாங்க. சரி, இந்த ஊர் இந்த வெக்கேஷன் முடிஞ்சு மாமா போகிறதுக்குள்ளே நம்ம 3 பேருமே லவ் ட்ரை பண்ணலாம், மாமா யார் லவ் பண்ணுறாரோ மற்ற 2 பேர் விளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகும்போது லாவலன்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்காரு. ஃபஸ்ட்டு போகும்போது பொண்ணு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்ருக்காரு, ரெண்டாவது பொண்ணாக வேற ஒருத்தர் மாதிரி இருக்காரு, மூணாவது பார்த்தா பீடி அடிச்சிட்ருக்காரு. இப்படி 3 பொண்ணு போகும்போதும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமே. இப்போ 3 பேருமே செம்ம ஷாக் ஆகிறாங்க. என்னடி மாமா இப்படிலாம் பண்ணிட்டுருக்காரு, பிராங்க் பண்ணுறாரா அப்படின்னு சொன்னதும் சரி நம்ம 3 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா லாவலன்ஸ் பேய் பிடிச்ச மாதிரி கத்தி 3 பேரையும் அமுச்சு விட்டுறாரு. இப்போ எது கத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாவலன்ஸ் தான் அம்மா கிட்ட சொல்லுவோமே, அம்மா வந்துட்டு உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி சமாளித்து போயிடுறாரு. அதே மாதிரி இன்னைக்கு நைட்டுமே இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அந்த 3 பேருமே வராங்க. பார்த்தா லாவலன்ஸ் லிப்டிக்லாம் போட்டுக்கிட்டு ஹீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு வளையெல்லாம் போட்டுட்ருக்காரு. இதை பார்த்தவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ கண்டிப்பாக இவருக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு கோவை சல்லா கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா லாவலன்ஸ் காலையில் வெளியே போகிறாரு. அப்படி வெளியே போகும்போது அவர் கெட்டி பிடிச்சி அவருக்குள்ளே இருக்க பேயை வர வச்சிடுறாங்க. ஏன்னா அவருக்குள்ளே வந்து 2 பேய் இருக்குது, ஒன்று வந்து ஆம்பளை பேய், இன்னொன்று வந்து பொம்பளை பேய். ஸோ இந்த 2 பேயில் வந்துட்டு லாவலன்ஸை பொண்ணுங்க வந்து கெட்டி பிடிச்சதுமே உடனே அந்த பொண்ணு பேய் வந்துடுது. வந்துட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸை கெட்டி பிடிச்சா எப்படி கோவம் வரும், என்னோட ஆளை மட்டும் கெட்டி பிடிக்கிறீங்க, அறிவில்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்மாடி அடிச்சிருது. உடனே அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு அதை கன்ஃபார்ம் பண்ண கோவை சரில் இப்போ ஒரு சாமியாரை கூப்பிட்டு வராங்க. அப்படி சாமியாரை கூப்பிட்டு வரும்போது லாவலன்ஸை லாக் பண்ணி வச்சு நீ இப்போ உண்மையை சொல்கிறியா இல்லை இந்த உலகத்தை விட்டே ஒன்று அனுப்புவா அப்படின்னு சொன்னதும் உடனே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் தன்னோட ஸ்டோரியை சொல்லுது. அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி லாவலன்ஸ் மாதிரி அச்சஸ்லாம் அங்கே ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ அவரோட அம்மா வந்து ட்ரஸ்ட்டு வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ டெய்லியுமே அங்கே இருக்க ட்ரஸ்ட்டில் எப்படியாச்சும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருவாங்க. பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கும் எக்ஸ்ட்ரா சாப்பாடு தான் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு. இப்படி அவங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல மதிப்பு. அப்போ லாவலன்ஸ் சின்ன பையனாக இருக்காரு. ஸோ இப்படி வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளால் இனிமேல் இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இதே மாதிரி லாவலன்ஸ் சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. இப்போ அந்த சின்ன வயசில் ஒரு 15 வயசுலேயே மொத்த ட்ரஸ்ட்டையுமே வந்து லாவலன்ஸ் தான் எடுத்து நடத்தணும்னு இல்லாமல் 15 வயசுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு நாள் தவறாமல் ஒரு வேளை தவறாமல் எப்படியாச்சும் சாப்பாடு போட்டது, எவன் காலில் கையில் விழுந்தாச்சு. ஸோ இப்படி ஒரு நாள் வந்து சாப்பாடு எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதே மாதிரி ட்ரஸ்ட்லேருந்து ஒரு பையன் வந்து 5-star ஹோட்டலில் வேலை செய்ய போயிருப்பான். அந்த பையனை கேட்கவுமே நீங்கள் வாங்க நான் சாப்பாடு தரேன்னு சொல்லிடுறான். இப்போ லாவலன்ஸ் அங்கே சாப்பாடு வாங்க போகும்போது அந்த மேனேஜர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா வெளியே போயா அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாவலன்ஸ் கண் கலங்கிட்டே அங்கே இருக்க பக்கத்தில் கிராமத்தில் கேட்குறாரு, பசங்களுக்கு சாப்பாடு கேட்டிருந்தேன் தரேன்னு சொல்லிட்டு கடைசி டைமில் ஏமாத்திட்டாங்க, நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டிலேருந்து ஒரு கைப்பிடி சாப்பாடு போட தரீங்களா அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. பார்த்தா இங்கே குழந்தைங்க உள்ளே ஆல்ரெடி சாப்பிட்டுருக்காங்க. யாரா இந்த சாப்பாடை கொடுத்ததுன்னு பார்க்கும்போது அந்த 5-star ஹோட்டலில் மேனேஜர் ஒருத்தர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சார்ல, ஸோ அவர் தான் சாப்பாடு கொடுத்துருப்பார் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்கவுமே அப்போ அந்த மேனேஜர் சொல்கிறாரு, அந்த ஹோட்டலில் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா இருக்குது, அது இருக்கும்போது கொடுத்தனா தப்பாயிடும், இது என்னோட சொந்த பணத்தில் நானே வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு
ரன் பண்ணுறீங்க அப்படின்றது தெரிஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இருக்கிறதா பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ வந்து லாவா லாரன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் வரும். ஸோ வந்து என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் ட்ரஸ்ட்டு ரன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் ட்ரஸ்ட்டில் வந்து நான் பல கோடி ரூபா பணம் போடுறேன், ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ செலவு பண்ணிக்கோங்க, மிச்சத்தெலாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே லாவா லாரன்ஸ் புரியல சார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வில்லன் சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லாமே பிளாக் பண்ணி அதை ஒயிட்டாக மாற்றுறதுக்கோசம் உன் ட்ரஸ்ட்டில் போகிறேன், உன் ட்ரஸ்ட்டில் உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செலவு பண்ணிக்கோ, மற்றதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு லாவாலன் சொல்கிறது, என் குழந்தைங்களுக்கு நான் பிச்சை எடுத்தாச்சும் சோறு போடுவேன், ஆனால் இந்த மாதிரி கருப்பு மணியில் சோறு போடணும்னு அவசியம் நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த வில்லனுக்கு கருப்பு மணியை வேறு வழியே இல்லை, ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கு. ஸோ இந்த ட்ரஸ்ட்டை அவன் பேருக்கு மாற்றி அவனும் இந்த ட்ரஸ்ட்டில் போட்டு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு லாவாலன்ஸு லாவாலன்ஸ் லவ் பண்ணுற வெளிநாட்டு பொண்ணியும் சாவடிச்சிடுறாங்க. ஒத்து மொட்ட ட்ரஸ்ட்டையும் கையில் எடுத்து அந்த இதில் வந்து பணத்தை போட்டு ஒயிட் மணியாக மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரஸ்ட்டு ஒழுங்காக ரன் பண்ணாமல் பசங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதனால் செத்து போன லாவா லாரன்ஸும் அந்த பெண்மணியும் என்ன பண்ணுறாங்கன்னா பேயாக அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் லாவா லாரன்ஸ் வீட்டுக்கு வரவுமே ஒரு இதை மெரிச்சிட்டு வந்துடுறாரு. ஸோ அது மூலியமாக இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இவருக்குள்ளே போந்துடுறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டதும் எல்லாருமே கண் கலங்கி எழுதுறாங்க. அப்போ கோவை சார்லாம் சொல்கிறாங்க, நீ எனக்கு பையன் மாதிரி இருந்தாப்பா, நீ யார் யாரை பழி வாங்கணும் பழி வாங்கிட்டு வா, ஆனால் என் பையனுக்கு எதுவும் ஆகாமல் நீ தான் பார்த்துக்கணும், அது சத்தியத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் இப்போ சத்தியத்தை பண்ணிவிட்டு இப்போ லாவா லாரன்ஸ் போயிட்டு இந்த ட்ரஸ்ட்டை எடுத்துக்கிறதுக்கோசம் அந்த கெட்டவன் சாவடிச்சால அவங்க எல்லாருமே சாவடிக்கிறது அவங்க அம்மா கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரி கோவை சார்லாக்கு அவங்க பையனை முழுசாக கொண்டு வந்து சேர்க்குறாரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கூப்பிடுங்க நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பேயுமே போயிட்டு தான் இந்த படம் முடியுது. இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லி ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கை லாகவா லாரன்ஸ் அவரோட லீவு வெக்கேஷனுக்கோசம் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வர்றாரு. அங்கே பார்த்தா லாகவா லாரன்ஸுக்கு 3 அத்தை பொண்ணுங்க. நான் தான் லாகவா லாரன்ஸ் மாமாவை கல்யாணம் பண்ணிப்பேன், நான் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சொல்லிக்கிறாங்க. அப்போ அவங்க 3 பேருமே ஒரு பேசிக்கிறாங்க. ஸோ இந்த ஊர் இந்த வெக்கேஷன் முடிஞ்சு மாமா போகிறதுக்குள்ளே நம்ம 3 பேருமே லவ் ட்ரை பண்ணலாம், மாமா யார் லவ் பண்ணுறாரோ மற்ற 2 பேர் விளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகும்போது லாவா லாரன்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்காரு. ஃபஸ்ட்டு போகும்போது பொண்ணு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்ருக்காரு, ரெண்டாவது பொண்ணாக வேற ஒருத்தர் மாதிரி இருக்காரு, மூணாவது பார்த்தா பீடி அடிச்சுட்டு இருக்காரு. இப்படி 3 பொண்ணு போகும்போதும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமே இப்போ 3 பேருமே செம்ம ஷாக் ஆகிறாங்க. என்னடி மாமா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு, பிராங்க் பண்ணுறாரா அப்படின்னு சொன்னதும் சரி நம்ம 3 பேரும் ஒன்னா போலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா லாவா லாரன்ஸ் பேய் பிடிச்ச மாதிரி கத்தி 3 பேரையும் அமுச்சு விட்டுறாரு. இப்போ எது கத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாவா லாரன்ஸ் தான் அம்மா கிட்ட சொல்லுவோமே, அம்மா வந்துட்டு உனக்கு இன்னதாண்டா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி சமாளிச்சு போயிடுறாரு. அதே மாதிரி இன்னைக்கு நைட்டுமே இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அந்த 3 பேருமே வராங்க. பார்த்தா லாவா லாரன்ஸ் லிப்டிக்லாம் போட்டுக்கிட்டு ஹீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு வளையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஸோ கண்டிப்பாக எனக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு கோவை சல்லா கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா லாவா லாரன்ஸ் காலையில் வெளியே போகிறாரு. அப்படி வெளியே போகும்போது அவர் கெட்டி பிடிச்சி அவருக்குள்ளே இருக்க பேயை வர வச்சிடுறாங்க. ஏன்னா அவருக்குள்ளே வந்து 2 பேய் இருக்குது, ஒன்று வந்து ஆம்பளை பேய் இன்னொன்று வந்து பொம்பளை பேய். ஸோ இந்த 2 பேயில் வந்துட்டு லாவா லாரன்ஸை பொண்ணுங்க வந்து கெட்டி பிடிச்சதுமே உடனே அந்த பொண்ணு பேய் வந்துடுது. வந்துட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸை கெட்டி பிடிச்சா எப்படி கோவம் வரும், என்னோட ஆளை மட்டும் கெட்டி பிடிக்கிறீங்க, அறிவில்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்மாடி அடிச்சிருது. உடனே அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு அதை கன்ஃபார்ம் பண்ண கோவை சார்ல இப்போ ஒரு சாமியாரை கூப்பிட்டு வராங்க. அப்படி சாமியாரை கூப்பிட்டு வரும்போது லாவா லாரன்ஸை லாக் பண்ணி வச்சு நீ இப்போ உண்மையை சொல்றியா இல்லை இந்த உலகத்தை விட்டே ஒன்று அனுப்புவா அப்படின்னு சொன்னதும் உடனே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் தன்னோட ஸ்டோரியை சொல்லுது. அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி லாவா லாரன்ஸ் மாதிரி அச்சஸ்லாம் அங்கே ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ அவரோட அம்மா வந்து ட்ரஸ்ட்டு வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ டெய்லியுமே அங்கே இருக்க ட்ரஸ்ட்டில் எப்படியாச்சும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருவாங்க.
அனுப்பிச்சிருவாங்க. பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கும் எக்ஸ்ட்ரா சாப்பாடு தான் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு. இப்படி அவங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல மதிப்பு. அப்போ லாவாலன் சின்ன பையனாக இருக்காரு. ஸோ இப்படி வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளால் இனிமேல் இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இதே மாதிரி லாவாலன் சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க அம்மாவும் இறந்து போய்ட்றாங்க. இப்போ அந்த சின்ன வயசில் ஒரு 15 வயசுலேயே மொத்த மொட்ட ட்ரஸ்ட்டையுமே வந்து லாவாலன்ஸ் தான் எடுத்து நடத்தணும்னு இல்லாமல் 15 வயசுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு நாள் தவறாமல் ஒரு வேளை தவறாமல் எப்படியாச்சும் சாப்பாடு போட்டுறது எவன் காலில் கையில் விழுந்தாச்சு. ஸோ இப்படி ஒரு நாள் வந்து சாப்பாடு எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதே மாதிரி ட்ரஸ்ட்லேருந்து ஒரு பையன் வந்து 5-star ஹோட்டலில் வேலை செய்ய போயிருப்பான். அந்த பையனை கேட்கவுமே நீங்கள் வாங்க நான் சாப்பாடு தரேன்னு சொல்லிடுறான். இப்போ லாவாலன்ஸ் அங்கே சாப்பாடு வாங்க போகும்போது அந்த மேனேஜர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன் வெளியே போய் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாவாலன்ஸ் கண்கலங்கிட்டே அங்கே இருக்க பக்கத்தில் கிராமத்தில் கேட்குறாரு, பசங்களுக்கு சாப்பாடு கேட்டிருந்தேன் தரேன்னு சொல்லிட்டு கடைசி டைமில் ஏமாத்திட்டாங்க. நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டிலேருந்து ஒரு கைப்பிடி சாப்பாடு போட தரீங்களா அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. பார்த்தா இங்கே குழந்தைங்க உள்ள ஆல்ரெடி சாப்பிட்டு இருக்காங்க. யாரா இந்த சாப்பாடை கொடுத்ததுன்னு பார்க்கும்போது அந்த 5-star ஹோட்டலில் மேனேஜர் ஒருத்தர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சார்ல, ஸோ அவர் தான் சாப்பாடு கொடுத்துருப்பாரு என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்கவுமே அப்போ அந்த மேனேஜர் சொல்கிறாரு, அந்த ஹோட்டலில் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா இருக்குது, அது இருக்குமோ கொடுத்தனா தப்பாயிடும், இது என்னோட சொந்த பணத்தில் நானே வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரன் பண்ணுறீங்க அப்படின்றது தெரிஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இருக்கிற பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ வந்து லாவாலன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் வரும். ஸோ வந்து என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் ட்ரஸ்ட்டு ரன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் ட்ரஸ்ட்டில் வந்து நான் 10 கோடி ரூபா பணம் போடுறேன், ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ செலவு பண்ணிக்கோங்க, மிச்சத்தெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே லாவாலன்ஸ் புரியல சார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வில்லன் சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லாமே பிளாக் பண்ணி அதை ஒயிட்டாக மாற்றுறதுக்கோசம் உன் ட்ரஸ்ட்டில் போகிறேன், உன் ட்ரஸ்ட்டில் உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செலவு பண்ணிக்கோ, மற்றதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு லாவாலன்ஸ் சொல்கிறாரு, என் குழந்தைங்களுக்கு நான் பிச்சை எடுத்தாச்சும் சோறு போடுவேன், ஆனால் இந்த மாதிரி கருப்பு மணியில் சோறு போடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த வில்லனுக்கு கருப்பு மணியை வேறு வழியே இல்லை ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கு. ஸோ இந்த ட்ரஸ்ட்டை அவன் பேருக்கு மாற்றி அவனும் இந்த ட்ரஸ்ட்டில் போட்டு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு லாவாலன்ஸ் லாவாலன்ஸ் லவ் பண்ணுற வெளிநாட்டு பொண்ணியும் சாவடிச்சிடுறாங்க. ஒத்து மொட்ட ட்ரஸ்ட்டையும் கையில் எடுத்து அந்த இதில் வந்து பணத்தை போட்டு ஒயிட் மணியாக மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரஸ்ட்டு ஒழுங்காக ரன் பண்ணாமல் பசங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதனால் செத்து போன லாவாலன்ஸும் அந்த பெண்மணியும் என்ன பண்ணுறாங்கன்னா பேயாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் லாவாலன்ஸ் வீட்டுக்கு வரவுமே ஒரு இதை மெரிச்சிட்டு வந்துடுறாரு. ஸோ அது மூலிமா இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இவருக்குள்ளே போந்துடுறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டதும் எல்லாருமே கண் கலங்கி அழுகுறாங்க. அப்போ கோவில் சார்லாம் சொல்கிறாங்க, நீ எனக்கு பையன் மாதிரி தான்ப்பா, நீ யார் யாரை பழி வாங்கணும் பழி வாங்கிட்டு வா, ஆனால் என் பையனுக்கு எதுவும் ஆகாமல் நீ தான் பார்த்துக்கணும், அதை சத்தியத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் இப்போ சத்தியத்தை பண்ணிவிட்டு இப்போ லாவாலன்ஸ் போயிட்டு இந்த ட்ரஸ்ட்டை எடுத்துக்கிறதுக்கோசம் அந்த கெட்டவன் சாவடிச்சால அவங்க எல்லாருமே சாவடிக்கிறது அவங்க அம்மா கிட்டே வாக்கு கொடுத்த மாதிரி கோவை சார்லாக்கு அவங்க பையனை முழுசாக கொண்டு வந்து சேர்க்குறாரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கூப்பிடுங்க நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பேயுமே போயிட்டு தான் இந்த படம் முடிது. இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லி ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க, பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கை லாவாலன்ஸ் அவரோட லீவு வெக்கேஷனுக்கோசம் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வர்றாரு. அங்கே பார்த்தா லாவாலன்ஸுக்கு 3 அத்தை பொண்ணுங்க. நான் தான் லாவாலன்ஸ் மாமாவை கல்யாணம் பண்ணிப்பேன், நான் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சொல்லிக்கிறாங்க. அப்போ அவங்க 3 பேருமே ஒரு பேசிக்கிறாங்க. ஸோ இந்த ஊர் இந்த வெக்கேஷன் முடிஞ்சு மாமா போகிறதுக்குள்ளே நம்ம 3 பேருமே லவ் ட்ரை பண்ணலாம், மாமா யார் லவ் பண்ணுறாரோ மற்ற 2 பேர் விளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகும்போது லாவாலன்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்காரு. ஃபஸ்ட்டு போகும்போது பொண்ணு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்ருக்காரு, 2வது பொண்ணாக வேற ஒருத்தர் மாதிரி இருக்காரு, 3வது பார்த்தா பீடி அடிச்சுட்டு இருக்காரு. இப்படி 3 பொண்ணு போகும்போதும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமே இப்போ 3 பேருமே செம்ம ஷாக் ஆகிறாங்க. என்னடி மாமா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு, பிராங்க் பண்ணுறாரா அப்படின்னு சொன்னதும் சரி 3 பேரும் ஒன்னா
போலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா லாவலன்ஸ் பேய் பிடிச்ச மாதிரி கத்தி மூணு பேரையும் அனுப்பிச்சி விட்டுறது. இப்போ எது கத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாவலன்ஸ் தான் அம்மா கிட்ட சொல்லுவோமே, அம்மா வந்துட்டு உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி சமாளிச்சு போயிடுறது. அதே மாதிரி இன்னைக்கு நைட்டுமே இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அந்த மூணு பேருமே வராங்க. பார்த்தா லாவலன்ஸ் லிப்டிக்லாம் போட்டுக்கிட்டு ஹீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு வளையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ கண்டிப்பாக இவருக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு கோவை சல்லா கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா லாவலன்ஸ் காலையில் வெளியே போகிறது. அப்படி வெளியே போகும்போது அவர் கெட்டி பிடிச்சி அவருக்குள்ளே இருக்க பேயை வர வச்சிடுறாங்க. ஏன்னா அவருக்குள்ளே வந்து ரெண்டு பேய் இருக்குது, ஒன்று வந்து ஆம்பளை பேய் இன்னொன்று வந்து பொம்பளை பேய். ஸோ இந்த ரெண்டு பேயில் வந்துட்டு லாவலன்ஸை பொண்ணுங்க வந்து கெட்டி பிடிச்சதுமே உடனே அந்த பொண்ணு பேய் வந்துடுது. வந்துட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸை கெட்டி பிடிச்சா எப்படி கோபம் வரும், என்னோட ஆளை மட்டும் கெட்டி பிடிக்கிறீங்க, அறிவில்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்மாடி அடிச்சிருது. உடனே இவனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ண கோவை சார்ல இப்போ ஒரு சாமியாரை கூப்பிட்டு வராங்க. அப்படி சாமியாரை கூப்பிட்டு வரும்போது லாவலன்ஸை லாக் பண்ணி வச்சு நீ இப்போ உண்மையை சொல்றியா இல்லை இந்த உலகத்தை விட்டே ஒன்று அனுப்புவா அப்படின்னு சொன்னதும் உடனே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் தன்னோட ஸ்டோரியை சொல்லுது. அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி லாவலன்ஸ் மாதிரி அச்சஸ்லாம் அங்கே ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ அவரோட அம்மா வந்து ட்ரஸ்ட் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ டெய்லியுமே அங்கே இருக்க ட்ரஸ்ட்ல எப்படியாச்சும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருவாங்க. பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கும் எக்ஸ்ட்ரா சாப்பாடு தான் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு. இப்படி அவங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல மதிப்பு. அப்போ லாவலன்ஸ் சின்ன பையனாக இருக்காரு. ஸோ இப்படி வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளால் இனிமேல் இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இதே மாதிரி லாவலன்ஸ் சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. இப்போ அந்த சின்ன வயசில் ஒரு 15 வயசுலேயே மொத்த மொட்ட ட்ரஸ்ட்டையுமே வந்து லாவலன்ஸ் தான் எடுத்து நடத்தணும்னு இல்லாமல் 15 வயசுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு நாள் தவறாமல் ஒரு வேளை தவறாமல் எப்படியாச்சும் சாப்பாடு போட்டுறது, எவன் காலில் கையில் விழுந்தாச்சு. ஸோ இப்படி ஒரு நாள் வந்து சாப்பாடு எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதே மாதிரி ட்ரஸ்ட்லேருந்து ஒரு பையன் வந்து 5-star ஹோட்டலில் வேலை செய்ய போயிருப்பான். அந்த பையனை கேட்கவுமே நீங்கள் வாங்க நான் சாப்பாடு தரேன்னு சொல்லிடுறான். இப்போ லாவலன்ஸ் அங்கே சாப்பாடு வாங்க போகும்போது அந்த மேனேஜர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன் வெளியே போய் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாவலன்ஸ் கண்கலங்கிட்டே அங்கே இருக்க பக்கத்தில் கிராமத்தில் கேட்குறாரு, பசங்களுக்கு சாப்பாடு கேட்டிருந்தேன் தரேன்னு சொல்லிட்டு கடைசி டைமில் ஏமாத்திட்டாங்க, நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டிலேருந்து ஒரு கைப்பிடி சாப்பாடு போட தரீங்களா அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. பார்த்தா இங்கே குழந்தைங்க உள்ளே ஆல்ரெடி சாப்பிட்டு இருக்காங்க. யாரா இந்த சாப்பாடை கொடுத்ததுன்னு பார்க்கும்போது அந்த 5-star ஹோட்டலில் மேனேஜர் ஒருத்தர் அசிங்கப்படுத்தி அந்த சார்ல. ஸோ அவர் தான் சாப்பாடு கொடுத்துருப்பாரு என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்கவுமே அப்போ அந்த மேனேஜர் சொல்கிறாரு, அந்த ஹோட்டலில் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா இருக்குது, அது இருக்குமோ கொடுத்தனா தப்பாயிடும், இது என்னோட சொந்த பணத்தில் நானே வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரன் பண்ணுறீங்க அப்படின்றது தெரிஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இருக்கிற பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ வந்து லாவலன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் வரும். ஸோ வந்து என்ன பண்ணுறேன்னா நீங்கள் ட்ரஸ்ட்டு ரன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் ட்ரஸ்ட்டில் வந்து நான் 10 கோடி ரூபா பணம் போடுறேன், ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ செலவு பண்ணிக்கோங்க, மிச்சத்தெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே லாவலன்ஸ் புரியல சார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வில்லன் சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லாமே பிளாக் பண்ணி அதை ஒயிட்டாக மாற்றுறதுக்கோசம் உன் ட்ரஸ்ட்டில் போகிறேன், உன் ட்ரஸ்ட்டில் உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செலவு பண்ணிக்கோ, மற்றதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு லாவலன்ஸ் சொல்கிறது, என் குழந்தைங்களுக்கு நான் பிச்சை எடுத்தாச்சும் சோறு போடுவேன், ஆனால் இந்த மாதிரி கருப்பு மணியில் சோறு போடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த வில்லனுக்கு கருப்பு மணியை வேறு வழியே இல்லை ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கு. ஸோ இந்த ட்ரஸ்ட்டை நம்ம பேருக்கு மாற்றியாகணும், இந்த ட்ரஸ்ட்டில் போட்டு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு லாவலன்ஸ் லாவலன்ஸ் லவ் பண்ணுற வெளிநாட்டு பொண்ணியை சாவடிச்சிடுறாங்க. ஒத்து மொட்ட ட்ரஸ்ட்டையும் கையில் எடுத்து அந்த இதில் வந்து பணத்தை போட்டு ஒயிட் மணியாக மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரஸ்ட்டு ஒழுங்காக ரன் பண்ணாமல் பசங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதனால் செத்து போன லாவலன்ஸும் அந்த பெண்மணியும் என்ன பண்ணுறாங்கன்னா பேயாக அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் லாவலன்ஸ் வீட்டுக்கு வரவுமே ஒரு இதை மெரிச்சிட்டு வந்துடுறாரு. ஸோ அது மூலியமாக இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இவருக்குள்ளே போந்துடுறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டதும் எல்லாருமே கண் கலங்கி அழுகுறாங்க. அப்போ கோவை சார்லாம் சொல்கிறாங்க, நீ எனக்கு பையன் மாதிரி தான்ப்பா, நீ யார் யாரை பழி வாங்கணும் பழி வாங்கிட்டு வா, ஆனால் என் பையனுக்கு எதுவும் ஆகாமல் நீ தான் பார்த்துக்கணும், அதை சத்தியத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் இப்போ சத்தியத்தை பண்ணிவிட்டு இப்போ லாவலன்ஸ் போயிட்டு இந்த ட்ரஸ்ட்டை எடுத்துக்கிறதுக்கோசம் அந்த கெட்டவன் சாவடிச்சால அவங்க எல்லாருமே சாவடிக்கிறது அவங்க அம்மா கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரி கோவை சொல்லாக்கா அவங்க பையனை முழுசாக கொண்டு வந்து சேர்க்குறாரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கூப்பிடுங்க நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பேயுமே போயிட்டு தான் இந்த படம் முடியுது. இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லி ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கை லாகவாலன்ஸ் அவரோட லீவு வெக்கேஷனுக்கோசம் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வர்றாரு. அங்கே பார்த்தா லாகவாலன்ஸுக்கு 3 அத்தை பொண்ணுங்க. நான் தான் லாகவாலன்ஸ் மாமாவை கல்யாணம் பண்ணிப்பேன், நான் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சொல்லிக்கிறாங்க. அப்போ அவங்க 3 பேருமே ஒரு பேசிக்கிறாங்க. சரி, இந்த ஊர் இந்த வெக்கேஷன் முடிஞ்சு மாமா போகிறதுக்குள்ளே நம்ம 3 பேருமே லவ் ட்ரை பண்ணலாம், மாமா யார் லவ் பண்ணுறாரோ மற்ற 2 பேர் விளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகும்போது லாவாலன்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்காரு. ஃபஸ்ட்டு போகும்போது பொண்ணு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்ருக்காரு, ரெண்டாவது பொண்ணாக வேற ஒருத்தர் மாதிரி இருக்காரு, மூணாவது பார்த்தா பீடி அடிச்சிட்ருக்காரு. இப்படி 3 பொண்ணு போகும்போதும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமே. இப்போ 3 பேருமே செம்ம ஷாக் ஆகிறாங்க. என்னடி மாமா இப்படிலாம் பண்ணிட்டுருக்காரு, பிராங்க் பண்ணுறாரா அப்படின்னு சொன்னதும் சரி நம்ம 3 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா லாவாலன்ஸ் பேய் பிடிச்ச மாதிரி கத்தி 3 பேரையும் அமுச்சு விட்டுறாரு. இப்போ எது கத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாவாலன்ஸ் தான் அம்மா கிட்ட சொல்லுவோமே, அம்மா வந்துட்டு உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி சமாளிச்சு போயிடுறாரு. அதே மாதிரி இன்னைக்கு நைட்டுமே இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அந்த 3 பேருமே வராங்க. பார்த்தா லாவாலன்ஸ் லிப்டிக்லாம் போட்டுக்கிட்டு ஹீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு வளையெல்லாம் போட்டுட்ருக்காரு. இதை பார்த்தவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ கண்டிப்பாக இவருக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு கோவை சல்லா கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா லாவாலன்ஸ் காலையில் வெளியே போகிறாரு. அப்படி வெளியே போகும்போது அவர் கெட்டி பிடிச்சி அவருக்குள்ளே இருக்க பேயை வர வச்சிடுறாங்க. ஏன்னா அவருக்குள்ளே வந்து 2 பேய் இருக்குது, ஒன்று வந்து ஆம்பளை பேய், இன்னொன்று வந்து பொம்பளை பேய். ஸோ இந்த 2 பேயில் வந்துட்டு லாவாலன்ஸை பொண்ணுங்க வந்து கெட்டி பிடிச்சதுமே உடனே அந்த பொண்ணு பேய் வந்துடுது. வந்துட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸை கெட்டி பிடிச்சா எப்படி கோபம் வரும், என்னோட ஆளை மட்டும் கெட்டி பிடிக்கிறீங்க, அறிவில்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்மாடி அடிச்சிருது. உடனே அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ண கோவை சார்ல இப்போ ஒரு சாமியாரை கூப்பிட்டு வராங்க. அப்படி சாமியாரை கூப்பிட்டு வரும்போது லாவாலன்ஸை லாக் பண்ணி வச்சு நீ இப்போ உண்மையை சொல்றியா இல்லை இந்த உலகத்தை விட்டே ஒன்று அனுப்புவா அப்படின்னு சொன்னதும் உடனே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் தன்னோட ஸ்டோரியை சொல்லுது. அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி லாகவாலன்ஸ் மாதிரி அச்சஸ்லாம் அங்கே ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ அவரோட அம்மா வந்து ட்ரஸ்ட் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ டெய்லியுமே அங்கே இருக்க ட்ரஸ்ட்ல எப்படியாச்சும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருவாங்க. பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கும் எக்ஸ்ட்ரா சாப்பாடு தான் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு. இப்படி அவங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல மதிப்பு. அப்போ லாவாலன்ஸ் சின்ன பையனாக இருக்காரு. ஸோ இப்படி வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளால் இனிமேல் இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இதே மாதிரி லாவாலன்ஸ் சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. இப்போ அந்த சின்ன வயசில் ஒரு 15 வயசுலேயே மொத்த மொட்ட ட்ரஸ்ட்டையுமே வந்து லாவாலன்ஸ் தான் எடுத்து நடத்தணும்னு இல்லாமல் 15 வயசுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு நாள் தவறாமல் ஒரு வேளை தவறாமல் எப்படியாச்சும் சாப்பாடு போட்டுறது, எவன் காலில் கையில் விழுந்தாச்சு. ஸோ இப்படி ஒரு நாள் வந்து சாப்பாடு எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதே மாதிரி ட்ரஸ்ட்லேருந்து ஒரு பையன் வந்து 5-star ஹோட்டலில் வேலை செய்ய போயிருப்பான். அந்த பையனை கேட்கவுமே நீங்கள் வாங்க நான் சாப்பாடு தரேன்னு சொல்லிடுறான். இப்போ லாவாலன்ஸ் அவங்க சாப்பாடு வாங்க போகும்போது அந்த மேனேஜர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் வெளியே போய் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாவாலன்ஸ் கண் கலங்கிட்டு அங்கே இருக்க பக்கத்தில் கிராமத்தில் கேட்குறாரு, பசங்களுக்கு சாப்பாடு கேட்டிருந்தேன் தரேன்னு சொல்லிட்டு கடைசி டைமில் ஏமாத்திட்டாங்க, நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டிலேருந்து ஒரு கைப்பிடி சாப்பாடு போட தரீங்களா அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. பார்த்தா இங்கே குழந்தைங்க உள்ளே ஆல்ரெடி சாப்பிட்டுருக்காங்க. யாரா இந்த சாப்பாடை கொடுத்ததுன்னு பார்க்கும்போது அந்த 5-star ஹோட்டலில் மேனேஜர் ஒருத்தர் அசிங்கப்படுத்தி அந்த சார்ல. ஸோ அவர் தான் சாப்பாடு கொடுத்துருப்பாரு என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்கவுமே அப்போ அந்த மேனேஜர் சொல்கிறாரு, அந்த ஹோட்டலில் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா இருக்குது, அது இருக்கும்போது கொடுத்தனா தப்பாயிடும், இது என்னோட சொந்த பணத்தில் நானே வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரன் பண்ணுறீங்க அப்படின்றது தெரிஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இருக்கிற பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ வந்து லாவாலன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் வரும். ஸோ வந்து என்ன பண்ணுறேன்னா நீங்கள் ட்ரஸ்ட்டு ரன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் ட்ரஸ்ட்டில் வந்து நான் பல கோடி ரூபா பணம் போடுறேன், ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ செலவு பண்ணிக்கோங்க, மிச்சத்தெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே லாவாலன்ஸ் புரியல சார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வில்லன் சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லாமே பிளாக் பண்ணி அதை ஒயிட்டாக மாற்றுறதுக்கோசம் உன் ட்ரஸ்ட்டில் போகிறேன், உன் ட்ரஸ்ட்டில் உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செலவு பண்ணிக்கோ, மற்றது
நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு லாபம்னு சொல்கிறது, என் குழந்தைங்களுக்கு நான் பிச்சை எடுத்தாச்சும் சோறு போடுவேன், அந்த மாதிரி கருப்பு மணியில் சோறு போடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த வில்லனுக்கு கருப்பு மணியை வேறு வழியே இல்லை, ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கு. ஸோ இந்த ட்ரஸ்ட்டை அவன் பேருக்கு மாற்றி அவனும் இந்த ட்ரஸ்ட்டில் போட்டு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு லாவாலான்ஸ் லாவாலான்ஸ் லவ் பண்ணுற வெளிநாட்டு பொண்ணியை சாவடிச்சிடுறாங்க. ஒத்துமொட்ட ட்ரஸ்ட்டையும் கையில் எடுத்து அந்த இதில் வந்து பணத்தை போட்டு ஒயிட் மணியாக மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரஸ்ட்டு ஒழுங்காக ரன் பண்ணாமல் பசங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதனால் செத்து போன லாவாலான்ஸும் அந்த பெண்மணியும் என்ன பண்ணுறாங்கன்னா பேயாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் லாவாலான்ஸ் வீட்டுக்கு வரவுமே ஒரு இதை மெரிச்சிட்டு வந்துடுறாரு. ஸோ அது மூலியமாக இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இவருக்குள்ளே போந்துடுறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டதும் எல்லாருமே கண் கலங்கி அழுகுறாங்க. அப்போ கோவில் சார்லாம் சொல்கிறாங்க, நீ எனக்கு பையன் மாதிரி இருந்தாப்பா, நீ யார் யாரை பழி வாங்கணும் பழி வாங்கிட்டு வா, ஆனால் என் பையனுக்கு எதுவும் ஆகாமல் நீ தான் பார்த்துக்கணும், அது சத்தியத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் இப்போ சத்தியத்தை பண்ணிவிட்டு இப்போ லாவாலன்ஸ் போயிட்டு இந்த ட்ரஸ்ட்டை எடுத்துக்கிறதுக்கோசம் அந்த கெட்டவன் சாவடிச்சால அவங்க எல்லாருமே சாவடிக்கிறது, அவங்க அம்மா கிட்டே வாக்கு கொடுத்த மாதிரி கோவை சார்லாக அவங்க பையனை முழுசாக கொண்டு வந்து சேர்க்குறாரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கூப்பிடுங்க நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பேயுமே போயிட்டு தான் இந்த படம் முடிது. இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லி ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கு லாகவாலன்ஸ் அவரோட லீவு வெக்கேஷனுக்கோசம் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வர்றாரு. அங்கே பார்த்தா லாகவாலன்ஸுக்கு 3 அத்தை பொண்ணுங்க. நான் தான் லாகவாலன்ஸ் மாமாவை கல்யாணம் பண்ணிப்பேன், நான் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சொல்லிக்கிறாங்க. அப்போ அவங்க 3 பேருமே ஒரு பேசிக்கிறாங்க. ஸோ இந்த ஊர் இந்த வெக்கேஷன் முடிஞ்சு மாமா போகிறதுக்குள்ளே நம்ம 3 பேருமே லவ் ட்ரை பண்ணலாம், மாமா யார் லவ் பண்ணுறாரோ மற்ற 2 பேர் விளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகும்போது லாவாலன்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்காரு. ஃபஸ்ட்டு போகும்போது பொண்ணு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்ருக்காரு, ரெண்டாவது பொண்ணாக வேற ஒருத்தர் மாதிரி இருக்காரு, மூணாவது பார்த்தா பீடி அடிச்சுட்டு இருக்காரு. இப்படி 3 பொண்ணு போகும்போதும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமே. இப்போ 3 பேருமே செம்ம ஷாக் ஆகிறாங்க, என்னடி மாமா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு, பிராங்க் பண்ணுறாரா அப்படின்னு சொன்னதும் சரி நம்ம 3 பேரும் ஒன்னா போலாம் அப்படின்னு சொல்லி போய் பாக்குறாங்க. அப்போ பார்த்தா லாவாலன்ஸ் பேய் பிடிச்ச மாதிரி கத்தி 3 பேரையும் அமுச்சு விட்டுறாரு. இப்போ எது கத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாவாலன்ஸ் தான் அம்மா கிட்ட சொல்லுவோமே, அம்மா வந்துட்டு உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி சமாளிச்சு போயிடுறாரு. அதே மாதிரி இன்னைக்கு நைட்டுமே இம்ப்ரெஸ் பண்றதுக்கு அந்த 3 பேருமே வராங்க. பார்த்தா லாவாலன்ஸ் லிப்டிக்லாம் போட்டுக்கிட்டு ஹீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு வளையெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இதை பார்த்தவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஸோ கண்டிப்பாக பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு கோவை சல்லா கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா லாவாலன்ஸ் காலையில் வெளியே போகிறாரு. அப்படி வெளியே போகும்போது அவர் கெட்டி பிடிச்சி அவருக்குள்ளே இருக்க பேயை வர வச்சிடுறாங்க. ஏன்னா அவருக்குள்ளே வந்து 2 பேய் இருக்குது, ஒன்று வந்து ஆம்பளை பேய், இன்னொன்று வந்து பொம்பளை பேய். ஸோ இந்த 2 பேயில் வந்துட்டு லாவாலன்ஸை பொண்ணுங்க வந்து கெட்டி பிடிச்சதுமே உடனே அந்த பொண்ணு பேய் வந்துடுது. வந்துட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸை கெட்டி பிடிச்சா எப்படி கோவம் வரும், என்னோட ஆளை மட்டும் கெட்டி பிடிக்கிறீங்க, அறிவில்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்மாடி அடிச்சிருது. உடனே இவனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ண கோவை சார்ல இப்போ ஒரு சாமியாரை கூப்பிட்டு வராங்க. அப்படி சாமியாரை கூப்பிட்டு வரும்போது லாவாலன்ஸ் லாக் பண்ணி வச்சு நீ இப்போ உண்மையை சொல்றியா இல்லை இந்த உலகத்தை விட்டே ஒன்று அனுப்புவா அப்படின்னு சொன்னதும் உடனே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் தன்னோட ஸ்டோரியை சொல்லுது. அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி லாவாலன்ஸ் மாதிரி அச்சஸ்லாம் அங்கே ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ அவரோட அம்மா வந்து ட்ரஸ்ட் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ டெய்லியுமே அங்கே இருக்க ட்ரஸ்ட்ல எப்படியாச்சும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருவாங்க. பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கும் எக்ஸ்ட்ரா சாப்பாடு தான் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு. இப்படி அவங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல மதிப்பு. அப்போ லாவாலன்ஸ் சின்ன பையனாக இருக்காரு. ஸோ இப்படி வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளால் இனிமேல் இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இதே மாதிரி லாவாலன்ஸ் சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. இப்போ அந்த சின்ன வயசில் ஒரு 15 வயசுலேயே மொத்த மொட்ட ட்ரஸ்ட்டையுமே வந்து லாவாலன்ஸ் தான் எடுத்து நடத்தணும்னு இல்லாமல் 15 வயசுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு நாள் தவறாமல் ஒரு வேளை தவறாமல் எப்படியாச்சும்
சாப்பாடு போட்டுறது எவன் காலில் கையில் விழுந்தாச்சு. ஸோ இப்படி ஒரு நாள் வந்து சாப்பாடு எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதே மாதிரி ட்ரஸ்ட்லேருந்து ஒரு பையன் வந்து 5-star ஹோட்டலில் வேலை செய்ய போயிருப்பான். அந்த பையனை கேட்கவுமே, நீங்கள் வாங்க நான் சாப்பாடு தரேன்னு சொல்லிடுறான். இப்போ லாவாஸ் அவங்க சாப்பாடு வாங்க போகும்போது அந்த மேனேஜர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா வெளியே போய் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாவாஸ் கண் கலங்கிட்டு அங்கே இருக்க பக்கத்தில் கிராமத்தில் கேட்குறாரு, பசங்களுக்கு சாப்பாடு கேட்டிருந்தேன் தரேன்னு சொல்லிட்டு கடைசி டைமில் ஏமாத்திட்டாங்க, நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டிலேருந்து ஒரு கைப்பிடி சாப்பாடு போட தரீங்களா அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. பார்த்தா இங்கே குழந்தைங்க உள்ளே ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யாரா இந்த சாப்பாடை கொடுத்ததுன்னு பார்க்கும்போது அந்த 5-star ஹோட்டலில் மேனேஜர் ஒருத்தர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சார்ல, ஸோ அவர் தான் சாப்பாடு கொடுத்துருப்பார். என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்கவுமே அப்போ அந்த மேனேஜர் சொல்கிறாரு, அந்த ஹோட்டலில் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா இருக்குது, அது இருக்குமோ கொடுத்தனா தப்பாயிடும், இது என்னோட சொந்த பணத்தில் நானே வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரன் பண்ணுறீங்க அப்படின்றத தெரிஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இருக்கிற பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ வந்து லாவாலன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் வரும். ஸோ வந்து என்ன பண்ணுறனா, நீங்கள் ட்ரஸ்ட்டு ரன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் ட்ரஸ்ட்டில் வந்து நான் பல கோடி ரூபா பணம் போடுறேன், ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ செலவு பண்ணிக்கோங்க, மிச்சத்தெலாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே லாவாலன்ஸ் புரியல சார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வில்லன் சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லாமே பிளாக் பண்ணி அதை ஒயிட்டாக மாற்றுறதுக்கோசம் உங்கள் ட்ரஸ்ட்டில் போகிறேன், உன் ட்ரஸ்ட்டில் உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செலவு பண்ணிக்கோ, மற்றதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு லாவாலன்ஸ் சொல்கிறது, என் குழந்தைங்களுக்கு நான் பிச்சை எடுத்தாச்சும் சோறு போடுவேன், ஆனால் இந்த மாதிரி கருப்பு மணியில் சோறு போடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த வில்லனுக்கு கருப்பு மணியை வேறு வழியே இல்லை, ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கு. ஸோ இந்த ட்ரஸ்ட்டை நம்ம பேருக்கு மாற்றியாவும் இந்த ட்ரஸ்ட்டில் போட்டு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு லாவாலன்ஸ் லாவாலன்ஸ் லவ் பண்ணுற வெளிநாட்டு பொண்ணையும் சாவடிச்சிடுறாங்க. ஒத்து மொட்ட ட்ரஸ்ட்டையும் கையில் எடுத்து அந்த இதில் வந்து பணத்தை போட்டு ஒயிட் மணியாக மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரஸ்ட்டு ஒழுங்காக ரன் பண்ணாமல் பசங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதனால் செத்து போன லாவாலன்ஸும் அந்த பெண்மணியும் என்ன பண்ணுறாங்கன்னா பேயாக அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் லாவாலன்ஸ் வீட்டுக்கு வரவுமே ஒரு இதை மெரிச்சிட்டு வந்துடுறாரு. ஸோ அது மூலியமாக இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இவருக்குள்ளே போந்துடுறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டதும் எல்லாருமே கண் கலங்கி அழுகுறாங்க. அப்போ கோவில் சார்லாம் சொல்கிறாங்க, நீ எனக்கு பையன் மாதிரி தான்ப்பா, நீ யார் யாரை பழி வாங்கணும் பழி வாங்கிட்டு வா, ஆனால் என் பையனுக்கு எதுவும் ஆகாமல் நீ தான் பார்த்துக்கணும், அது சத்தியத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் இப்போ சத்தியத்தை பண்ணிவிட்டு இப்போ லாவாலன்ஸ் போயிட்டு இந்த ட்ரஸ்ட்டை எடுத்துக்கிறதுக்கோசம் அந்த கெட்டவன் சாவடிச்சாங்க. அவங்க எல்லாருமே சாவடிக்கிறது அவங்க அம்மா கிட்டே வாக்கு கொடுத்த மாதிரி கோவை சார்லாக அவங்க பையனை முழுசாக கொண்டு வந்து சேர்க்குறாரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கூப்பிடுங்க நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பேயுமே போயிட்டு தான் இந்த படம் முடியுது. இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லி ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க, பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கு லாகவாலன்ஸ் அவரோட லீவு வெக்கேஷனுக்கோசம் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வர்றாரு. அங்கே பார்த்தா லாகவாலன்ஸுக்கு 3 அத்தை பொண்ணுங்க, நான் தான் லாகவாலன்ஸ் மாமாவை கல்யாணம் பண்ணிப்பேன், நான் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சொல்லிக்கிறாங்க. அப்போ அவங்க 3 பேருமே ஒரு பேசிக்கிறாங்க. ஸோ இந்த ஊர் இந்த வெக்கேஷன் முடிஞ்சு மாமா போகிறதுக்குள்ளே நம்ம 3 பேருமே லவ் ட்ரை பண்ணலாம், மாமா யார் லவ் பண்ணுறாரோ மற்ற 2 பேர் விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகும்போது லாவாலன்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்காரு. ஃபஸ்ட்டு போகும்போது பொண்ணு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்ருக்காரு, 2வது பொண்ணாக வேற ஒருத்தர் மாதிரி இருக்காரு, 3வது பார்த்தா பீடி அடிச்சிட்ருக்காரு. இப்படி 3 பொண்ணு போகும்போதும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமே இப்போ 3 பேருமே செம்ம ஷாக் ஆகிறாங்க. என்னடி மாமா இப்படிலாம் பண்ணிட்டுருக்காரு, பிராங்க் பண்ணுறாரா அப்படின்னு சொன்னதும் சரி நம்ம 3 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா லாவாலன்ஸ் பேய் பிடிச்ச மாதிரி கத்தி 3 பேரையும் அமுச்சு விட்டுறாரு. இப்போ எது கத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாவாலன்ஸ் தான் அம்மா கிட்டே சொல்லுவோமே, அம்மா வந்துட்டு உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி சமாளித்து போயிடுறாரு. அதே மாதிரி இன்னைக்கு நைட்டுமே இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அந்த 3 பேருமே வராங்க. பார்த்தா லாவாலன்ஸ் லிப்டிக்லாம் போட்டுக்கிட்டு ஹீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு வளையல்லாம் போட்டுட்ருக்காரு. இதை பார்த்தவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ கண்டிப்பாக பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
அதை வந்துட்டு கோவை சல்லா கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா லா வாலன்ஸ் காலையில் வெளியே போகிறது. அப்படி வெளியே போகும்போது அவர் கெட்டி பிடிச்சி அவருக்குள்ளே இருக்க பேயை வர வச்சிடுறாங்க. ஏன்னா அவருக்குள்ளே வந்து ரெண்டு பேய் இருக்குது, ஒன்று வந்து ஆம்பளை பேய், இன்னொன்று வந்து பொம்பளை பேய். ஸோ இந்த ரெண்டு பேயில் வந்துட்டு லா வாலன்ஸை பொண்ணு வந்து கெட்டி பிடிச்சதுமே உடனே அந்த பொண்ணு பேய் வந்துடுது. வந்துட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸை கெட்டி பிடிச்சா எப்படி கோபம் வரும், என்னோட ஆளை மட்டும் கெட்டி பிடிக்கிறீங்க, அறிவில்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்மாடி அடிச்சிருது. உடனே அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு அதை கன்ஃபார்ம் பண்ண கோவை சார்ல இப்போ ஒரு சாமியாரை கூப்பிட்டு வராங்க. அப்படி சாமியாரை கூப்பிட்டு வரும்போது லா வாலன்ஸை லாக் பண்ணி வச்சு நீ இப்போ உண்மையை சொல்றியா இல்லை இந்த உலகத்தை விட்டே ஒன்று அனுப்புவா அப்படின்னு சொன்னதும் உடனே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் தன்னோட ஸ்டோரியை சொல்லுது. அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி லா வாலன்ஸ் மாதிரி அச்சஸ்லாம் அங்கே ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ அவரோட அம்மா வந்து ட்ரஸ்ட் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ டெய்லியுமே அங்கே இருக்க ட்ரஸ்ட்ல எப்படியாச்சும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருவாங்க. பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கும் எக்ஸ்ட்ரா சாப்பாடு தான் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு. இப்படி அவங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல மதிப்பு. அப்போ லா வாலன்ஸ் சின்ன பையனாக இருக்காரு. ஸோ இப்படி வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளால் இனிமேல் இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இதே மாதிரி லா வாலன்ஸ் சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. இப்போ அந்த சின்ன வயசில் ஒரு 15 வயசுலேயே மொத்த மொட்ட ட்ரஸ்ட்டையுமே வந்து லா வாலன்ஸ் தான் எடுத்து நடத்தணும்னு இல்லாமல் 15 வயசுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு நாள் தவறாமல் ஒரு வேளை தவறாமல் எப்படியாச்சும் சாப்பாடு போட்டுறது, எவன் காலில் கையில் விழுந்தாச்சு. ஸோ இப்படி ஒரு நாள் வந்து சாப்பாடு எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதே மாதிரி ட்ரஸ்ட்லேருந்து ஒரு பையன் வந்து 5-star ஹோட்டலில் வேலை செய்ய போயிருப்பான். அந்த பையனை கேட்கவுமே நீங்கள் வாங்க நான் சாப்பாடு தரேன்னு சொல்லிடுறான். இப்போ லா வாலன்ஸ் அங்கே சாப்பாடு வாங்க போகும்போது அந்த மேனேஜர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன் வெளியே போய் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லா வாலன்ஸ் கண்கலங்கிட்டே அங்கே இருக்க பக்கத்தில் கிராமத்தில் கேட்குறாரு, பசங்களுக்கு சாப்பாடு கேட்டிருந்தேன் தரேன்னு சொல்லிட்டு கடைசி டைமில் ஏமாத்திட்டாங்க, நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டிலேருந்து ஒரு கைப்பிடி சாப்பாடு போட தரீங்களா அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. பார்த்தா இங்கே குழந்தைங்க உள்ளே ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யாரா இந்த சாப்பாடை கொடுத்ததுன்னு பார்க்கும்போது அந்த 5-star ஹோட்டலில் மேனேஜர் ஒருத்தர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சார்ல, ஸோ அவர் தான் சாப்பாடு கொடுத்துருப்பாரு என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்கவுமே அப்போ அந்த மேனேஜர் சொல்கிறாரு, அந்த ஹோட்டலில் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா இருக்குது, அது இருக்குமோ கொடுத்தனா தப்பாயிடும், இது என்னோட சொந்த பணத்தில் நானே வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரன் பண்ணுறீங்க அப்படின்றது தெரிஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இருக்கிற பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ வந்து லா வாலன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் வரும். ஸோ வந்து என்ன பண்ணுறனா நீங்கள் ட்ரஸ்ட்டை ரன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் ட்ரஸ்ட்டில் வந்து நான் பல கோடி ரூபா பணம் போடுறேன், ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ செலவு பண்ணிக்கோங்க, மிச்சத்தெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே லா வாலன்ஸ் புரியல சார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வில்லன் சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லாமே பிளாக் பண்ணி அதை ஒயிட்டாக மாற்றுறதுக்கோசம் உங்கள் ட்ரஸ்ட்டில் போகிறேன், உங்கள் ட்ரஸ்ட்டில் உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செலவு பண்ணிக்கோ, மற்றதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு லா வாலன்ஸ் சொல்கிறது, என் குழந்தைங்களுக்கு நான் பிச்சை எடுத்தாச்சும் சோறு போடுவேன், ஆனால் இந்த மாதிரி கருப்பு மணியில் சோறு போடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த வில்லனுக்கு கருப்பு மணியை வேறு வழியே இல்லை ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கு. ஸோ இந்த ட்ரஸ்ட்டை நம்ம பேருக்கு மாற்றியாவும் இந்த ட்ரஸ்ட்டில் போட்டு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு லா வாலன்ஸ் லவ் பண்ணுற வெளிநாட்டு பொண்ணையும் சாவடிச்சிடுறாங்க. ஒத்து மொட்ட ட்ரஸ்ட்டையும் கையில் எடுத்து அந்த இதில் வந்து பணத்தை போட்டு ஒயிட் மணியாக மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரஸ்ட்டு ஒழுங்காக ரன் பண்ணாமல் பசங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதனால் செத்து போன லா வாலன்ஸும் அந்த பெண்மணியும் என்ன பண்ணுறாங்கன்னா பேயாக அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் லா வாலன்ஸ் வீட்டுக்கு வரவுமே ஒரு இதை மெரிச்சிட்டு வந்துடுறாரு. ஸோ அது மூலியமாக இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இவருக்குள்ளே போந்துடுறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டதும் எல்லாருமே கண் கலங்கி அழுகுறாங்க. அப்போ கோவை சார்லாம் சொல்கிறாங்க, நீ எனக்கு பையன் மாதிரி இருந்தாப்பா, நீ யார் யாரை பழி வாங்கணும் பழி வாங்கிட்டு வா, ஆனால் என் பையனுக்கு எதுவும் ஆகாமல் நீ தான் பார்த்துக்கணும், அது சத்தியத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் இப்போ சத்தியத்தை பண்ணிவிட்டு இப்போ லா வாலன்ஸ் போயிட்டு இந்த ட்ரஸ்ட்டை எடுத்துக்கிறதுக்கோசம் அந்த கெட்டவன் சாவடிச்சால அவங்க எல்லாருமே சாவடிக்கிறது அவங்க அம்மா கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரி கோவை சார்லாக அவங்க பையனை முழுசாக கொண்டு வந்து சேர்க்குறாரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கூப்பிடுங்க நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பேயுமே போயிட்டு தான் இந்த படம் முடிது. இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லி ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க, பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ
இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கு லாகவாலன்ஸ் அவரோட லீவு வெக்கேஷனுக்கோசம் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வர்றாரு. அங்கே பார்த்தா லாகவாலன்ஸுக்கு 3 அத்தை பொண்ணுங்க. நான் தான் லாகவாலன்ஸ் மாமாவை கல்யாணம் பண்ணிப்பேன், நான் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சொல்லிக்கிறாங்க. அப்போ அவங்க 3 பேருமே ஒரு பேசிக்கிறாங்க. சரி, இந்த ஊர் இந்த வெக்கேஷன் முடிஞ்சு மாமா போகிறதுக்குள்ள நம்ம 3 பேருமே லவ் ட்ரை பண்ணலாம். மாமா யார் லவ் பண்ணுறாரோ மற்ற 2 பேர் விளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகும்போது லாகவாலன்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்காரு. ஃபஸ்ட்டு போகும்போது பொண்ணு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்ருக்காரு. 2வது பொண்ணாக வேற ஒருத்தர் மாதிரி இருக்காரு. 3வது பார்த்தா பீடி அடிச்சிட்ருக்காரு. இப்படி 3 பொண்ணு போகும்போதும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமே. இப்போ 3 பேருமே செம்ம ஷாக் ஆகிறாங்க. என்னடி மாமா இப்படிலாம் பண்ணிட்டுருக்காரு, பிராங்க் பண்ணுறாரா அப்படின்னு சொன்னதும் சரி 3 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா லாகவாலன்ஸ் பேய் பிடிச்ச மாதிரி கத்தி 3 பேரையும் அமுச்சு விட்டுறாரு. இப்போ எதுக்கு கத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாகவாலன்ஸ் தான் அம்மா கிட்டே சொல்லுவோமே, அம்மா வந்துட்டு உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி சமாளித்து போயிடுறாரு. அதே மாதிரி இன்னைக்கு நைட்டுமே இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அந்த 3 பேருமே வராங்க. பார்த்தா லாகவாலன்ஸ் லிப்டிக்லாம் போட்டுக்கிட்டு ஹீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு வளையெல்லாம் போட்டுட்ருக்காரு. இதை பார்த்தவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ கண்டிப்பாக இது பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு கோவை சர்லா கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா லாகவாலன்ஸ் காலையில் வெளியே போகிறாரு. அப்படி வெளியே போகும்போது அவர் கெட்டி பிடிச்சி அவருக்குள்ளே இருக்க பேயை வர வச்சிடுறாங்க. ஏன்னா அவருக்குள்ளே வந்து 2 பேய் இருக்குது. ஒன்று வந்து ஆம்பளை பேய், இன்னொன்று வந்து பொம்பளை பேய். ஸோ இந்த 2 பேயில் வந்துட்டு லாகவாலன்ஸை பொண்ணுங்க வந்து கெட்டி பிடிச்சதுமே உடனே அந்த பொண்ணு பேய் வந்துடுது. வந்துட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸை கெட்டி பிடிச்சா எப்படி கோபம் வரும், என்னோட ஆளை மட்டும் கெட்டி பிடிக்கிறீங்க, அறிவில்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்மாடி அடிச்சிருது. உடனே அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ண கோவை சார்ல இப்போ ஒரு சாமியாரை கூப்பிட்டு வராங்க. அப்படி சாமியாரை கூப்பிட்டு வரும்போது லாகவாலன்ஸை லாக் பண்ணி வச்சு நீ இப்போ உண்மையை சொல்றியா இல்லை இந்த உலகத்தை விட்டே ஒன்று அனுப்புவா அப்படின்னு சொன்னதும் உடனே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் தன்னோட ஸ்டோரியை சொல்லுது. அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி லாகவாலன்ஸ் மாதிரியே அச்சஸ்லாம் அங்கே ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ அவரோட அம்மா வந்து ட்ரஸ்ட் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ டெய்லியுமே அங்கே இருக்க ட்ரஸ்ட்ல எப்படியாச்சும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருவாங்க. பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கும் எக்ஸ்ட்ரா சாப்பாடு தான் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு. இப்படி அவங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல மதிப்பு. அப்போ லாகவாலன்ஸ் சின்ன பையனாக இருக்காரு. ஸோ இப்படி வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளால் இனிமேல் இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இதே மாதிரி லாகவாலன்ஸ் சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. இப்போ அந்த சின்ன வயசில் ஒரு 15 வயசுலேயே மொத்த மொட்ட ட்ரஸ்ட்டையுமே வந்து லாகவாலன்ஸ் தான் எடுத்து நடத்தணும்னு இல்லாமல் 15 வயசுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு நாள் தவறாமல் ஒரு வேளை தவறாமல் எப்படியாச்சும் சாப்பாடு போட்டுறது, எவன் காலில் கையில் விழுந்தாச்சு. ஸோ இப்படி ஒரு நாள் வந்து சாப்பாடு எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதே மாதிரி ட்ரஸ்ட்லேருந்து ஒரு பையன் வந்து 5-star ஹோட்டலில் வேலை செய்ய போயிருப்பான். அந்த பையனை கேட்கவுமே நீங்கள் வாங்க நான் சாப்பாடு தரேன்னு சொல்லிடுறான். இப்போ லாகவாலன்ஸ் அங்கே சாப்பாடு வாங்க போகும்போது அந்த மேனேஜர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் வெளியே போய் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாகவாலன்ஸ் கண் கலங்கிட்டு அங்கே இருக்க பக்கத்தில் கிராமத்தில் கேட்குறாரு, பசங்களுக்கு சாப்பாடு கேட்டிருந்தேன் தரேன்னு சொல்லிட்டு கடைசி டைமில் ஏமாத்திட்டாங்க, நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டிலேருந்து ஒரு கைப்பிடி சாப்பாடு போட தரீங்களா அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. பார்த்தா இங்கே குழந்தைங்க உள்ளே ஆல்ரெடி சாப்பிட்டுருக்காங்க. யார் நான் இந்த சாப்பாடை கொடுத்ததுன்னு பார்க்கும்போது அந்த 5-star ஹோட்டலில் மேனேஜர் ஒருத்தர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சார்ல, ஸோ அவர் தான் சாப்பாடு கொடுத்துருப்பார் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்கவுமே அப்போ அந்த மேனேஜர் சொல்கிறாரு, அந்த ஹோட்டலில் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா இருக்குது, அது இருக்கும்போது கொடுத்தனா தப்பாயிடும், இது என்னோட சொந்த பணத்தில் நானே வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரன் பண்ணுறீங்க அப்படின்றத தெரிஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இருக்கிற பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ வந்து லாகவாலன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் வரும். ஸோ வந்து என்ன பண்ணுறனா நீங்கள் ட்ரஸ்ட்டு ரன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் ட்ரஸ்ட்டில் வந்து நான் பல கோடி ரூபா பணம் போடுறேன், ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ செலவு பண்ணிக்கோங்க, மிச்சத்தெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே லாகவாலன்ஸ் புரியல சார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வில்லன் சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லாமே பிளாக் பண்ணி அதை ஒயிட்டாக மாற்றுறதுக்கோசம் உங்கள் ட்ரஸ்ட்டில் போகிறேன், உன் ட்ரஸ்ட்டில் உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செலவு பண்ணிக்கோ, மற்றதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு லாகவாலன்ஸ் சொல்கிறது, என் குழந்தைங்களுக்கு நான் பிச்சை எடுத்தாச்சும் சோறு போடுவேன், ஆனால் இந்த மாதிரி கருப்பு மணியில் சோறு போடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த வில்லனுக்கு கருப்பு மணியை வேறு வழியே இல்லை, ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கு. ஸோ இந்த ட்ரஸ்ட்டை நம்ம பேருக்கு மாற்றியாவும் இந்த ட்ரஸ்ட்டில் போட்டு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு லாகவாலன்ஸு லாகவாலன்ஸ் லவ் பண்ணுற வெளிநாட்டு பொண்ணையும் சாவடிச்சிடுறாங்க. ஒத்து மொட்ட ட்ரஸ்ட்டையும் கையில் எடுத்து அந்த இதில் வந்து பணத்தை போட்டு ஒயிட் மணியாக மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரஸ்ட்டு ஒழுங்காக ரன் பண்ணாமல் பசங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்காம
ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதனால் செத்து போன லாகவாளரன்ஸும் அந்த பெண்மணியும் என்ன பண்ணுறாங்கன்னா பேயா அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் லாகவாளரன்ஸ் வீட்டுக்கு வரவுமே ஒரு இதை மெரிச்சிட்டு வந்துடுறாரு. ஸோ அது மூலிமா இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இவருக்குள்ளே போந்துடுறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டதும் எல்லாருமே கண் கலங்கி அழுகுறாங்க. அப்போ கோவில் சார்லாம் சொல்கிறாங்க, நீ எனக்கு பையன் மாதிரி இருந்தாப்பா, நீ யார் யாரை பழி வாங்கணும் பழி வாங்கிட்டு வா, ஆனால் என் பையனுக்கு எதுவும் ஆகாமல் நீ தான் பார்த்துக்கணும், அது சத்தியத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் இப்போ சத்தியத்தை பண்ணிவிட்டு இப்போ லாகவாளன்ஸ் போயிட்டு இந்த ட்ரஸ்ட்டை எடுத்துக்கிறதுக்கோசம் அந்த கெட்டவன் சாவடிச்சால அவங்க எல்லாருமே சாவடிக்கிறது அவங்க அம்மா கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரி கோவை சார்லாக அவங்க பையனை முழுசாக கொண்டு வந்து சேர்க்குறாரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கூப்பிடுங்க நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பேயுமே போயிட்டு தான் இந்த படம் முடிது. இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லி ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கு லாகவாளரன்ஸ் அவரோட லீவு வெக்கேஷனுக்கோசம் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வர்றாரு. அங்கே பார்த்தா லாகவாளரன்ஸுக்கு 3 அத்தை பொண்ணுங்க. நான் தான் லாகவாளரன்ஸ் மாமாவை கல்யாணம் பண்ணிப்பேன், நான் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சொல்லிக்கிறாங்க. அப்போ அவங்க 3 பேருமே ஒரு பேசிக்கிறாங்க. சரி, இந்த ஊர் இந்த வெக்கேஷன் முடிஞ்சு மாமா போகிறதுக்குள்ளே நம்ம 3 பேருமே லவ் ட்ரை பண்ணலாம், மாமா யார் லவ் பண்ணுறாரோ மற்ற 2 பேர் விளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகும்போது லாகவாளன்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்காரு. ஃபஸ்ட்டு போகும்போது பொண்ணு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்ருக்காரு, ரெண்டாவது பொண்ணாக வேற ஒருத்தர் மாதிரி இருக்காரு, மூணாவது பார்த்தா பீடி அடிச்சிட்ருக்காரு. இப்படி 3 பொண்ணு போகும்போதும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமே. இப்போ 3 பேருமே செம்ம ஷாக் ஆகிறாங்க. என்னடி மாமா இப்படிலாம் பண்ணிட்டுருக்காரு, பிராங்க் பண்ணுறாரா அப்படின்னு சொன்னதும் சரி நம்ம 3 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா லாகவாளன்ஸ் பேய் பிடிச்ச மாதிரி கத்தி 3 பேரையும் அமுச்சு விட்டுறாரு. இப்போ எதுக்கு கத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாகவாளன்ஸ் தான் அம்மா கிட்டே சொல்லுவோமே, அம்மா வந்துட்டு உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி சமாளித்து போயிடுறாரு. அதே மாதிரி இன்றைக்கி நைட்டுமே இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அந்த 3 பேருமே வராங்க. பார்த்தா லாகவாளன்ஸ் லிப்டிக்லாம் போட்டுக்கிட்டு ஹீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு வளையல்லாம் போட்டுட்ருக்காரு. இதை பார்த்தவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ கண்டிப்பாக பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு கோவை சல்லா கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா லாகவாளன்ஸ் காலையில் வெளியே போகிறாரு. அப்படி வெளியே போகும்போது அவர் கெட்டி பிடிச்சி அவருக்குள்ளே இருக்க பேயை வர வச்சிடுறாங்க. ஏன்னா அவருக்குள்ளே வந்து 2 பேய் இருக்குது, ஒன்று வந்து ஆம்பளை பேய், இன்னொன்று வந்து பொம்பளை பேய். ஸோ இந்த 2 பேயில் வந்துட்டு லாகவாளன்ஸை பொண்ணுங்க வந்து கெட்டி பிடிச்சதுமே உடனே அந்த பொண்ணு பேய் வந்துடுது. வந்துட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸை கெட்டி பிடிச்சா எப்படி கோவம் வரும், என்னோட ஆளை மட்டும் கெட்டி பிடிக்கிறீங்க, அறிவில்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்மாடி அடிச்சிருது. உடனே அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ண கோவை சார்ல இப்போ ஒரு சாமியாரை கூப்பிட்டு வராங்க. அப்படி சாமியாரை கூப்பிட்டு வரும்போது லாகவாளன்ஸ் லாக் பண்ணி வச்சு நீ இப்போ உண்மையை சொல்றியா இல்லை இந்த உலகத்தை விட்டே ஒன்று அனுப்புவா அப்படின்னு சொன்னதும் உடனே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் தன்னோட ஸ்டோரியை சொல்லுது. அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி லாகவாளன்ஸ் மாதிரியே அச்சஸ்லாம் அங்கே ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ அவரோட அம்மா வந்து ட்ரஸ்ட் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ டெய்லியுமே அங்கே இருக்க ட்ரஸ்ட்ல எப்படியாச்சும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருவாங்க. பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கும் எக்ஸ்ட்ரா சாப்பாடு தான் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு. இப்படி அவங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல மதிப்பு. அப்போ லாகவாளன் சின்ன பையனாக இருக்காரு. ஸோ இப்படி வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளால் இனிமேல் இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இதே மாதிரி லாகவாளன் சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க அம்மாவும் இறந்து போய்ட்றாங்க. இப்போ அந்த சின்ன வயசில் ஒரு 15 வயசுலேயே மொத்த மொட்ட ட்ரஸ்ட்டையுமே வந்து லாகவாளன்ஸ் தான் எடுத்து நடத்தணும்னு இல்லாமல் 15 வயசுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு நாள் தவறாமல் ஒரு வேளை தவறாமல் எப்படியாச்சும் சாப்பாடு போட்டது, எவன் காலில் கையில் விழுந்தாச்சு. ஸோ இப்படி ஒரு நாள் வந்து சாப்பாடு எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதே மாதிரி ட்ரஸ்ட்லேருந்து ஒரு பையன் வந்து 5-star ஹோட்டலில் வேலை செய்ய போயிருப்பான். அந்த பையனை கேட்கவுமே நீங்கள் வாங்க நான் சாப்பாடு தரேன்னு சொல்லிடுறான். இப்போ லாகவாளன்ஸ் அங்கே சாப்பாடு வாங்க போகும்போது அந்த மேனேஜர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் வெளியே போய் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாகவாளன்ஸ் கண் கலங்கிட்டு அங்கே இருக்க பக்கத்தில் கிராமத்தில் கேட்குறாரு, பசங்களுக்கு சாப்பாடு கேட்டிருந்தேன் தரேன்னு சொல்லிட்டு கடைசி டைமில்
ஏமாத்திட்டாங்க, நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டிலேருந்து ஒரு கைப்பிடி சாப்பாடு போட தரீங்களா அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. பார்த்தா இங்கே குழந்தைங்க உள்ளே ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யாரா இந்த சாப்பாடை கொடுத்ததுன்னு பார்க்கும்போது அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் மேனேஜர் ஒருத்தர் அசிங்கப்படுத்தியான் சார் இல்லை, ஸோ அவர் தான் சாப்பாடு கொடுத்துருப்பார் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்கவுமே அப்போ அந்த மேனேஜர் சொல்கிறாரு, அந்த ஹோட்டலில் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா இருக்குது, அது இருக்கும்போது கொடுத்தனா தப்பாயிடும், இது என்னோட சொந்த பணத்தில் நானே வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரன் பண்ணுறீங்க அப்படின்றத தெரிஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இருக்கிற பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ வந்து லாவாலன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் வரும். ஸோ வந்து என்ன பண்ணுறனா, நீங்கள் ட்ரஸ்ட்டு ரன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் ட்ரஸ்ட்டில் வந்து நான் பல கோடி ரூபா பணம் போடுறேன், ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ செலவு பண்ணிக்கோங்க, மிச்சத்தெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே லாவாலன்ஸ் புரியல சார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வில்லன் சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லாமே பிளாக் பண்ணி அதை ஒயிட்டாக மாற்றுறதுக்கோசம் உன் ட்ரஸ்ட்டில் போகிறேன், உன் ட்ரஸ்ட்டில் உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செலவு பண்ணிக்கோ, மற்றதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு லாவாலன்ஸ் சொல்கிறது, என் குழந்தைங்களுக்கு நான் பிச்சை எடுத்தாச்சும் சோறு போடுவேன், ஆனால் இந்த மாதிரி கருப்பு மணியில் சோறு போடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த வில்லனுக்கு கருப்பு மணியை வேறு வழியே இல்லை, ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கு. ஸோ இந்த ட்ரஸ்ட்டை அவன் பேருக்கு மாற்றியாவும் இந்த ட்ரஸ்ட்டில் போட்டு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு லாவாலன்ஸ் லவ் பண்ணுற வெளிநாட்டு பொண்ணையும் சாவடிச்சிடுறாங்க. ஒத்து மொட்டை ட்ரஸ்ட்டையும் கையில் எடுத்து அந்த இதில் வந்து பணத்தை போட்டு ஒயிட் மணியாக மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரஸ்ட்டு ஒழுங்காக ரன் பண்ணாமல் பசங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதனால் செத்து போன லாவாலன்ஸும் அந்த பெண்மணியும் என்ன பண்ணுறாங்கன்னா பேயாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் லாவாலன்ஸ் வீட்டுக்கு வரவுமே ஒரு இதை மெரிச்சிட்டு வந்துடுறாரு. ஸோ அது மூலிமா இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இவருக்குள்ளே போந்துடுறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டதும் எல்லாருமே கண் கலங்கி அழுகுறாங்க. அப்போ கோவில் சார்லாம் சொல்கிறாங்க, நீ எனக்கு பையன் மாதிரி தான்ப்பா, நீ யார் யாரை பழி வாங்கணும் பழி வாங்கிட்டு வா, ஆனால் என் பையனுக்கு எதுவும் ஆகாமல் நீ தான் பார்த்துக்கணும், அதை சத்தியத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் இப்போ சத்தியத்தை பண்ணிவிட்டு இப்போ லாவாலன்ஸ் போயிட்டு இந்த ட்ரஸ்ட்டை எடுத்துக்கிறதுக்கோசம் அந்த கெட்டவன் சாவடிச்சால அவங்க எல்லாருமே சாவடிக்கிறது, அவங்க அம்மா கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரி கோவை சொல்லாக அவங்க பையனை முழுசாக கொண்டு வந்து சேர்க்குறாரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கூப்பிடுங்க நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பேயுமே போயிட்டு தான் இந்த படம் முடிது. இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லி ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க, பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கு லாகவாலன்ஸ் அவரோட லீவு வெக்கேஷனுக்கோசம் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வரையாரு. அங்கே பார்த்தா லாகவாலன்ஸுக்கு 3 அத்தை பொண்ணுங்க, நான் தான் லாகவாலன்ஸ் மாமாவை கல்யாணம் பண்ணிப்பேன், நான் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சொல்லிக்கிறாங்க. அப்போ அவங்க 3 பேருமே ஒரு பேசிக்கிறாங்க. ஸோ இந்த ஊர் இந்த வெக்கேஷன் முடிஞ்சு மாமா போகிறதுக்குள்ளே நம்ம 3 பேருமே லவ் ட்ரை பண்ணலாம், மாமா யார் லவ் பண்ணுறாரோ மற்ற 2 பேர் விளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகும்போது லாவாலன்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்காரு. ஃபஸ்ட்டு போகும்போது பொண்ணு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்ருக்காரு, ரெண்டாவது பொண்ணாக வேற ஒருத்தர் மாதிரி இருக்காரு, மூணாவது பார்த்தா பீடி அடிச்சிட்ருக்காரு. இப்படி 3 பொண்ணு போகும்போதும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமே. இப்போ 3 பேருமே செம்ம ஷாக் ஆகிறாங்க, என்னடி மாமா இப்படிலாம் பண்ணிட்டுருக்காரு, பிராங்க் பண்ணுறாரா அப்படின்னு சொன்னதும் சரி நம்ம 3 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா லாவாலன்ஸ் பேய் பிடிச்ச மாதிரி கத்தி 3 பேரையும் அமுச்சு விட்டுடுறாரு. இப்போ எது கத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாவாலன்ஸ் தான் அம்மா கிட்ட சொல்லுவோமே, அம்மா வந்துட்டு உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி சமாளித்து போயிடுறாரு. அதே மாதிரி இன்றைக்கி நைட்டுமே இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அந்த 3 பேருமே வராங்க. பார்த்தா லாவாலன்ஸ் லிப்டிக்லாம் போட்டுக்கிட்டு ஹீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு வளையெல்லாம் போட்டுட்ருக்காரு. இதை பார்த்தவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ கண்டிப்பாக பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு கோவை சல்லா கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா லாவாலன்ஸ் காலையில் வெளியே போகிறாரு. அப்படி வெளியே போகும்போது அவர் கெட்டி பிடிச்சி அவருக்குள்ளே இருக்க பேயை வர வச்சிடுறாங்க. ஏன்னா அவருக்குள்ளே வந்து 2 பேய் இருக்குது, ஒன்று வந்து ஆம்பளை பேய், இன்னொன்று வந்து பொம்பளை பேய். ஸோ இந்த 2 பேயில் வந்துட்டு லாவாலன்ஸை பொண்ணுங்க வந்து கெட்டி பிடிச்சதுமே உடனே அந்த பொண்ணு பேய் வந்துடுது. வந்துட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸை கெட்டி பிடிச்சா எப்படி கோவம் வரும், என்னோட ஆளை மட்டும் கெட்டி பிடிக்கிறீங்க, அறிவில்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்மாடி அடிச்சிருது. உடனே இவனுக்கு
அந்த பேய் பிடிச்சிருக்குன்னு அதை கன்ஃபார்ம் பண்ண கோவை சார்ல இப்போ ஒரு சாமியாரை கூட்டு வராங்க. அப்படி சாமியாரை கூட்டு வரும்போது லாவாலன்ஸை லாக் பண்ணி வச்சு நீ இப்போ உண்மையை சொல்றியா இல்லை இந்த உலகத்தை விட்டே ஒன்று அனுப்புவா அப்படின்னு சொன்னதும் உடனே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் தன்னோட ஸ்டோரியை சொல்லுது. அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி லாவாலன்ஸ் மாதிரியே அச்சஸ்லாம் அங்கே ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ அவரோட அம்மா வந்து ட்ரஸ்ட்டு வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ டெய்லியுமே அங்கே இருக்க ட்ரஸ்ட்ல எப்படியாச்சும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருவாங்க. பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கும் எக்ஸ்ட்ரா சாப்பாடு தான் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு. இப்படி அவங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல மதிப்பு. அப்போ லாவாலன்ஸ் சின்ன பையனாக இருக்காரு. ஸோ இப்படி வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளால் இனிமேல் இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இதே மாதிரி லாவாலன்ஸ் சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க அம்மாவும் இறந்து போய்ட்றாங்க. இப்போ அந்த சின்ன வயசில் ஒரு 15 வயசுலேயே மொத்த மொட்ட ட்ரஸ்ட்டையுமே வந்து லாவாலன்ஸ் தான் எடுத்து நடத்தணும்னு இல்லாமல் 15 வயசுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு நாள் தவறாமல் ஒரு வேளை தவறாமல் எப்படியாச்சும் சாப்பாடு போட்டுறது எவன் காலில் கையில் விழுந்தாச்சு. ஸோ இப்படி ஒரு நாள் வந்து சாப்பாடு எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதே மாதிரி ட்ரஸ்ட்லேருந்து ஒரு பையன் வந்து 5-star ஹோட்டலில் வேலை செய்ய போயிருப்பான். அந்த பையனை கேட்கவுமே நீங்கள் வாங்க நான் சாப்பாடு தரேன்னு சொல்லிடுறான். இப்போ லாவாலன்ஸ் அங்கே சாப்பாடு வாங்க போகும்போது அந்த மேனேஜர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் வெளியே போய் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாவாலன்ஸ் கண் கலங்கிட்டே அங்கே இருக்க பக்கத்தில் கிராமத்தில் கேட்குறாரு பசங்களுக்கு சாப்பாடு கேட்டிருந்தேன் தரேன்னு சொல்லிட்டு கடைசி டைமில் ஏமாத்திட்டாங்க. நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டிலேருந்து ஒரு கைப்பிடி சாப்பாடு போட தரீங்களா அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. பார்த்தா இங்கே குழந்தைங்க உள்ளே ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யார் நான் இந்த சாப்பாடை கொடுத்ததுன்னு பார்க்கும்போது அந்த 5-star ஹோட்டலில் மேனேஜர் ஒருத்தர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சார்ல. ஸோ அவர் தான் சாப்பாடு கொடுத்துருப்பார் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்கவுமே அப்போ அந்த மேனேஜர் சொல்கிறாரு அந்த ஹோட்டலில் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா இருக்குது அது இருக்குமோ கொடுத்தனா தப்பாயிடும் இது என்னோட சொந்த பணத்தில் நானே வாங்கி கொடுக்குறேன் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரன் பண்ணுறீங்க அப்படின்றது தெரிஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இருக்கிற பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ வந்து லாவாலன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் வரும். ஸோ வந்து என்ன பண்ணுறனா நீங்கள் ட்ரஸ்ட்டு ரன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் ட்ரஸ்ட்டில் வந்து நான் பல கோடி ரூபா பணம் போடுறேன் ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ செலவு பண்ணிக்கோங்க மிச்சத்தெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே லாவாலன்ஸ் புரியல சார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வில்லன் சொல்கிறாரு இந்த மாதிரி எல்லாமே பிளாக் பண்ணி அதை ஒயிட்டாக மாற்றுறதுக்கோசம் உங்கள் ட்ரஸ்ட்டில் போகிறேன் உன் ட்ரஸ்ட்டில் உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செலவு பண்ணிக்கோ மற்றதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு லாவாலன்ஸ் சொல்கிறது என் குழந்தைங்களுக்கு நான் பிச்சை எடுத்தாச்சும் சோறு போடுவேன் ஆனால் இந்த மாதிரி கருப்பு மணியில் சோறு போடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த வில்லனுக்கு கருப்பு மணியை வேறு வழியே இல்லை ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கு. ஸோ இந்த ட்ரஸ்ட்டை அவன் பேருக்கு மாற்றியாவும் இந்த ட்ரஸ்ட்டில் போட்டு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு லாவாலன்ஸ் லவ் பண்ணுற வெளிநாட்டு பொண்ணியை சாவடிச்சிடுறாங்க. ஒத்து மொட்ட ட்ரஸ்ட்டையும் கையில் எடுத்து அந்த இதில் வந்து பணத்தை போட்டு ஒயிட் மணியாக மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரஸ்ட்டு ஒழுங்காக ரன் பண்ணாமல் பசங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதனால் செத்து போன லாவாலன்ஸும் அந்த பெண்மணியும் என்ன பண்ணுறாங்கன்னா பேயாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் லாவாலன்ஸ் வீட்டுக்கு வரவுமே ஒரு இதை மெரிச்சிட்டு வந்துடுறாரு. ஸோ அது மூலிமா இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இவருக்குள்ளே போந்துடுறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டதும் எல்லாருமே கண் கலங்கி அழுகுறாங்க. அப்போ கோவை சார்லாம் சொல்கிறாங்க நீ எனக்கு பையன் மாதிரி இருந்தாப்பா நீ யார் யாரை பழி வாங்கணும் பழி வாங்கிட்டு வா ஆனால் என் பையனுக்கு எதுவும் ஆகாமல் நீ தான் பார்த்துக்கணும் அது சத்தியத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் இப்போ சத்தியத்தை பண்ணிவிட்டு இப்போ லாவாலன்ஸ் போயிட்டு இந்த ட்ரஸ்ட்டை எடுத்துக்கிறதுக்கோசம் அந்த கெட்டவன் சாவடிச்சால அவங்க எல்லாருமே சாவடிக்கிறது அவங்க அம்மா கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரி கோவை சார்லாக அவங்க பையனை முழுசாக கொண்டு வந்து சேர்க்குறாரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கூப்பிடுங்க நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பேயுமே போயிட்டு தான் இந்த படம் முடியுது. இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லி ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கு லாவாலன்ஸ் அவரோட லீவு வெக்கேஷனுக்கோசம் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வர்றாரு. அங்கே பார்த்தா லாவாலன்ஸுக்கு 3 அத்தை பொண்ணுங்க. நான் தான் லாவாலன்ஸ் மாமாவை கல்யாணம் பண்ணிப்பேன், நான் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சொல்லிக்கிறாங்க. அப்போ அவங்க 3 பேருமே ஒரு பேசிக்கிறாங்க. ஸோ இந்த ஊர் இந்த வெக்கேஷன் முடிஞ்சு மாமா போகிறதுக்குள்ளே நம்ம 3 பேர்
பேருமே லவ் ட்ரை பண்ணலாம், மாமா யார் லவ் பண்ணுறாரோ மற்ற ரெண்டு பேர் விளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகும்போது லாவலன்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்காரு. ஃபஸ்ட்டு போகும்போது பொண்ணு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்ருக்காரு, ரெண்டாவது பொண்ணாக வேற ஒருத்தர் மாதிரி இருக்காரு, மூணாவது பார்த்தா பீடி அடிச்சிட்ருக்காரு. இப்படி மூணு பொண்ணு போகும்போதும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமே. இப்போ மூணு பேருமே செம்ம ஷாக் ஆகிறாங்க, என்னடி மாமா இப்படிலாம் பண்ணிட்டுருக்காரு, பிராங்க் பண்ணுறாரா அப்படின்னு சொன்னதும் சரி மூணு பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா லாவலன்ஸ் பேய் பிடிச்ச மாதிரி கத்தி மூணு பேரையும் அமுச்சு விட்டுறாரு. இப்போ எதுக்கு கத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாவலன்ஸ் அம்மா கிட்ட சொல்லுவோமே, அம்மா வந்துட்டு உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி சமாளிச்சு போயிடுறாரு. அதே மாதிரி இன்னைக்கு நைட்டுமே இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அந்த மூணு பேருமே வராங்க. பார்த்தா லாவலன்ஸ் லிப்டிக்லாம் போட்டுக்கிட்டு ஹீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு வளையெல்லாம் போட்டுட்ருக்காரு. இதை பார்த்தவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ கண்டிப்பாக எனக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு கோவை சல்லா கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா லாவலன்ஸ் காலையில் வெளியே போகிறது. அப்படி வெளியே போமோ அவர் கெட்டி பிடிச்சி அவருக்குள்ளே இருக்க பேயை வர வச்சிடறாங்க. ஏன்னா அவருக்குள்ளே வந்து ரெண்டு பேய் இருக்குது, ஒன்று வந்து ஆம்பளை பேய் இன்னொன்று வந்து பொம்பளை பேய். ஸோ இந்த ரெண்டு பேயில் வந்துட்டு லாவலன்ஸை பொண்ணுங்க வந்து கெட்டி பிடிச்சதுமே உடனே அந்த பொண்ணு பேய் வந்துடுது. வந்துட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸை கெட்டி பிடிச்சா எப்படி கோபம் வரும், என்னோட ஆளை மட்டும் கெட்டு பிடிக்கிறீங்க, அறிவில்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்மாடி அடிச்சிருது. உடனே இவனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ண கோவை சார்ல இப்போ ஒரு சாமியாரை கூப்பிட்டு வராங்க. அப்படி சாமியாரை கூப்பிட்டு வரும்போது லாவலன்ஸை லாக் பண்ணி வச்சு நீ இப்போ உண்மையை சொல்றியா இல்லை இந்த உலகத்தை விட்டே ஒன்று அனுப்புவா அப்படின்னு சொன்னதும் உடனே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் தன்னோட ஸ்டோரியை சொல்லுது. அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி லாவலன்ஸ் மாதிரியே அச்சஸ்லாம் அங்கே ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ அவரோட அம்மா வந்து ட்ரஸ்ட்டு வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ டெய்லியுமே அங்கே இருக்க ட்ரஸ்ட்டில் எப்படியாச்சும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருவாங்க. பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கும் எக்ஸ்ட்ரா சாப்பாடு தான் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு. இப்படி அவங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல மதிப்பு. அப்போ லாவலன்ஸ் சின்ன பையனாக இருக்காரு. ஸோ இப்படி வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளால் இனிமேல் இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இதே மாதிரி லாவலன்ஸ் சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க அம்மாவும் இறந்து போய்ட்றாங்க. இப்போ அந்த சின்ன வயசில் ஒரு 15 வயசுலேயே மொத்த மொட்ட ட்ரஸ்ட்டையுமே வந்து லாவலன்ஸ் தான் எடுத்து நடத்தணும்னு இல்லாமல் 15 வயசுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு நாள் தவறாமல் ஒரு வேளை தவறாமல் எப்படியாச்சும் சாப்பாடு போட்டது, எவன் காலில் கையில் விழுந்தாச்சு. ஸோ இப்படி ஒரு நாள் வந்து சாப்பாடு எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதே மாதிரி ட்ரஸ்ட்லேருந்து ஒரு பையன் வந்து 5-star ஹோட்டலில் வேலை செய்ய போயிருப்பான். அந்த பையனை கேட்கவுமே நீங்கள் வாங்க நான் சாப்பாடு தரேன்னு சொல்லிடுறான். இப்போ லாவலன்ஸ் அங்கே சாப்பாடு வாங்க போகும்போது அந்த மேனேஜர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் வெளியே போய் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாவலன்ஸ் கண்கலங்கிட்டே அங்கே இருக்க பக்கத்தில் கிராமத்தில் கேட்குறாரு, பசங்களுக்கு சாப்பாடு கேட்டிருந்தேன் தரேன்னு சொல்லிட்டு கடைசி டைமில் ஏமாத்திட்டாங்க, நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டிலேருந்து ஒரு கைப்பிடி சாப்பாடு போட தரீங்களா அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. பார்த்தா இங்கே குழந்தைங்க உள்ளே ஆல்ரெடி சாப்பிட்டுருக்காங்க. யார் நான் இந்த சாப்பாடை கொடுத்ததுன்னு பார்க்கும்போது அந்த 5-star ஹோட்டலில் மேனேஜர் ஒருத்தர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சார்ல, ஸோ அவர் தான் சாப்பாடு கொடுத்துருப்பாரு என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்கவுமே அப்போ அந்த மேனேஜர் சொல்கிறாரு, அந்த ஹோட்டலில் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா இருக்குது, அது இருக்கும்போது கொடுத்தனா தப்பாயிடும், இது என்னோட சொந்த பணத்தில் நானே வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரன் பண்ணுறீங்க அப்படின்றத தெரிஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இருக்கிற பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ வந்து லாவலன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் வரும். ஸோ வந்து என்ன பண்ணுறனா நீங்கள் ட்ரஸ்ட்டு ரன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் ட்ரஸ்ட்டில் வந்து நான் பல கோடி ரூபா பணம் போடுறேன், ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ செலவு பண்ணிக்கோங்க, மிச்சத்தெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே லாவலன்ஸ் புரியல சார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வில்லன் சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லாமே பிளாக் பண்ணி அதை ஒயிட்டாக மாற்றுறதுக்கோசம் உன் ட்ரஸ்ட்டில் போகிறேன், உன் ட்ரஸ்ட்டில் உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செலவு பண்ணிக்கோ, மற்றதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு லாவலன்ஸ் சொல்கிறாரு, என் குழந்தைங்களுக்கு நான் பிச்சை எடுத்தாச்சும் சோறு போடுவேன், ஆனால் இந்த மாதிரி கருப்பு மணியில் சோறு போடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த வில்லனுக்கு கருப்பு மணியை வேறு வழியே இல்லை ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கு. ஸோ இந்த ட்ரஸ்ட்டை நம்ம பேருக்கு மாற்றியாவும் இந்த ட்ரஸ்ட்டில் போட்டு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு லாவலன்ஸு லாவலன்ஸ் லவ் பண்ணுற வெளிநாட்டு பொண்ணியை சாவடிச்சிடுறாங்க. ஒத்து மொட்ட ட்ரஸ்ட்டையும் கையில் எடுத்து அந்த இதில் வந்து பணத்தை போட்டு ஒயிட் மணியாக மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரஸ்ட்டு ஒழுங்காக ரன் பண்ணாமல் பசங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதனால் செத்து போன லாவலன்ஸும் அந்த பெண்மணியும் என்ன பண்ணுறாங்கன்னா பேயாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் லாவலன்ஸ் வீட்டுக்கு வரவுமே ஒரு இதை மெரிச்சிட்டு வந்துடுறாரு. ஸோ அது மூலிமா இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இவருக்குள்ளே போந்துடுறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டதும் எல்லாருமே கண் கலங்கி அழுகுறாங்க. அப்போ கோவை சார்லாம் சொல்கிறாங்க, நீ எனக்கு பையன் மாதிரி தாப்பா, நீ யார் யாரை பழி வாங்கணும் பழி வாங்கிட்டு வா, ஆனால் என் பையனுக்கு எதுவும் ஆகாமல் நீ தான் பார்த்துக்கணும், அது சத்தியத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் இப்போ சத்தியத்தை பண்ணிவிட்டு இப்போ லாவலன்ஸ் போயிட்டு இந்த ட்ரஸ்ட்டை எடுத்துக்கிறதுக்கோசம் அந்த கெட்டவன் சாவடிச்சாலும்
அவங்க எல்லாருமே சாவடிக்கிறது, அவங்க அம்மா கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரி கோவை செல்லாக அவங்க பையனை முழுசாக கொண்டு வந்து சேர்க்கறாரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கூப்பிடுங்க, நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பேயுமே போயிட்டு தான் இந்த படம் முடிது. இந்த காஞ்சனாத்ரி அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4K பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லி ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கு லாகவாலன்ஸ் அவரோட லீவு வெக்கேஷனுக்கோசம் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வரையாரு. அங்கே பார்த்தா லாகவாலன்ஸுக்கு 3 அத்தை பொண்ணுங்க. நான் தான் லாகவாலன்ஸ் மாமாவை கல்யாணம் பண்ணிப்பேன், நான் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சொல்லிக்கிறாங்க. அப்போ அவங்க 3 பேருமே ஒரு பேசிக்கிறாங்க. சரி, இந்த ஊர் இந்த வெக்கேஷன் முடிஞ்சு மாமா போகிறதுக்குள்ளே நம்ம 3 பேருமே லவ் ட்ரை பண்ணலாம், மாமா யார் லவ் பண்ணுறாரோ மற்ற 2 பேர் விளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகும்போது லாகவாலன்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்காரு. ஃபஸ்ட்டு போகும்போது பொண்ணு மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுட்ருக்காரு, ரெண்டாவது பொண்ணாக வேற ஒருத்தர் மாதிரி இருக்காரு, மூணாவது பார்த்தா பீடி அடிச்சிட்ருக்காரு. இப்படி 3 பொண்ணு போகும்போதும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமே. இப்போ 3 பேருமே செம்ம ஷாக் ஆகிறாங்க. என்னடி மாமா இப்படிலாம் பண்ணிட்டுருக்காரு, பிராங்க் பண்ணுறாரா அப்படின்னு சொன்னதும் சரி நம்ம 3 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா லாகவாலன்ஸ் பேய் பிடிச்ச மாதிரி கத்தி 3 பேரையும் அமுச்சு விட்டுறாரு. இப்போ எதுக்கு கத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாகவாலன்ஸ் அம்மா கிட்ட சொல்லுவோமே, அம்மா வந்துட்டு உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி சமாளித்து போயிடுறாரு. அதே மாதிரி இன்றைக்கி நைட்டுமே இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அந்த 3 பேருமே வராங்க. பார்த்தா லாகவாலன்ஸ் லிப்டிக்லாம் போட்டுக்கிட்டு ஹீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு வளையெல்லாம் போட்டுட்ருக்காரு. இதை பார்த்தவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ கண்டிப்பாக எனக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு கோவை சல்லா கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா லாகவாலன்ஸ் காலையில் வெளியே போகிறது. அப்படி வெளியே போமோ அவர் கெட்டி பிடிச்சி அவருக்குள்ளே இருக்க பேயை வர வச்சிடுறாங்க. ஏன்னா அவருக்குள்ளே வந்து 2 பேய் இருக்குது, ஒன்று வந்து ஆம்பளை பேய், இன்னொன்று வந்து பொம்பளை பேய். ஸோ இந்த 2 பேயில் வந்துட்டு லாகவாலன்ஸை பொண்ணுங்க வந்து கெட்டி பிடிச்சதுமே உடனே அந்த பொண்ணு பேய் வந்துடுது. வந்துட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸை கெட்டி பிடிச்சா எப்படி கோவம் வரும், என்னோட ஆளை மட்டும் கெட்டி பிடிக்கிறீங்க, அறிவில்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்மாடி அடிச்சிருது. உடனே இவனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ண கோவை சார்ல இப்போ ஒரு சாமியாரை கூப்பிட்டு வராங்க. அப்படி சாமியாரை கூப்பிட்டு வரும்போது லாகவாலன்ஸை லாக் பண்ணி வச்சு நீ இப்போ உண்மையை சொல்றியா இல்லை இந்த உலகத்தை விட்டே ஒன்று அனுப்புவா அப்படின்னு சொன்னதும் உடனே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் தன்னோட ஸ்டோரியை சொல்லுது. அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி லாகவாலன்ஸ் மாதிரியே அச்சஸ்லாம் அங்கே ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ அவரோட அம்மா வந்து ட்ரஸ்ட் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ டெய்லியுமே அங்கே இருக்க ட்ரஸ்ட்ல எப்படியாச்சும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருவாங்க. பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கும் எக்ஸ்ட்ரா சாப்பாடு தான் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு. இப்படி அவங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல மதிப்பு. அப்போ லாகவாலன்ஸ் சின்ன பையனாக இருக்காரு. ஸோ இப்படி வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளால் இனிமேல் இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இதே மாதிரி லாகவாலன்ஸ் சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க அம்மாவும் இறந்து போய்ட்றாங்க. இப்போ அந்த சின்ன வயசில் ஒரு 15 வயசுலேயே மொத்த மொட்ட ட்ரஸ்ட்டையுமே வந்து லாகவாலன்ஸ் தான் எடுத்து நடத்தணும்னு இல்லாமல் 15 வயசுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு நாள் தவறாமல் ஒரு வேளை தவறாமல் எப்படியாச்சும் சாப்பாடு போட்டது. எவன் காலில் கையில் விழுந்தாச்சு. ஸோ இப்படி ஒரு நாள் வந்து சாப்பாடு எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதே மாதிரி ட்ரஸ்ட்லேருந்து ஒரு பையன் வந்து 5-star ஹோட்டலில் வேலை செய்ய போயிருப்பான். அந்த பையனை கேட்கவுமே நீங்கள் வாங்க நான் சாப்பாடு தரேன்னு சொல்லிடுறான். இப்போ லாகவாலன்ஸ் அங்கே சாப்பாடு வாங்க போகும்போது அந்த மேனேஜரை அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா வெளியே போயா அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாகவாலன்ஸ் கண் கலங்கிட்டே அங்கே இருக்க பக்கத்தில் கிராமத்தில் கேட்குறாரு, பசங்களுக்கு சாப்பாடு கேட்டிருந்தேன் தரேன்னு சொல்லிட்டு கடைசி டைமில் ஏமாத்திட்டாங்க. நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டிலேருந்து ஒரு கைப்பிடி சாப்பாடு போட தரீங்களா அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. பார்த்தா இங்கே குழந்தைங்க உள்ளே ஆல்ரெடி சாப்பிட்டுருக்காங்க. யார் நான் இந்த சாப்பாடை கொடுத்ததுன்னு பார்க்கும்போது அந்த 5-star ஹோட்டலில் மேனேஜர் ஒருத்தர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சார்ல. ஸோ அவர் தான் சாப்பாடு கொடுத்துருப்பார் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்கவுமே அப்போ அந்த மேனேஜர் சொல்கிறாரு, அந்த ஹோட்டலில் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா இருக்குது, அது இருக்குமோ கொடுத்தனா தப்பாயிடும், இது என்னோட சொந்த பணத்தில் நானே வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு
ரன் பண்ணுறீங்க அப்படின்றத தெரிஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இருக்கிட்ட பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ வந்து லாவா லாரன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் வரும். ஸோ வந்து என்ன பண்ணுறனா, நீங்கள் ட்ரஸ்ட்டு ரன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் ட்ரஸ்ட்டில் வந்து நான் பல கோடி ரூபா பணம் போடுறேன், ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ செலவு பண்ணிக்கோங்க, மிச்சத்தெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே லாவா லாரன்ஸ் புரியல சார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வில்லன் சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லாமே பிளாக் பண்ணி அதை ஒயிட்டாக மாற்றுறதுக்கோசம் உன் ட்ரஸ்ட்டில் போகிறேன், உன் ட்ரஸ்ட்டில் உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செலவு பண்ணிக்கோ, மற்றதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு லாவாலன் சொல்கிறது, என் குழந்தைங்களுக்கு நான் பிச்சை எடுத்தாச்சும் சோறு போடுவேன், ஆனால் இந்த மாதிரி கருப்பு மணியில் சோறு போடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த வில்லனுக்கு கருப்பு மணியை வேறு வழியே இல்லை, ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கு. ஸோ இந்த ட்ரஸ்ட்டை அவன் பேருக்கு மாற்றியாவும் இந்த ட்ரஸ்ட்டில் போட்டு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு லாவாலன்ஸு லாவாலன்ஸ் லவ் பண்ணுற வெளிநாட்டு பொண்ணியை சாவடிச்சிடுறாங்க. ஒத்து மொட்ட ட்ரஸ்ட்டையும் கையில் எடுத்து அந்த இதில் வந்து பணத்தை போட்டு ஒயிட் மணியாக மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரஸ்ட்டு ஒழுங்காக ரன் பண்ணாமல் பசங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதனால் செத்து போன லாவா லாரன்ஸும் அந்த பெண்மணியும் என்ன பண்ணுறாங்கன்னா பேயாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் லாவா லாரன்ஸ் வீட்டுக்கு வரவுமே ஒரு இதை மெரிச்சிட்டு வந்துடுறாரு. ஸோ அது மூலிமா இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இவருக்குள்ளே போந்துடுறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டதும் எல்லாருமே கண் கலங்கி அழுகுறாங்க. அப்போ கோவில் சார்லாம் சொல்கிறாங்க, நீ எனக்கு பையன் மாதிரி இருந்தாப்பா, நீ யார் யாரை பழி வாங்கணும் பழி வாங்கிட்டு வா, ஆனால் என் பையனுக்கு எதுவும் ஆகாமல் நீ தான் பார்த்துக்கணும், அது சத்தியத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் இப்போ சத்தியத்தை பண்ணிட்டு இப்போ லாவா லாரன்ஸ் போயிட்டு இந்த ட்ரஸ்ட்டை எடுத்துக்கிறதுக்கோசம் அந்த கெட்டவன் சாவடிச்சால அவங்க எல்லாருமே சாவடிக்கிறது அவங்க அம்மா கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரி கோவை சொல்லாக அவங்க பையனை முழுசாக கொண்டு வந்து சேர்க்கறாரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கூப்பிடுங்க நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பேயுமே போயிட்டு தான் இந்த படம் முடிது. இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லி ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கு லாகவா லாரன்ஸ் அவரோட லீவு வெக்கேஷனுக்கோசம் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வரையாரு. அங்கே பார்த்தா லாகவா லாரன்ஸுக்கு 3 அத்தை பொண்ணுங்க. நான் தான் லாகவா லாரன்ஸ் மாமாவை கல்யாணம் பண்ணிப்பேன், நான் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சொல்லிக்கிறாங்க. அப்போ அவங்க 3 பேருமே ஒரு பேசிக்கிறாங்க. சரி, இந்த ஊர் இந்த வெக்கேஷன் முடிஞ்சு மாமா போகிறதுக்குள்ளே நம்ம 3 பேருமே லவ் ட்ரை பண்ணலாம், மாமா யார் லவ் பண்ணுறாரோ மற்ற 2 பேர் விளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகும்போது லாவாலன்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்காரு. ஃபஸ்ட்டு போகும்போது பொண்ணு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்ருக்காரு, ரெண்டாவது பொண்ணாக வேற ஒருத்தர் மாதிரி இருக்காரு, மூணாவது பார்த்தா பீடி அடிச்சிட்ருக்காரு. இப்படி 3 பொண்ணு போகும்போதும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமே இப்போ 3 பேருமே செம்ம ஷாக் ஆகிறாங்க. என்னடி மாமா இப்படிலாம் பண்ணிட்டுருக்காரு, பிராங்க் பண்ணுறாரா அப்படின்னு சொன்னதும் சரி நம்ம 3 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா லாவாலன்ஸ் பேய் பிடிச்ச மாதிரி கத்தி 3 பேரையும் அமுச்சு விட்டுடுறாரு. இப்போ எது கத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாவாலன்ஸ் தான் அம்மா கிட்டே சொல்லுவோமே, அம்மா வந்துட்டு உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி சமாளித்து போயிடுறாரு. அதே மாதிரி இன்னைக்கு நைட்டுமே இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அந்த 3 பேருமே வராங்க. பார்த்தா லாவாலன்ஸ் லிப்டிக்லாம் போட்டுக்கிட்டு ஹீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு வளையெல்லாம் போட்டுட்ருக்காரு. இதை பார்த்தவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ கண்டிப்பாக எனக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு கோவை சல்லா கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா லாவாலன்ஸ் காலையில் வெளியே போகிறாரு. அப்படி வெளியே போமோ அவர் கெட்டி பிடிச்சி அவருக்குள்ளே இருக்க பேயை வர வச்சிடுறாங்க. ஏன்னா அவருக்குள்ளே வந்து 2 பேய் இருக்குது, ஒன்று வந்து ஆம்பளை பேய் இன்னொன்று வந்து பொம்பளை பேய். ஸோ இந்த 2 பேயில் வந்துட்டு லாவாலன்ஸை பொண்ணுங்க வந்து கெட்டி பிடிச்சதுமே உடனே அந்த பொண்ணு பேய் வந்துடுது. வந்துட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸை கெட்டி பிடிச்சா எப்படி கோவம் வரும், என்னோட ஆளை மட்டும் கெட்டு பிடிக்கிறீங்க, அறிவில்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்மாடி அடிச்சிருது. உடனே அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ண கோவை சார்ல இப்போ ஒரு சாமியாரை கூப்பிட்டு வராங்க. அப்படி சாமியாரை கூப்பிட்டு வரும்போது லாவாலன்ஸை லாக் பண்ணி வச்சு நீ இப்போ உண்மையை சொல்றியா இல்லை இந்த உலகத்தை விட்டே ஒன்று அனுப்புவா அப்படின்னு சொன்னதும் உடனே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் தன்னோட ஸ்டோரியை சொல்லுது. அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி லாவாலன்ஸ் மாதிரியே அச்சஸ்லாம் அங்கே ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ அவரோட அம்மா வந்து ட்ரஸ்ட்டு வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ டெய்லியுமே அங்கே இருக்க ட்ரஸ்ட்டில் எப்படியாச்சும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருவாங்க.
அனுப்பிச்சிருவாங்க. பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கும் எக்ஸ்ட்ரா சாப்பாடு தான் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு. இப்படி அவங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல மதிப்பு. அப்போ லாவாலன் சின்ன பையனாக இருக்காரு. ஸோ இப்படி வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளால் இனிமேல் இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இதே மாதிரி லாவாலன் சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க அம்மாவும் இறந்து போய்ட்றாங்க. இப்போ அந்த சின்ன வயசில் ஒரு 15 வயசுலேயே மொத்த மொட்ட ட்ரஸ்ட்டையுமே வந்து லாவாலன்ஸ் தான் எடுத்து நடத்தணும். 15 வயசுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு நாள் தவறாமல் ஒரு வேளை தவறாமல் எப்படியாச்சும் சாப்பாடு போட்டது. எவன் காலில் கையில் விழுந்தாச்சு. ஸோ இப்படி ஒரு நாள் வந்து சாப்பாடு எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதே மாதிரி ட்ரஸ்ட்லேருந்து ஒரு பையன் வந்து 5-star ஹோட்டலில் வேலை செய்ய போயிருப்பான். அந்த பையனை கேட்கவுமே, நீங்கள் வாங்க நான் சாப்பாடு தரேன்னு சொல்லிடுறான். இப்போ லாவாலன்ஸ் அங்கே சாப்பாடு வாங்க போகும்போது அந்த மேனேஜரை அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் வெளியே போய் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாவாலன்ஸ் கண்கலங்கிட்டே அங்கே இருக்க பக்கத்தில் கிராமத்தில் கேட்குறாரு, பசங்களுக்கு சாப்பாடு கேட்டிருந்தேன் தரேன்னு சொல்லிட்டு கடைசி டைமில் ஏமாத்திட்டாங்க. நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டிலேருந்து ஒரு கைப்பிடி சாப்பாடு போட தரீங்களா அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. பார்த்தா இங்கே குழந்தைங்க உள்ளே ஆல்ரெடி சாப்பிட்டுருக்காங்க. யாரா இந்த சாப்பாடை கொடுத்ததுன்னு பார்க்கும்போது அந்த 5-star ஹோட்டலில் மேனேஜர் ஒருத்தர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சார்ல. ஸோ அவர் தான் சாப்பாடு கொடுத்துருப்பார். என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்கவுமே அப்போ அந்த மேனேஜர் சொல்கிறாரு, அந்த ஹோட்டலில் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா இருக்குது, அது இருக்குமோ கொடுத்தனா தப்பாயிடும். இது என்னோட சொந்த பணத்தில் நானே வாங்கி கொடுக்குறேன். நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரன் பண்ணுறீங்க அப்படின்றத தெரிஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இருக்கிற பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ வந்து லாவாலன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் வரும். ஸோ வந்து என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் ட்ரஸ்ட்டை ரன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் ட்ரஸ்ட்டில் வந்து நான் பல கோடி ரூபா பணம் போடுறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ செலவு பண்ணிக்கோங்க, மிச்சத்தில் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே லாவாலன்ஸ் புரியல சார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வில்லன் சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லாமே பிளாக் பண்ணி அதை ஒயிட்டாக மாற்றுறதுக்கோசம் ட்ரஸ்ட்டில் போகிறேன். உன் ட்ரஸ்ட்டில் உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செலவு பண்ணிக்கோ, மற்றதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு லாவாலன்ஸ் சொல்கிறது, என் குழந்தைங்களுக்கு நான் பிச்சை எடுத்தாச்சும் சோறு போடுவேன், ஆனால் இந்த மாதிரி கருப்பு மணியில் சோறு போடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த வில்லனுக்கு கருப்பு மணியை வேறு வழியே இல்லை, ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கு. ஸோ இந்த ட்ரஸ்ட்டை அவன் பேருக்கு மாற்றியாவும் இந்த ட்ரஸ்ட்டில் போட்டு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு லாவாலன்ஸ் லவ் பண்ணுற வெளிநாட்டு பொண்ணையும் சாவடிச்சிடுறாங்க. ஒத்து மொட்ட ட்ரஸ்ட்டையும் கையில் எடுத்து அந்த இதில் வந்து பணத்தை போட்டு ஒயிட் மணியாக மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரஸ்ட்டு ஒழுங்காக ரன் பண்ணாமல் பசங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதனால் செத்து போன லாவாலன்ஸும் அந்த பெண்மணியும் என்ன பண்ணுறாங்கன்னா பேயாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் லாவாலன்ஸ் வீட்டுக்கு வரவுமே ஒரு இதை மெரிச்சிட்டு வந்துடுறாரு. ஸோ அது மூலிமா இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இவருக்குள்ளே போந்துடுறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டதும் எல்லாருமே கண் கலங்கி அழுகுறாங்க. அப்போ கோவில் சார்லாம் சொல்கிறாங்க, நீ எனக்கு பையன் மாதிரி தாப்பா, நீ யார் யாரை பழி வாங்கணும் பழி வாங்கிட்டு வா, ஆனால் என் பையனுக்கு எதுவும் ஆகாமல் நீ தான் பார்த்துக்கணும், அது சத்தியத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் இப்போ சத்தியத்தை பண்ணிட்டு இப்போ லாவாலன்ஸ் போயிட்டு இந்த ட்ரஸ்ட்டை எடுத்துக்கோசம் அந்த கெட்டவன் சாவடிச்சால அவங்க எல்லாருமே சாவடிக்கிறது அவங்க அம்மா கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரி கோவை சரலாக அவங்க பையனை முழுசாக கொண்டு வந்து சேர்க்குறாரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கூப்பிடுங்க நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பேயுமே போயிட்டு தான் இந்த படம் முடிது. இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லி ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கை லாவாலன்ஸ் அவரோட லீவு வெக்கேஷனுக்கோசம் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வரையாரு. அங்கே பார்த்தா லாவாலன்ஸுக்கு 3 அத்தை பொண்ணுங்க. நான் தான் லாவாலன்ஸ் மாமாவை கல்யாணம் பண்ணிப்பேன், நான் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சொல்லிக்கிறாங்க. அப்போ அவங்க 3 பேருமே ஒரு பேசிக்கிறாங்க. சரி, இந்த ஊர் இந்த வெக்கேஷன் முடிஞ்சு மாமா போகிறதுக்குள்ளே நம்ம 3 பேருமே லவ் ட்ரை பண்ணலாம், மாமா யார் லவ் பண்ணுறாரோ மற்ற 2 பேர் விளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகும்போது லாவாலன்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்காரு. ஃபஸ்ட்டு போகும்போது பொண்ணு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்ருக்காரு, 2வது பொண்ணாக வேற ஒருத்தர் மாதிரி இருக்காரு, 3வது பார்த்தா பீடி அடிச்சுட்டு இருக்காரு. இப்படி 3 பொண்ணு போகும்போதும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமே. இப்போ 3 பேருமே செம்ம ஷாக் ஆகிறாங்க, என்னடி மாமா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு, பிராங்க் பண்ணுறாரா அப்படின்னு சொன்னதும் சரி 3 பேரும் ஒன்னா
போகலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா லாவலன்ஸ் பேய் பிடிச்ச மாதிரி கத்தி மூணு பேரையும் அமுச்சு விட்டுடுறாரு. இப்போ எதுக்கு கத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாவலன்ஸ் தான் அம்மா கிட்டே சொல்லுவோமே, அம்மா வந்துட்டு உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி சமாளித்து போயிடுறாரு. அதே மாதிரி இன்னைக்கு நைட்டுமே இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அந்த மூணு பேருமே வராங்க. பார்த்தா லாவலன்ஸ் லிப்டிக்லாம் போட்டுக்கிட்டு ஹீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு வளையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஸோ கண்டிப்பாக எனக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு கோவை சல்லா கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா லாவலன்ஸ் காலையில் வெளியே போகிறாரு. அப்படி வெளியே போகும்போது அவர் கெட்டி பிடிச்சி அவருக்குள்ளே இருக்க பேயை வர வச்சிடுறாங்க. ஏன்னா அவருக்குள்ளே வந்து ரெண்டு பேய் இருக்குது, ஒன்று வந்து ஆம்பளை பேய் இன்னொன்று வந்து பொம்பளை பேய். ஸோ இந்த ரெண்டு பேயில் வந்துட்டு லாவலன்ஸை பொண்ணுங்க வந்து கெட்டி பிடிச்சதுமே உடனே அந்த பொண்ணு பேய் வந்துடுது. வந்துட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸை கெட்டி பிடிச்சா எப்படி கோவம் வரும், என்னோட ஆளை மட்டும் கெட்டி பிடிக்கிறீங்க, அறிவில்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்மாடி அடிச்சிருது. உடனே இவனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ண கோவை சார்ல இப்போ ஒரு சாமியாரை கூப்பிட்டு வராங்க. அப்படி சாமியாரை கூப்பிட்டு வரும்போது லாவலன்ஸை லாக் பண்ணி வச்சு நீ இப்போ உண்மையை சொல்றியா இல்லை இந்த உலகத்தை விட்டே ஒன்று அனுப்புவா அப்படின்னு சொன்னதும் உடனே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் தன்னோட ஸ்டோரியை சொல்லுது. அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி லாவலன்ஸ் மாதிரியே அச்சஸ்லாம் அங்கே ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ அவரோட அம்மா வந்து ட்ரஸ்ட் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ டெய்லியுமே அங்கே இருக்க ட்ரஸ்ட்ல எப்படியாச்சும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருவாங்க. பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கும் எக்ஸ்ட்ரா சாப்பாடு தான் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு. இப்படி அவங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல மதிப்பு. அப்போ லாவலன்ஸ் சின்ன பையனாக இருக்காரு. ஸோ இப்படி வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளால் இனிமேல் இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இதே மாதிரி லாவலன்ஸ் சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. இப்போ அந்த சின்ன வயசில் ஒரு 15 வயசுலேயே மொத்த மொட்ட ட்ரஸ்ட்டையுமே வந்து லாவலன்ஸ் தான் எடுத்து நடத்தணும்னு. 15 வயசுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு நாள் தவறாமல் ஒரு வேளை தவறாமல் எப்படியாச்சும் சாப்பாடு போட்டுறது, எவன் காலில் கையில் விழுந்தாச்சு. ஸோ இப்படி ஒரு நாள் வந்து சாப்பாடு எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதே மாதிரி ட்ரஸ்ட்லேருந்து ஒரு பையன் வந்து 5-star ஹோட்டலில் வேலை செய்ய போயிருப்பான். அந்த பையனை கேட்கவுமே நீங்கள் வாங்க நான் சாப்பாடு தரேன்னு சொல்லிடுறான். இப்போ லாவலன்ஸ் அங்கே சாப்பாடு வாங்க போகும்போது அந்த மேனேஜர் அசிங்கப்படுத்தி அமைச்சிடுறாரு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் வெளியே போய் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாவலன்ஸ் கண்கலங்கிட்டே அங்கே இருக்க பக்கத்தில் கிராமத்தில் கேட்குறாரு, பசங்களுக்கு சாப்பாடு கேட்டிருந்தேன் தரேன்னு சொல்லிட்டு கடைசி டைமில் ஏமாத்திட்டாங்க, நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டிலேருந்து ஒரு கைப்பிடி சாப்பாடு போட தரீங்களா அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. பார்த்தா இங்கே குழந்தைங்க உள்ளே ஆல்ரெடி சாப்பிட்டுருக்காங்க. யாரா இந்த சாப்பாடை கொடுத்ததுன்னு பார்க்கும்போது அந்த 5-star ஹோட்டலில் மேனேஜர் ஒருத்தர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சார்ல, ஸோ அவர் தான் சாப்பாடு கொடுத்துருப்பாரு என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்கவுமே அப்போ அந்த மேனேஜர் சொல்கிறாரு, அந்த ஹோட்டலில் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா இருக்குது, அது இருக்கும்போது கொடுத்தனா தப்பாயிடும், இது என்னோட சொந்த பணத்தில் நானே வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரன் பண்ணுறீங்க அப்படின்றது தெரிஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இருக்கிற பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ வந்து லாவலன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் வரும். ஸோ வந்து என்ன பண்ணுறேன்னா நீங்கள் ட்ரஸ்ட்டு ரன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் ட்ரஸ்ட்டில் வந்து நான் பல கோடி ரூபா பணம் போடுறேன், ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ செலவு பண்ணிக்கோங்க, மிச்சத்தில் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே லாவலன்ஸ் புரியல சார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வில்லன் சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லாமே பிளாக் பண்ணி அதை ஒயிட்டாக மாற்றுறதுக்கோசம் உன் ட்ரஸ்ட்டில் போகிறேன், உன் ட்ரஸ்ட்டில் உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செலவு பண்ணிக்கோ, மற்றதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு லாவலன்ஸ் சொல்கிறாரு, என் குழந்தைங்களுக்கு நான் பிச்சை எடுத்தாச்சும் சோறு போடுவேன், ஆனால் இந்த மாதிரி கருப்பு மணியில் சோறு போடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த வில்லனுக்கு கருப்பு மணியை வேறு வழியே இல்லை ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கு. ஸோ இந்த ட்ரஸ்ட்டை அவன் பேருக்கு மாற்றியாவும் இந்த ட்ரஸ்ட்டில் போட்டு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு லாவலன்ஸ் லவ் பண்ணுற வெளிநாட்டு பொண்ணையும் சாவடிச்சிடுறாங்க. ஒத்து மொட்ட ட்ரஸ்ட்டையும் கையில் எடுத்து அந்த இதில் வந்து பணத்தை போட்டு ஒயிட் மணியாக மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரஸ்ட்டு ஒழுங்காக ரன் பண்ணாமல் பசங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதனால் செத்து போன லாவலன்ஸும் அந்த பெண்மணியும் என்ன பண்ணுறாங்கன்னா பேயாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் லாவலன்ஸ் வீட்டுக்கு வரவுமே ஒரு இதை மெரிச்சிட்டு வந்துடுறாரு. ஸோ அது மூலிமா இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இவருக்குள்ளே போந்துடுறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டதும் எல்லாருமே கண் கலங்கி அழுகுறாங்க. அப்போ கோவை சார்லாம் சொல்கிறாங்க, நீ எனக்கு பையன் மாதிரி தாப்பா, நீ யார் யாரை பழி வாங்கணும் பழி வாங்கிட்டு வா, ஆனால் என் பையனுக்கு எதுவும் ஆகாமல் நீ தான் பார்த்துக்கணும், அது சத்தியத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் இப்போ சத்தியத்தை பண்ணிவிட்டு இப்போ லாவலன்ஸ் போயிட்டு இந்த ட்ரஸ்ட்டை எடுத்துக்கிறதுக்கோசம் அந்த கெட்டவன் சாவடிச்சால அவங்க எல்லாருமே சாவடிக்கிறது அவங்க அம்மா கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரி கோவை சார்லாக அவங்க பையனை முழுசாக கொண்டு வந்து சேர்க்குறாரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கூப்பிடுங்க நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பேயுமே போயிட்டு தான் இந்த படம் முடிது. இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லி ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கு லாகவாலன்ஸ் அவரோட லீவு வெக்கேஷனுக்கோசம் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வரையிற அங்கே பார்த்தா லாகவாலன்ஸுக்கு 3 அத்தை பொண்ணுங்க. நான் தான் லாகவாலன்ஸ் மாமாவை கல்யாணம் பண்ணிப்பேன், நான் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சொல்லிக்கிறாங்க. அப்போ அவங்க 3 பேருமே ஒரு பேசிக்கிறாங்க. சரி, இந்த ஊர் இந்த வெக்கேஷன் முடிஞ்சு மாமா போகிறதுக்குள்ளே நம்ம 3 பேருமே லவ் ட்ரை பண்ணலாம், மாமா யார் லவ் பண்ணுறாரோ மற்ற 2 பேர் விளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகும்போது லாகவாலன்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்காரு. ஃபஸ்ட்டு போகும்போது பொண்ணு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்ருக்காரு, ரெண்டாவது பொண்ணாக வேற ஒருத்தர் மாதிரி இருக்காரு, மூணாவது பார்த்தா பீடி அடிச்சுட்டு இருக்காரு. இப்படி 3 பொண்ணு போகும்போதும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமே. இப்போ 3 பேருமே செம்ம ஷாக் ஆகிறாங்க. என்னடி மாமா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு, பிராங்க் பண்ணுறாரா அப்படின்னு சொன்னதும் சரி நம்ம 3 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா லாகவாலன்ஸ் பேய் பிடிச்ச மாதிரி கத்தி 3 பேரையும் அமுச்சு விட்டுடுறாரு. இப்போ எது கத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாகவாலன்ஸ் தான் அம்மா கிட்டே சொல்லுவோமே, அம்மா வந்துட்டு உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி சமாளித்து போயிடுறாரு. அதே மாதிரி இன்னைக்கு நைட்டுமே இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அந்த 3 பேருமே வராங்க. பார்த்தா லாகவாலன்ஸ் லிப்டிக்லாம் போட்டுக்கிட்டு ஹீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு வளையெல்லாம் போட்டுட்ருக்காரு. இதை பார்த்தவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ கண்டிப்பாக இவருக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு கோவை சல்லா கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா லாகவாலன்ஸ் காலையில் வெளியே போகிறாரு. அப்படி வெளியே போகும்போது அவர் கெட்டி பிடிச்சி அவருக்குள்ளே இருக்க பேயை வர வச்சிடுறாங்க. ஏன்னா அவருக்குள்ளே வந்து 2 பேய் இருக்குது, ஒன்று வந்து ஆம்பளை பேய், இன்னொன்று வந்து பொம்பளை பேய். ஸோ இந்த 2 பேயில் வந்துட்டு லாகவாலன்ஸை பொண்ணுங்க வந்து கெட்டி பிடிச்சதுமே உடனே அந்த பொண்ணு பேய் வந்துடுது. வந்துட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸை கெட்டி பிடிச்சா எப்படி கோவம் வரும், என்னோட ஆளை மட்டும் கெட்டி பிடிக்கிறீங்க, அறிவில்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்மாடி அடிச்சிருது. உடனே உனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ண கோவை சார்ல இப்போ ஒரு சாமியாரை கூப்பிட்டு வராங்க. அப்படி சாமியாரை கூப்பிட்டு வரும்போது லாகவாலன்ஸ் லாக் பண்ணி வச்சு நீ இப்போ உண்மையை சொல்றியா இல்லை இந்த உலகத்தை விட்டே ஒன்று அனுப்புவா அப்படின்னு சொன்னதும் உடனே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் தன்னோட ஸ்டோரியை சொல்லுது. அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி லாகவாலன்ஸ் மாதிரி அச்சஸ்லாம் அங்கே ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ அவரோட அம்மா வந்து ட்ரஸ்ட் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ டெய்லியுமே அங்கே இருக்க ட்ரஸ்ட்ல எப்படியாச்சும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருவாங்க. பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கும் எக்ஸ்ட்ரா சாப்பாடு தான் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு. இப்படி அவங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல மதிப்பு. அப்போ லாகவாலன்ஸ் சின்ன பையனாக இருக்காரு. ஸோ இப்படி வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளால் இனிமேல் இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இதே மாதிரி லாகவாலன்ஸ் சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. இப்போ அந்த சின்ன வயசில் ஒரு 15 வயசுலேயே மொத்து மொட்ட ட்ரஸ்ட்டையுமே வந்து லாகவாலன்ஸ் தான் எடுத்து நடத்தணும். 15 வயசுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு நாள் தவறாமல் ஒரு வேளை தவறாமல் எப்படியாச்சும் சாப்பாடு போட்டுறது, எவன் காலில் கையில் விழுந்தாச்சு. ஸோ இப்படி ஒரு நாள் வந்து சாப்பாடு எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதே மாதிரி ட்ரஸ்ட்லேருந்து ஒரு பையன் வந்து 5-star ஹோட்டலில் வேலை செய்ய போயிருப்பான். அந்த பையனை கேட்கவுமே நீங்கள் வாங்க நான் சாப்பாடு தரேன்னு சொல்லிடுறான். இப்போ லாகவாலன்ஸ் அங்கே சாப்பாடு வாங்க போகும்போது அந்த மேனேஜர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டி எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே போயா அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாகவாலன்ஸ் கண்கலங்கிட்டே அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க கிராமத்தில் கேட்குறாரு, பசங்களுக்கு சாப்பாடு கேட்டிருந்தேன் தரேன்னு சொல்லிட்டு கடைசி டைமில் ஏமாத்திட்டாங்க, நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டிலேருந்து ஒரு கைப்பிடி சாப்பாடு கூட தரீங்களா அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. பார்த்தா இங்கே குழந்தைங்க உள்ளே ஆல்ரெடி சாப்பிட்டுருக்காங்க. யார் நான் இந்த சாப்பாடை கொடுத்ததுன்னு பார்க்கும்போது அந்த 5-star ஹோட்டலில் மேனேஜர் ஒருத்தர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சார்ல, ஸோ அவர் தான் சாப்பாடு கொடுத்துருப்பாரு. என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்கவுமே அப்போ அந்த மேனேஜர் சொல்கிறாரு, அந்த ஹோட்டலில் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா இருக்குது, அது இருக்கும்போது கொடுத்தனா தப்பாயிடும், இது என்னோட சொந்த பணத்தில் நானே வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரன் பண்ணுறீங்க அப்படின்றது தெரிஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இருக்கிற பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ வந்து லாகவாலன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் வரும். ஸோ வந்து என்ன பண்ணுறேன்னா நீங்கள் ட்ரஸ்ட்டு ரன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் ட்ரஸ்ட்டில் வந்து நான் பல கோடி ரூபா பணம் போடுறேன், ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ செலவு பண்ணிக்கோங்க, மிச்சத்தில் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே லாகவாலன்ஸ் புரியல சார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வில்லன் சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லாமே பிளாக் பண்ணி அதை ஒயிட்டாக மாற்றுறதுக்கோசம் உங்கள் ட்ரஸ்ட்டில் போகிறேன், உன் ட்ரஸ்ட்டில் உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செலவு பண்ணிக்கோ, மற்றது
தான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு லாபம்னு சொல்கிறது என் குழந்தைங்களுக்கு நான் பிச்சை எடுத்தாச்சும் சோறு போடுவேன், ஆனால் இந்த மாதிரி கருப்பு மணியில் சோறு போடணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த வில்லனுக்கு கருப்பு மணியை வேறு வழியே இல்லை, ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கு. ஸோ இந்த ட்ரஸ்ட்டை நம்ம பேருக்கு மாற்றியாகணும், இந்த ட்ரஸ்ட்டில் போட்டு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு லாவாலான்ஸ் லவ் பண்ணுற வெளிநாட்டு பொண்ணையும் சாவடிச்சிடுறாங்க. ஒத்து மொட்டை ட்ரஸ்ட்டையும் கையில் எடுத்து அந்த இதில் வந்து பணத்தை போட்டு ஒயிட் மணியாக மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரஸ்ட்டு ஒழுங்காக ரன் பண்ணாமல் பசங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதனால் செத்து போன லாவாலன்ஸும் அந்த பெண்மணியும் என்ன பண்ணுறாங்கன்னா பேயாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் லாவாலன்ஸ் வீட்டுக்கு வரவுமே ஒரு இதை மெரிச்சிட்டு வந்துடுறாரு. ஸோ அது மூலிமா இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இவருக்குள்ளே போந்துடுறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டதும் எல்லாருமே கண் கலங்கி அழுகுறாங்க. அப்போ கோவில் சார்லாம் சொல்கிறாங்க, நீ எனக்கு பையன் மாதிரி தாப்பா, நீ யார் யாரை பழி வாங்கணும் பழி வாங்கிட்டு வா, ஆனால் என் பையனுக்கு எதுவும் ஆகாமல் நீ தான் பார்த்துக்கணும், அது சத்தியத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் இப்போ சத்தியத்தை பண்ணிட்டு இப்போ லாவாலன்ஸ் போயிட்டு இந்த ட்ரஸ்ட்டை எடுத்துக்கிறதுக்கோசம் அந்த கெட்டவன் சாவடிச்சால அவங்க எல்லாருமே சாவடிக்கிறது, அவங்க அம்மா கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரி கோவை சொல்லாக அவங்க பையனை முழுசாக கொண்டு வந்து சேர்க்கறது. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கூப்பிடுங்க நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பேயுமே போயிட்டு தான் அடைந்த படவை முடிது. இந்த காஞ்சனாத்ரி அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4K பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லி ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கு லாகவாலன்ஸ் அவரோட லீவு வெக்கேஷனுக்கு கோசம் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வரையாரு. அங்கே பார்த்தா லாகவாலன்ஸுக்கு 3 அத்தை பொண்ணுங்க. நான் தான் லாகவாலன்ஸ் மாமாவை கல்யாணம் பண்ணிப்பேன், நான் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சொல்லிக்கிறாங்க. அப்போ அவங்க 3 பேருமே ஒரு பேசிக்கிறாங்க. ஸோ இந்த ஊர் இந்த வெக்கேஷன் முடிஞ்சு மாமா போகிறதுக்குள்ளே நம்ம 3 பேருமே லவ் ட்ரை பண்ணலாம், மாமா யார் லவ் பண்ணுறாரோ மற்ற 2 பேர் விளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகும்போது லாவாலன்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்காரு. ஃபஸ்ட்டு போகும்போது பொண்ணு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்ருக்காரு, ரெண்டாவது பொண்ணாக வேற ஒருத்தர் மாதிரி இருக்காரு, மூணாவது பார்த்தா பீடி அடிச்சுட்டு இருக்காரு. இப்படி 3 பொண்ணு போகும்போதும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமே. இப்போ 3 பேருமே செம்ம ஷாக் ஆகிறாங்க, என்னடி மாமா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு, பிராங்க் பண்ணுறாரா அப்படின்னு சொன்னதும் சரி நம்ம 3 பேரும் ஒன்னா போலாம் அப்படின்னு சொல்லி போய் பாக்குறாங்க. அப்போ பார்த்தா லாவாலன்ஸ் பேய் பிடிச்ச மாதிரி கத்தி 3 பேரையும் அமுச்சு விட்டுறாரு. இப்போ எது கத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாவாலன்ஸ் அம்மா கிட்ட சொல்லுவோமே, அம்மா வந்துட்டு உனக்கு இன்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி சமாளிச்சு போயிடுறாரு. அதே மாதிரி இன்னைக்கு நைட்டுமே இம்ப்ரெஸ் பண்றதுக்கு அந்த 3 பேருமே வராங்க. பார்த்தா லாவாலன்ஸ் லிப்டிக்லாம் போட்டுக்கிட்டு ஹீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு வளையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஸோ கண்டிப்பாக இவருக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு கோவை சல்லா கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா லாவாலன்ஸ் காலையில் வெளியே போகிறாரு. அப்படி வெளியே போமோ அவர் கெட்டி பிடிச்சி அவருக்குள்ளே இருக்க பேயை வர வச்சிடுறாங்க. ஏன்னா அவருக்குள்ளே வந்து 2 பேய் இருக்குது, ஒன்று வந்து ஆம்பளை பேய், இன்னொன்று வந்து பொம்பளை பேய். ஸோ இந்த 2 பேயில் வந்துட்டு லாவாலன்ஸை பொண்ணுங்க வந்து கெட்டி பிடிச்சதுமே உடனே அந்த பொண்ணு பேய் வந்துடுது. வந்துட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸை கெட்டி பிடிச்சா எப்படி கோவம் வரும், என்னோடய ஆளை மட்டும் கெட்டி பிடிக்கிறீங்க, அறிவில்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்மாடி அடிச்சிருது. உடனே உனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ண கோவை சார்ல இப்போ ஒரு சாமியாரை கூப்பிட்டு வராங்க. அப்படி சாமியாரை கூப்பிட்டு வரும்போது லாவாலன்ஸ் லாக் பண்ணி வச்சு நீ இப்போ உண்மையை சொல்றியா இல்லை இந்த உலகத்தை விட்டே ஒன்று அனுப்புவா அப்படின்னு சொன்னதும் உடனே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் தன்னோட ஸ்டோரியை சொல்லுது. அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி லாவாலன்ஸ் மாதிரியே அச்சஸ்லாம் அங்கே ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ அவரோட அம்மா வந்து ட்ரஸ்ட் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ டெய்லியுமே அங்கே இருக்க ட்ரஸ்ட்ல எப்படியாச்சும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருவாங்க. பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கும் எக்ஸ்ட்ரா சாப்பாடு தான் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு. இப்படி அவங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல மதிப்பு. அப்போ லாவாலன்ஸ் சின்ன பையனாக இருக்காரு. ஸோ இப்படி வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளால் இனிமேல் இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இதே மாதிரி லாவாலன்ஸ் சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க அம்மாவும் இறந்து போய்ட்றாங்க. இப்போ அந்த சின்ன வயசில் ஒரு 15 வயசுலேயே மொத்து மொட்டை ட்ரஸ்ட்டையுமே வந்து லாவாலன்ஸ் தான் எடுத்து நடத்தணும்னு. 15 வயசுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு நாள் தவறாமல் ஒரு வேளை தவறாமல் எப்படியாச்சும்
சாப்பாடு போட்டுறாரு, எவன் காலில் கையில் விழுந்தாச்சு. ஸோ இப்படி ஒரு நாள் வந்து சாப்பாடு எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதே மாதிரி ட்ரஸ்ட்லேருந்து ஒரு பையன் வந்து 5-star ஹோட்டலில் வேலை செய்ய போயிருப்பான். அந்த பையனை கேட்கவுமே, நீங்கள் வாங்க நான் சாப்பாடு தரேன்னு சொல்லிடுறான். இப்போ லாவாலன்ஸ் அங்கே சாப்பாடு வாங்க போகும்போது அந்த மேனேஜர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன் வெளியே போய் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாவாலன்ஸ் கண்கலங்கிட்டே அங்கே இருக்க பக்கத்தில் கிராமத்தில் கேட்குறாரு, பசங்களுக்கு சாப்பாடு கேட்டிருந்தேன் தரேன்னு சொல்லிட்டு கடைசி டைமில் ஏமாத்திட்டாங்க, நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டிலேருந்து ஒரு கைப்பிடி சாப்பாடு கூட தரீங்களா அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. பார்த்தா இங்கே குழந்தைங்க உள்ளே ஆல்ரெடி சாப்பிட்டுருக்காங்க. யாரா இந்த சாப்பாடை கொடுத்ததுன்னு பார்க்கும்போது அந்த 5-star ஹோட்டலில் மேனேஜர் ஒருத்தர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சார்ல, ஸோ அவர் தான் சாப்பாடு கொடுத்துருப்பாரு. என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்கவுமே அப்போ அந்த மேனேஜர் சொல்கிறாரு, அந்த ஹோட்டலில் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா இருக்குது, அது இருக்குமோ கொடுத்தனா தப்பாயிடும், இது என்னோட சொந்த பணத்தில் நானே வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரன் பண்ணுறீங்க அப்படின்றது தெரிஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இருக்கிற சார் பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ வந்து லாவாலன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் வரும். ஸோ வந்து என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் ட்ரஸ்ட்டு ரன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் ட்ரஸ்ட்டில் வந்து நான் பல கோடி ரூபா பணம் போடுறேன், ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ செலவு பண்ணிக்கோங்க, மிச்சத்தில் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே லாவாலன்ஸ் புரியல சார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வில்லன் சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லாமே பிளாக் பண்ணி அதை ஒயிட்டாக மாற்றுறதுக்கோசம் ட்ரஸ்ட்டில் போகிறேன், உன் ட்ரஸ்ட்டில் உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செலவு பண்ணிக்கோ, மற்றதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு லாவாலன்ஸ் சொல்கிறாரு, என் குழந்தைங்களுக்கு நான் பிச்சை எடுத்தாச்சும் சோறு போடுவேன், ஆனால் இந்த மாதிரி கருப்பு மணியில் சோறு போடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த வில்லனுக்கு கருப்பு மணியை வேறு வழியே இல்லை, ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கு. ஸோ இந்த ட்ரஸ்ட்டை அவன் பேருக்கு மாற்றியாவும் இந்த ட்ரஸ்ட்டில் போட்டு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு லாவாலன்ஸ் லவ் பண்ணுற வெளிநாட்டு பொண்ணையும் சாவடிச்சிடுறாங்க. ஒத்து மொட்டை ட்ரஸ்ட்டையும் கையில் எடுத்து அந்த இதில் வந்து பணத்தை போட்டு ஒயிட் மணியாக மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரஸ்ட்டு ஒழுங்காக ரன் பண்ணாமல் பசங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதனால் செத்து போன லாவாலன்ஸும் அந்த பெண்மணியும் என்ன பண்ணுறாங்கன்னா பேயாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் லாவாலன்ஸ் வீட்டுக்கு வரவுமே ஒரு இதை மெரிச்சிட்டு வந்துடுறாரு. ஸோ அது மூலிமா இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இவருக்குள்ளே போந்துடுறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டதும் எல்லாருமே கண் கலங்கி அழுகுறாங்க. அப்போ கோவில் சார்லாம் சொல்கிறாங்க, நீ எனக்கு பையன் மாதிரி தாப்பா, நீ யார் யாரை பழி வாங்கணும் பழி வாங்கிட்டு வா, ஆனால் என் பையனுக்கு எதுவும் ஆகாமல் நீ தான் பார்த்துக்கணும், அது சத்தியத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் இப்போ சத்தியத்தை பண்ணிவிட்டு இப்போ லாவாலன்ஸ் போயிட்டு இந்த ட்ரஸ்ட்டை எடுத்துக்கிறதுக்கோசம் அந்த கெட்டவன் சாவடிச்சால அவங்க எல்லாருமே சாவடிக்கிறது அவங்க அம்மா கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரி கோவை சார்லாக அவங்க பையனை முழுசாக கொண்டு வந்து சேர்க்குறாரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கூப்பிடுங்க நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பேயுமே போயிட்டு தான் அடைந்த படவை முடிது. இந்த காஞ்சனாத்ரி அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லி ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கை லாவாலன்ஸ் அவரோட லீவு வெக்கேஷனுக்கோசம் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வரையிற அங்கே பார்த்தா லாவாலன்ஸுக்கு 3 அத்தை பொண்ணுங்க. நான் தான் லாவாலன்ஸ் மாமாவை கல்யாணம் பண்ணிப்பேன், நான் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சொல்லிக்கிறாங்க. அப்போ அவங்க 3 பேருமே ஒரு பேசிக்கிறாங்க. ஸோ இந்த ஊர் இந்த வெக்கேஷன் முடிஞ்சு மாமா போகிறதுக்குள்ளே நம்ம 3 பேருமே லவ் ட்ரை பண்ணலாம், மாமா யார் லவ் பண்ணுறாரோ மற்ற 2 பேர் விளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகும்போது லாவாலன்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்காரு. ஃபஸ்ட்டு போகும்போது பொண்ணு மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுட்ருக்காரு, ரெண்டாவது பொண்ணாக வேற ஒருத்தர் மாதிரி இருக்காரு, மூணாவது பார்த்தா பீடி அடிச்சிட்ருக்காரு. இப்படி 3 பொண்ணு போகும்போதும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமே இப்போ 3 பேருமே செம்ம ஷாக் ஆகிறாங்க. என்னடி மாமா இப்படிலாம் பண்ணிட்டுருக்காரு, பிராங்க் பண்ணுறாரா அப்படின்னு சொன்னதும் சரி நம்ம 3 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா லாவாலன்ஸ் பேய் பிடிச்ச மாதிரி கத்தி 3 பேரையும் அமுச்சு விட்டுறாரு. இப்போ எது கத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாவாலன்ஸ் அம்மா கிட்டே சொல்லுவோமே, அம்மா வந்துட்டு உனக்கு இன்னதாக ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி சமாளித்து போயிடுறாரு. அதே மாதிரி இன்னைக்கு நைட்டுமே இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அந்த 3 பேருமே வராங்க. பார்த்தா லாவாலன்ஸ் லிப்டிக்லாம் போட்டுக்கிட்டு ஹீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு வளையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ கண்டிப்பாக பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
அதை வந்துட்டு கோவை சல்லாக்கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, லா வாலன்ஸ் காலையில் வெளியே போகிறாரு. அப்படி வெளியே போகும்போது அவர் கெட்டி பிடிச்சி அவருக்குள்ளே இருக்க பேயை வர வச்சிடுறாங்க. ஏன்னா அவருக்குள்ளே வந்து ரெண்டு பேய் இருக்குது, ஒன்று வந்து ஆம்பளை பேய், இன்னொன்று வந்து பொம்பளை பேய். ஸோ இந்த ரெண்டு பேயில் வந்துட்டு லா வாலன்ஸை பொண்ணுங்க வந்து கெட்டி பிடிச்சதுமே உடனே அந்த பொண்ணு பேய் வந்துடுது. வந்துட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸை கெட்டி பிடிச்சா எப்படி கோவம் வரும், என்னோட ஆளை மட்டும் கெட்டி பிடிக்கிறீங்க, அறிவில்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்மாடி அடிச்சிருது. உடனே உனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ண கோவை சார்ல இப்போ ஒரு சாமியாரை கூப்பிட்டு வராங்க. அப்படி சாமியாரை கூப்பிட்டு வரும்போது லா வாலன்ஸை லாக் பண்ணி வச்சு, நீ இப்போ உண்மையை சொல்றியா இல்லை இந்த உலகத்தை விட்டே ஒன்று அனுப்புவா அப்படின்னு சொன்னதும், உடனே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் தன்னோட ஸ்டோரியை சொல்லுது. அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி லா வாலன்ஸ் மாதிரி அச்சஸ்லாம் அங்கே ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ அவரோட அம்மா வந்து ட்ரஸ்ட்டு வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ டெய்லியுமே அங்கே இருக்க ட்ரஸ்ட்டில் எப்படியாச்சும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருவாங்க. பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கும் எக்ஸ்ட்ரா சாப்பாடு தான் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு. இப்படி அவங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல மதிப்பு. அப்போ லா வாலன்ஸ் சின்ன பையனாக இருக்காரு. ஸோ இப்படி வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளால் இனிமேல் இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இதே மாதிரி லா வாலன்ஸ் சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. இப்போ அந்த சின்ன வயசில் ஒரு 15 வயசுலேயே மொத்து மொத்த ட்ரஸ்ட்டையுமே வந்து லா வாலன்ஸ் தான் எடுத்து நடத்தணும். 15 வயசுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு நாள் தவறாமல் ஒரு வேளை தவறாமல் எப்படியாச்சும் சாப்பாடு போட்டுறது, எவன் காலில் கையில் விழுந்தாச்சு. ஸோ இப்படி ஒரு நாள் வந்து சாப்பாடு எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதே மாதிரி ட்ரஸ்ட்லேருந்து ஒரு பையன் வந்து 5-star ஹோட்டலில் வேலை செய்ய போயிருப்பான். அந்த பையனை கேட்கவுமே, நீங்கள் வாங்க நான் சாப்பாடு தரேன்னு சொல்லிடுறான். இப்போ லா வாலன்ஸ் அங்கே சாப்பாடு வாங்க போகும்போது அந்த மேனேஜர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன் வெளியே போய் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லா வாலன்ஸ் கண்கலங்கிட்டே அங்கே இருக்க பக்கத்தில் கிராமத்தில் கேட்குறாரு, பசங்களுக்கு சாப்பாடு கேட்டிருந்தேன் தரேன்னு சொல்லிட்டு கடைசி டைமில் ஏமாத்திட்டாங்க, நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டிலேருந்து ஒரு கைப்பிடி சாப்பாடு கூட தரீங்களா அப்படின்னு சொன்னதும், சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. பார்த்தா இங்கே குழந்தைங்க உள்ளே ஆல்ரெடி சாப்பிட்டுருக்காங்க. யாரா இந்த சாப்பாடை கொடுத்ததுன்னு பார்க்கும்போது அந்த 5-star ஹோட்டலில் மேனேஜர் ஒருத்தர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சார்ல, ஸோ அவர் தான் சாப்பாடு கொடுத்துருப்பாரு. என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்கவுமே அப்போ அந்த மேனேஜர் சொல்கிறாரு, அந்த ஹோட்டலில் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா இருக்குது, அது இருக்கும்போது கொடுத்தனா தப்பாயிடும், இது என்னோட சொந்த பணத்தில் நானே வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரன் பண்ணுறீங்க அப்படின்றது தெரிஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இருக்கிற பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ வந்து லா வாலன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் வரும். ஸோ வந்து என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் ட்ரஸ்ட்டு ரன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் ட்ரஸ்ட்டில் வந்து நான் பல கோடி ரூபா பணம் போடுறேன், ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ செலவு பண்ணிக்கோங்க, மிச்சத்தில் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும், உடனே லா வாலன்ஸ் புரியல சார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வில்லன் சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லாமே பிளாக் பண்ணி அது ஒயிட்டாக மாற்றுறதுக்கோசம் ட்ரஸ்ட்டில் போகிறேன், உன் ட்ரஸ்ட்டில் உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செலவு பண்ணிக்கோ, மற்றதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும், அதுக்கு லா வாலன்ஸ் சொல்கிறாரு, என் குழந்தைங்களுக்கு நான் பிச்சை எடுத்தாச்சும் சோறு போடுவேன், ஆனால் இந்த மாதிரி கருப்பு மணியில் சோறு போடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொன்னதும், இப்போ அந்த வில்லனுக்கு கருப்பு மணியை வேறு வழியே இல்லை ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கு. ஸோ இந்த ட்ரஸ்ட்டை அவன் பேருக்கு மாற்றியாவும் இந்த ட்ரஸ்ட்டில் போட்டு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு லா வாலன்ஸ் லவ் பண்ணுற வெளிநாட்டு பொண்ணையும் சாவடிச்சிடுறாங்க. ஒத்து மொட்டை ட்ரஸ்ட்டையும் கையில் எடுத்து அந்த இதில் வந்து பணத்தை போட்டு ஒயிட் மணியாக மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரஸ்ட்டு ஒழுங்காக ரன் பண்ணாமல் பசங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதனால் செத்து போன லா வாலன்ஸும் அந்த பெண்மணியும் என்ன பண்ணுறாங்கன்னா பேயாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் லா வாலன்ஸ் வீட்டுக்கு வரவுமே ஒரு இதை மெரிச்சிட்டு வந்துடுறாரு. ஸோ அது மூலிமா இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இவருக்குள்ளே போந்துடுறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டதும் எல்லாருமே கண் கலங்கி அழுகுறாங்க. அப்போ கோவை சார்லாம் சொல்கிறாங்க, நீ எனக்கு பையன் மாதிரி தான்ப்பா, நீ யார் யாரை பழி வாங்கணும் பழி வாங்கிட்டு வா, ஆனால் என் பையனுக்கு எதுவும் ஆகாமல் நீ தான் பார்த்துக்கணும், அது சத்தியத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னதும், இப்போ சத்தியத்தை பண்ணிவிட்டு இப்போ லா வாலன்ஸ் போயிட்டு இந்த ட்ரஸ்ட்டை எடுத்துக்கிறதுக்கோசம் அந்த கெட்டவன் சாவடிச்சால அவங்க எல்லாருமே சாவடிக்கிறது அவங்க அம்மா கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரி கோவை சார்லாக அவங்க பையனை முழுசாக கொண்டு வந்து சேர்க்குறாரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கூப்பிடுங்க நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பேயுமே போயிட்டு தான் அடைந்த படவை முடிது. இந்த காஞ்சனாத்ரி அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இப்போ ஓடிடியில் ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லி ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ
இப்போ இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கு லாகவா லாரன்ஸ் அவரோட லீவு வெக்கேஷனுக்கோசம் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வரையிற அங்கே பார்த்தா லாகவா லாரன்ஸுக்கு 3 அத்தை பொண்ணுங்க. நான் தான் லாகவா லாரன்ஸ் மாமாவை கல்யாணம் பண்ணிப்பேன், நான் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சொல்லிக்கிறாங்க. அப்போ அவங்க 3 பேருமே ஒரு பேசிக்கிறாங்க. சரி இந்த ஊர் இந்த வெக்கேஷன் முடிஞ்சு மாமா போகிறதுக்குள்ள நம்ம 3 பேருமே லவ் ட்ரை பண்ணலாம், மாமா யார் லவ் பண்ணுறாரோ மற்ற 2 பேர் விளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகும்போது லாகவா லாரன்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்காரு. ஃபஸ்ட்டு போகும்போது பொண்ணு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்ருக்காரு, ரெண்டாவது பொண்ணாக வேற ஒருத்தர் மாதிரி இருக்காரு, மூணாவது பார்த்தா பீடி அடிச்சுட்டு இருக்காரு. இப்படி 3 பொண்ணு போகும்போதும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமே. இப்போ 3 பேருமே செம்ம ஷாக் ஆகிறாங்க. என்னடி மாமா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு, பிராங்க் பண்ணுறாரா அப்படின்னு சொன்னதும் சரி நம்ம 3 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா லாகவா லாரன்ஸ் பேய் பிடிச்ச மாதிரி கத்தி 3 பேரையும் அமுச்சு விட்டுறாரு. இப்போ எது கத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாகவா லாரன்ஸ் அம்மா கிட்ட சொல்லுவோமே, அம்மா வந்துட்டு உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி சமாளிச்சு போயிடுறாரு. அதே மாதிரி இன்னைக்கு நைட்டுமே இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அந்த 3 பேருமே வராங்க. பார்த்தா லாகவா லாரன்ஸ் லிப்டிக்லாம் போட்டுக்கிட்டு ஹீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு வளையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ கண்டிப்பாக இவருக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு கோவை சல்லா கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா லாகவா லாரன்ஸ் காலையில் வெளியே போகிறாரு. அப்படி வெளியே போகும்போது அவர் கெட்டி பிடிச்சி அவருக்குள்ளே இருக்க பேயை வர வச்சிடுறாங்க. ஏன்னா அவருக்குள்ளே வந்து 2 பேய் இருக்குது, ஒன்று வந்து ஆம்பளை பேய் இன்னொன்று வந்து பொம்பளை பேய். ஸோ இந்த 2 பேயில் வந்துட்டு லாகவா லாரன்ஸை பொண்ணுங்க வந்து கெட்டி பிடிச்சதுமே உடனே அந்த பொண்ணு பேய் வந்துடுது. வந்துட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸை கெட்டி பிடிச்சா எப்படி கோபம் வரும், என்னோட ஆளை மட்டும் கெட்டி பிடிக்கிறீங்க, அறிவில்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்மாடி அடிச்சிருது. உடனே உனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ண கோவை சார்ல இப்போ ஒரு சாமியாரை கூப்பிட்டு வராங்க. அப்படி சாமியாரை கூப்பிட்டு வரும்போது லாகவா லாரன்ஸை லாக் பண்ணி வச்சு நீ இப்போ உண்மையை சொல்றியா இல்லை இந்த உலகத்தை விட்டே ஒன்று அனுப்புவா அப்படின்னு சொன்னதும் உடனே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் தன்னோட ஸ்டோரியை சொல்லுது. அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி லாகவா லாரன்ஸ் மாதிரியே அச்சஸ்லாம் அங்கே ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ அவரோட அம்மா வந்து ட்ரஸ்ட்டு வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ டெய்லியுமே அங்கே இருக்க ட்ரஸ்ட்டில் எப்படியாச்சும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருவாங்க. பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கும் எக்ஸ்ட்ரா சாப்பாடு தான் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு. இப்படி அவங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல மதிப்பு. அப்போ லாகவா லாரன்ஸ் சின்ன பையனாக இருக்காரு. ஸோ இப்படி வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளால் இனிமேல் இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இதே மாதிரி லாகவா லாரன்ஸ் சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க அம்மாவும் இறந்து போய்ட்றாங்க. இப்போ அந்த சின்ன வயசில் ஒரு 15 வயசுலேயே மொத்து மொட்ட ட்ரஸ்ட்டையுமே வந்து லாகவா லாரன்ஸ் தான் எடுத்து நடத்தணும். 15 வயசுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு நாள் தவறாமல் ஒரு வேளை தவறாமல் எப்படியாச்சும் சாப்பாடு போட்டுறது, எவன் காலில் கையில் விழுந்தாச்சு. ஸோ இப்படி ஒரு நாள் வந்து சாப்பாடு எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதே மாதிரி ட்ரஸ்ட்லேருந்து ஒரு பையன் வந்து 5-star ஹோட்டலில் வேலை செய்ய போயிருப்பான். அந்த பையனை கேட்கவுமே நீங்கள் வாங்க நான் சாப்பாடு தரேன்னு சொல்லிடுறான். இப்போ லாகவா லாரன்ஸ் அங்கே சாப்பாடு வாங்க போகும்போது அந்த மேனேஜர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளைக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் வெளியே போய் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாகவா லாரன்ஸ் கண்கலங்கிட்டே அங்கே இருக்க பக்கத்தில் கிராமத்தில் கேட்குறாரு, பசங்களுக்கு சாப்பாடு கேட்டிருந்தேன் தரேன்னு சொல்லிட்டு கடைசி டைமில் ஏமாத்திட்டாங்க, நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டிலேருந்து ஒரு கைப்பிடி சாப்பாடு போட தரீங்களா அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. பார்த்தா இங்கே குழந்தைங்க உள்ளே ஆல்ரெடி சாப்பிட்டுருக்காங்க. யார் நான் இந்த சாப்பாடை கொடுத்ததுன்னு பார்க்கும்போது அந்த 5-star ஹோட்டலில் மேனேஜர் ஒருத்தர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சார்ல. ஸோ அவர் தான் சாப்பாடு கொடுத்துருப்பாரு என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்கவுமே அப்போ அந்த மேனேஜர் சொல்கிறாரு, அந்த ஹோட்டலில் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா இருக்குது, அது இருக்குமோ கொடுத்தனா தப்பாயிடும், இது என்னோட சொந்த பணத்தில் நானே வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரன் பண்ணுறீங்க அப்படின்றது தெரிஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இருக்கிற பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ வந்து லாகவா லாரன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் வரும். ஸோ வந்து என்ன பண்ணுறேன்னா நீங்கள் ட்ரஸ்ட்டு ரன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் ட்ரஸ்ட்டில் வந்து நான் 10 கோடி ரூபா பணம் போடுறேன், ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ செலவு பண்ணிக்கோங்க, மிச்சத்தில் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே லாகவா லாரன்ஸ் புரியல சார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வில்லன் சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லாமே பிளாக் பண்ணி அது ஒயிட்டாக மாற்றுறதுக்கோசம் உங்கள் ட்ரஸ்ட்டில் போகிறேன், உங்கள் ட்ரஸ்ட்டில் உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செலவு பண்ணிக்கோ, மற்றதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு லாகவா லாரன்ஸ் சொல்கிறாரு, என் குழந்தைங்களுக்கு நான் பிச்சை எடுத்தாச்சும் சோறு போடுவேன், ஆனால் இந்த மாதிரி கருப்பு மணியில் சோறு போடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த வில்லனுக்கு கருப்பு மணியை வேறு வழியே இல்லை ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கு. ஸோ இந்த ட்ரஸ்ட்டை நம்ம பேருக்கு மாற்றியாகணும், இந்த ட்ரஸ்ட்டில் போட்டு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு லாகவா லாரன்ஸ் லவ் பண்ணுற வெளிநாட்டு பொண்ணையும் சாவடிச்சிடுறாங்க. ஒத்து மொட்டை ட்ரஸ்ட்டையும் கையில் எடுத்து அந்த இதில் வந்து பணத்தை போட்டு ஒயிட் மணியாக மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரஸ்ட்டு ஒழுங்காக ரன் பண்ணாமல் பசங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்காம
ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதனால செத்து போன லாகவாளரன்ஸும் அந்த பெண்மணியும் என்ன பண்றாங்கன்னா பேயா அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்பதான் லாகவாளரன்ஸ் வீட்டுக்கு வரவுமே ஒரு இதை மெரிச்சுட்டு வந்துடுறாரு. ஸோ அது மூலியமா இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இவருக்குள்ள போந்துடுறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டதும் எல்லாருமே கண் கலங்கி அழுகுறாங்க. அப்போ கோவில் சார்லாம் சொல்றாங்க, நீ எனக்கு பையன் மாதிரி தாப்பா, நீ யார் யாரை பழி வாங்கணும் பழி வாங்கிட்டு வா, ஆனா என் பையனுக்கு எதுவும் ஆகாம நீ தான் பாத்துக்கணும், அது சத்தியத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் இப்ப சத்தியத்தை பண்ணிட்டு இப்ப லாகவாளன்ஸ் போயிட்டு இந்த ட்ரஸ்ட் எடுத்துக்கோசம் அந்த கெட்டவன் சாவடிச்சால அவங்க எல்லாருமே சாவடிக்கிறது அவங்க அம்மா கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரி கோவை சொல்லாக அவங்க பையனை முழுசா கொண்டு வந்து சேர்க்கறாரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கூப்பிடுங்க நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பேயுமே போயிட்டு தான் இந்த படம் முடிது. இந்த காஞ்சனா 3 அப்படின்ற படத்தை நீங்க இன்னும் ஃபுல்லா பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இப்போ OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்க. நம்ம